வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக்கோட பேரு ரிச் டேட் புவர் டேட் இந்த புக்கை எழுதின ஆத்தரோட பேரு ராபர்ட் கியோசகி ராபர்ட் கியோசகி ஒரு அமெரிக்கன் பிசினஸ் மேன் அண்ட் ஆத்தர் இவர் இன்னைக்கு வேர்ல்டுல பெஸ்ட் செல்லிங் புக்கா இருக்கக்கூடிய ரிச் டேட் புவர்டேட் அப்படின்ற புக்க எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் ஒரு பிரைவேட் பினான்சியல் எஜுகேஷன் கம்பெனியையும் நடத்திட்டு வர்றாரு வாங்க இந்த புக்கோட இன்ட்ரோடக்ஷன்ல ஆத்தர் என்ன சொல்லி அப்படின்னு பார்க்கலாம் ஆத்தருக்கு ரெண்டு ஃபாதர்ஸ் இருந்ததா ஆத்தர் சொல்லியிருக்காரு அதுல ஒருத்தர் ரிச் டேட் இன்னொருத்தர் புவர் டேட் ஆத்தரோட ஒரு டேட் ரொம்பவும் நல்லா படிச்சு இன்டெலிஜென்ட்டா இருந்திருக்காரு அதோட அவரு டாக்டரேட்டும் வாங்கியிருக்காரு அதே சமயம் இன்னொருத்தரும் எயித்து ஸ்டாண்டர்ட் கூட கம்ப்ளீட் பண்ணல இந்த ரெண்டு பேருமே அவங்களோட லைஃப் டைம் முழுவதுமாவே ரொம்பவே ஒர்க் பண்ணி உழைச்சிட்டு இருந்தாலும் அதுல ஒருத்தர் மட்டும்தான் எப்பயுமே பினான்சியலி போராடிட்டு இருந்திருக்காரு இன்னொருத்தர் நினைச்சு பாக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய ரிச் மேனா ஆகியிருக்காரு ஆத்தரோட ஒரு டேட் இறந்தப்ப அவரோட ஃபேமிலிக்கும் நிறைய பீப்புளுக்கும் நல்லது செஞ்சுட்டு அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்காக கோடிக்கணக்கான டாலர்ஸ் பணத்தை விட்டுட்டு போயிருக்காரு இன்னொருத்தரோ ஏராளமான கடன்களை விட்டுட்டு போயிருக்காரு இந்த ரெண்டு பேருமே ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே ஆத்தருக்கு அட்வைசும் கொடுத்திருக்காங்க ஆனா அவங்க ஆத்தருக்கு கொடுத்த அட்வைசஸ் ஒரே மாதிரியா இருக்கல ரெண்டு பேருமே எஜுகேஷனை ரொம்பவே பிலீவ் பண்ணியிருக்காங்க ஆனா அவங்க எந்த விஷயத்த படிக்க சொல்லி ஆத்தருக்கு சஜஸ்ட் பண்ணாங்களோ அது ரொம்பவும் டிஃபரெண்டா இருந்திருக்கு இப்படி ஆத்தரோட ரெண்டு டேடும் ரெண்டு எக்ஸ்டென்ட்ல இருந்ததுனால ஆத்தரால யார் சொல்றத கேட்டு நடக்கணும் அப்படின்றது தெரியாம போகவே ரெண்டு பேரு சொல்றதையும் கேட்டுட்டு அவராகவே டிசிஷன் எடுத்துட்டு இருந்திருக்காரு அதுல இருந்து ஆத்தருக்கு புரிய வர்றது என்ன அப்படின்னா நமக்கு ஸ்கூல் காலேஜஸ்ல எப்படி வேலை பார்த்து அது மூலமா மணியை ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது பண்ணும்போது மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கப்படுது அதை தவிர்த்து வேறு வழியில மணி மேக் பண்றத பத்தி சொல்லிக் கொடுக்கப்படுறது கிடையாது மணி ஹேண்டலிங்க பத்தியோ இல்ல மணி மேக்கிங் பத்தியோ டீச் பண்றது நம்மளோட வீடுகள்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அதனால தான் ரிச் பீப்புளோட குழந்தைங்க ரிச் ஆகுறாங்க மிடில் கிளாஸ் பீப்புள் அண்ட் புவர் பீப்புளோட சில்ட்ரன்ஸ் அப்படியே இருக்காங்க எஜுகேஷன் ரொம்பவே முக்கியம் ஆனா அதையும் தாண்டி பினான்சியல் லிட்ரஸி அப்படின்றதும் பிரஷர் கொடுத்து சொல்லியிருக்காரு என்னதான் கவர்மெண்ட் கொடுக்கிற ஜாபும் பிரைவேட் செக்டர்ஸ்ல கிடைக்கிற ஜாபும் செக்யூர்டா இருந்தாலும் ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு வர்றப்ப கவர்மெண்ட் இருந்தோ இல்ல அந்த பிரைவேட் செக்டர்ஸ்ல இருந்தோ நமக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா குறைக்கப்படும் இதே நம்ம நமக்காக ஒர்க் பண்ணி நம்மளோட பிசினஸ் பில்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா நீட்ஸையும் நம்ம பாத்துக்க முடியும் சோ நமக்கு தேவையானதை நம்ம உருவாக்கிக்கிறதுக்கு பினான்சியல் லிட்ரஸி ரொம்பவே அவசியம் தொடர்ந்து ஆத்தர் நிறைய விஷயங்கள அவரோட ரிச் டேட்ட இருந்தும் புவர்டேட்ட இருந்தும் கத்துக்கிட்டு இருந்திருக்காரு ஆத்தருக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு ஆத்தர் அவரோட வீட்டுல கேட்டாரு அப்படின்னா அவரோட டேட் இது நமக்கு சரிபட்டு வராது இது நமக்கு அஃபோர்டபுள் கிடையாது அப்படின்னு சொல்றதையே அவரோட ஹாபிட்டா வச்சிருந்திருக்காரு அதே இன்னொரு டேட் ஆத்தருக்கு ஏதாவது தேவை அப்படின்னா அது அவருக்கு பீசபிள் கிடையாது அஃபோர்டபுள் கிடையாது அப்படின்றத சொல்றதுக்கு பதிலாக அதை எப்படி அவருக்கானதா ஆக்கிக்கணும் அப்படின்ற கொஸ்டின கேட்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்குமே நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு ஆத்தரோட ஒரு டேட் சொன்னது மாதிரி ஆத்தர் அது நமக்கு அஃபோர்டபுள் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு விட்டாருன்னா அது நம்மளோட மைண்ட லேசி ஆக்கிடும் இதே அந்த பர்டிகுலர் திங்க அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சா அது நம்மளோட பிரைனை வேலை செய்ய வைக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு ஆத்தரோட ரெண்டு டேடும் ஹார்ட் ஹார்ட்ஒர்க்கரா இருந்தப்ப கூடயும் பினான்ஸ் அப்படின்னு வர்றப்ப ஆத்தரோட ஒரு டேட் அவரோட பிரைனை லேசி ஆக்குற ஹாபிட்ட வச்சிருந்திருக்காரு இன்னொருத்தர் அவரோட பிரெயின ட்ரெயின் பண்ற பழக்கத்தை வச்சிருந்திருக்காரு இதோட ரிசல்ட்டா ஆத்தரோட ஒரு டேட் பினான்சியலி ஸ்ட்ராங் ஆயிருக்காரு இன்னொருத்தர் பினான்சியலி வீக் ஆயிருக்காரு இது எப்படின்னா நம்மளோட பிரெயின ட்ரெயின் பண்றது ஜிம்முக்கு போய் நம்மளோட பாடியை ஃபிட்டா வச்சிருந்து ஹெல்த்தியான லைஃபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிய இன்க்ரீஸ் பண்றது மாதிரி அடுத்ததான் ஆத்தரோட ஒருடர் ஆத்தரை ஒரு நல்ல கம்பெனிக்கு வேலை தேடி போற அளவுக்கு ஹார்ட்ஒர்க் பண்ணி படி அப்படின்னு சொல்லி இருக்க இன்னொருத்தரும் ஒரு நல்ல கம்பெனிய விலைக்கு வாங்குற அளவுக்கு படி அப்படின்னு சொல்லி இருக்காரு ஆத்தரோட ஒரு டேடோ அவருக்கு குழந்தைங்க இருக்கிறது தான் அவரால் ரிச்சா ஆக முடியாததுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி இருக்க இன்னொருத்தரோ அவருக்கு குழந்தைங்க தான் அவரு ரிச்சா இருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்காரு ஆத்தரோட ஒரு டேடோ டின்னர் டைம்ல பணத்தை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்க இன்னொருத்தர் டின்னர் தான் பணத்தை பத்தியும் பிஸ்னஸ் பத்தியும் பேசணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு ஒருத்தரோ பணம் அப்படின்னு வர்றப்ப ரொம்பவே செக்யூரா நடந்துக்கணும் அப்படின்னு தேவையில்லாத ரிஸ்கியான விஷயங்களை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா இன்னொருத்தரும் ரிஸ்கியான விஷயங்களை எடுத்து அதை மேனேஜ் பண்ண கத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆத்தரோட ஒரு டேடோ அவரோட வீடு தான் அவருக்கான ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான் அவரோட அசட் அப்படின்னு நம்பியிருக்காரு ஆனா இன்னொருத்தரும் அவரோட வீடை அவருக்கான பேர்டனா நினைச்சிருக்காரு அதே சமயம் நம்ம நம்மளோட வீடை தான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்டா வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ப்ராப்ளம்ல இருக்கிறதா மீனிங்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஆத்தரோட ரெண்டு டேடுக்கும் நடுவுல நிறைய வித்தியாசங்கள் இருந்திருக்கு இதுக்கு காரணம் ஆத்தரோட ஒரு டேட் நல்லா படிச்சு டாக்டரேட் வாங்கி இருந்தாலும் கூட அவருக்கு பினான்சியல் லிட்ரஸி அப்படின்றதுல பேசிக்ஸ் கூட தெரியாது ஆனா இன்னொருத்தர் படிக்கல அப்படின்னாலும் அவருக்கு மணி மேக் பண்றது எப்படி அதை ஹேண்டில் பண்றது எப்படி அப்படின்றத கத்து கொடுக்கிற அளவுக்கு பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் அவருக்கு இருந்திருக்கு சோ அந்த பினான்சியல் இன்டெலிஜென்ஸ வச்சு அவரால ரொம்ப பெரிய ரிச் மேனா ஆக முடிஞ்சிருக்கு சோ ஆத்தருக்கு ஆகிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு அப்படின்றத பத்தி இந்த புக் ஃபுல்லா பேசி இருக்காரு அதோட ரிச் டேட் ஆத்தருக்கு சொல்லி கொடுத்த நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தியும் ஆத்தர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அதோட முக்கியமா ஆத்தர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா பேரண்ட்ஸ் கண்டிப்பா அவங்களோட குழந்தைங்களுக்கு பினான்சியல் லிட்டரசிய வீடுகள்ல இருந்தே சொல்லிக் கொடுக்கணும் மணி மேக் பண்றத விட அதை ஹேண்டில் பண்றது எப்படி அப்படின்றதையும் சொல்லிக் கொடுக்கணும் இது எல்லாத்தையுமே ஆத்தரோட ரிச்சர்ட் ஆத்தருக்கு சொல்லி கொடுத்திருக்காரு ரிச்சர்ட் எந்த அளவுக்கு ஈஸியா ஆத்தருக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அத இந்த புக்ல சொல்லி இருக்கிறத சொல்லி இந்த புக் ஸ்டார்ட் ஆகுது இதோட இந்த இன்ட்ரடக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது தி ரிச் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி அப்படின்ற தலைப்பை பத்தி பார்க்க போறோம் இந்த புக்கோட ஆத்தரான ராபர்ட் கியோசக்கிக்கு அவரோட ஒன்பது வயசுல அவர் இருந்தப்ப எப்படி மணி மேக் பண்றது அப்படின்னு ரிச் ஆகணும் அப்படின்னு டவுட் வருது பிகாஸ் அவர் கூட படிச்ச ஒரு பையன் ரொம்பவும் ரிச்சா இருந்ததுனால அந்த பையனோட லைஃப் ஸ்டைல இவரும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவரோட அப்பாட்ட போயிட்டு அப்பா நான் எப்படி மணி மேக் பண்றது எப்படி ரிச் ஆகுறது அப்படின்னு கேட்கிறாரு உடனே அவரோட அப்பா சொல்லிருக்காரு நீ ரிச் ஆகணும் அப்படின்னா மணி மேக் பண்றது எப்படி அப்படின்றத கத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி மணி மேக் பண்றது அப்படின்னு ஆத்தர் கேட்டதுக்கு உன்னோட பிரைனை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தரோட அப்பா போயிடுறாரு ஆத்தருக்கு தொடர்ந்து இதே சிந்தனையா இருக்க அவரு அவரோட ஃப்ரெண்டான மைக்கிட்ட கிட்ட போய் இத பத்தி சொல்றாரு ஆத்தரும் மைக்கும் சேர்ந்து ரிச் ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அவங்களோட ஒன்பதாவது வயசுல சோ ரெண்டு பேரும் இத பத்தியே யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க என்ன பண்றது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு திடீர்னு அவங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு அது என்ன அப்படின்னா அந்த பீரியட் ஆஃப் டைம்ல டூத் பேஸ்ட் எல்லாமே லெட் செய்யப்பட்ட ஒரு டியூப்ல தான் வரும் சோ டூத் பேஸ்ட் காலி பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்கிற அந்த டியூப வச்சு லெட் காயின்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு ஆத்தருக்கும் மைக்குக்கும் ஐடியா வருது மணி மேக் பண்ணணும் அப்படின்றத கத்துக்கணும்னு ஆத்தரோட அப்பா சொன்னத ஆத்தர் அந்த மணி மேக்கிங்ன்ற வார்த்தைய அப்படியே ஆப்போசிட்டா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு சோ ஆத்தரும் மைக்கும் சேர்ந்து அவங்களோட பக்கத்து வீட்டுல இருந்த எல்லாரிட்டையும் பேசி காலி டூத் பேஸ்ட் டியூப கலெக்ட் பண்றாங்க அது எல்லாத்தையும் ரொம்ப நாள் கலெக்ட் பண்ணி வச்சிட்டு இருந்து அதுக்கப்புறம் ஃபைனலி ஒரு நாள் அந்த டியூப் எல்லாத்தையும் ஒரே மாதிரி போட்டு அதை மெல்ட் பண்ணி காயினோட மோல்ட கிரியேட் பண்ணி அதுல அந்த லெட்ட ஊத்தி லெட் காயின் மேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணி இருக்காங்க கடைசி ஆத்தரோட அப்பா இத பார்த்துட்டு இது இல்லீகல்னு சொல்லவே அது ஆத்தருக்கு டிசப்பாயிண்டட் இருந்திருக்கு ஸோ தொடர்ந்து ஆத்தர் அவரோட அப்பா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஆத்தரோட அப்பா சொல்லியிருக்காரு நீ இத பத்தி என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட மைக்கோட அப்பாட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ தான் மணி மேக் பண்றது பத்தின விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்காரு கூடிய சீக்கிரத்துல அவரு ரொம்ப பெரிய பில்லியனரும் ஆகிடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ உடனே ஆத்தர் மைக்கிட்ட பேசி அவரோட அப்பா கூட பேசுறதுக்கு வில்லிங்கா இருக்கிறதா சொல்ல மைக்கோட அப்பாவும் இவங்க ரெண்டு பேரை மீட் பண்றதுக்கு சரின்னு சொல்லிட்டாரு இந்த புக்ல ஆத்தர் ரிச்சர்ட்னு மென்ஷன் பண்ணி இருக்கிறது மைக்கோட அப்பா அதே சமயம் புவர் டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இருக்கிறது ஆத்தரோட பயாலஜிக்கல் ஃபாதர் சோ ஆத்தரும் மைக்கும் ஒரு சாட்டர்டே மைக்கோட அப்பாவை மீட் பண்றாங்க ஆத்தர் மைக்கோட வீட்டுக்கு போனப்ப அந்த இடம் நிறைய இருந்திருக்காங்க அவங்க எல்லாமே மைக்கோட அப்பாவோட பிசினஸ் கூட ரிலேட் ஆனவங்க அப்படின்னு மைக் ஆத்தர்ட்ட சொல்லியிருக்காரு அதோட மைக்கோட வீடு ரொம்பவும் சிம்பிளா இருந்திருக்கு அதையும் ஆத்தர் நோட் பண்ணிருக்காரு ஆத்தர் மைக்கோட அப்பாவை போய் மீட் பண்ணப்ப மைக்கோட அப்பா கேட்டு இருக்காரு ராபர்ட் உனக்கு மணி மேக் பண்றத பத்தி கத்துக்கிறதுக்கு ஆசையா அப்படின்னு அதுக்கு ஓத்தர் சொல்லி இருக்காரு ஆமா எனக்கு மணி மேக் பண்றது எப்படி அப்படின்றத நீங்க கத்து கொடுப்பீங்களா அப்படின்னு கொஞ்சம் பயத்தோட கேட்டிருக்காரு அதுக்கு ரிச்சர்ட் சொல்லி இருக்காரு சரி நான் உங்களுக்கு கத்து தரேன் ஆனா இது ஒரு கிளாஸ் ரூம்ல சொல்லி தர லெசன்ஸ் மாதிரி இருக்காது நீங்க ரெண்டு பேருமே என்கிட்ட வேலை செஞ்சா மட்டும் தான் என்னால் வேகமா கற்றுக் கொடுக்க முடியும் அதை விட்டுட்டு ஸ்கூல்ல நடக்கிற மாதிரி நீங்க இங்க உட்கார்ந்து வெறுமனை நான் சொல்றத கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட டைம் தான் வேஸ்ட் ஆகும் என்கிட்ட வேலை பாக்குறதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு ஆத்தர் இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமான்னு கேட்டதுக்கு ரிச்சர்ட் சொல்லி இருக்காரு கண்டிப்பா கூடாது பிளான் உனக்கு ஓகே அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோ நான் இங்க இருந்து போயிடு எனக்கு நிறைய வேலை இருக்கு என்னோட டைம் வேஸ்ட் பண்ணாத இப்பவே டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா மணி மேக் பண்றத பத்தி ஒரு நாளும் உன்னால கத்துக்க முடியாது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் போகும் எப்பயுமே ரொம்ப சீக்கிரத்துல டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம கத்துக்கணும் அதுதான் இம்பார்ட்டன்ட் டேலண்ட் நீ கேட்ட ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு இப்ப கிடைச்சி கிடைச்சிருக்கு லெசன்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் இப்போ இது உனக்கு ஓகேவா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆத்தர் என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம சரி ஓகே நான் இந்த டீல் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு தொடர்ந்து ரிச்சர்ட் சொல்லியிருக்காரு நீங்க என்கிட்ட பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மிஸ் மேட்டின் வருவாங்க அவங்க கூட சேர்ந்து போய் என்னோட குரோசரி ஷாப்ல நீங்க உங்களோட வேலைய ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மணி நேரத்துக்கு பத்து சென்ட் பணம் உங்களுக்கு நான் சேலரியா கொடுப்பேன் ஒவ்வொரு சாட்டர்டேவும் மூணு மணி நேரம் நீங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு ரிச்சர்ட் சொல்லியிருக்காரு உடனே ஆத்தர் வேகமா சாட்டர்டே நான் பேஸ்பால் விளையாட போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே மைக்கோட அப்பா சொல்லியிருக்காரு ஒன்னு நீ இந்த பிளான அக்செப்ட் பண்ணிக்கோ இல்லன்னா அப்படின்னா இங்க இருந்து போயிடு ஆத்தர் சரி ஓகே நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விளையாடுறதுக்கு பதிலாக வேலை செய்யறது அப்படின்னு மணிமேக் மேக் பண்றதை பத்தி லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறாரு அடுத்ததா அந்த வீக் சாட்டர்டே ஆத்தரும் மைக்கும் மிஸ் மேட்டினோட கடைக்கு போய் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரோட வேலை அங்க இருந்த எல்லா பாட்டில்ஸையும் எடுத்து தூசி தட்டி வரிசையா அடுக்கி வைக்கணும் இப்படி மூணு மணி நேரம் வேலை பார்த்தா அவங்களுக்கு முப்பது சென்ட் கிடைக்கும் இது ரொம்பவே போரிங்கான வேலையா ரெண்டு பேருக்கும் இருந்திருக்கு மூணு வாரம் ஆத்தரும் மைக்கும் மிஸ் மேட்டினோட கைடன்ஸ்ல ரிச்சர்டோட கடையில வேலை பார்த்திருக்காங்க ஆஃப்டர்நூன் அவங்களோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் மிஸ் மேட்டின் ஆத்தருக்கும் மைக்குக்கும் முப்பது சென்ட் பணத்தை அந்த சென்ட் பணத்தை வச்சு காமிக் வாங்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி இருக்காரு மூணு வாரம் ரிச்சர்டோட கடையில வேலை பார்த்ததுக்கு அப்புறம் அடிக்கவே ஆத்தர் நாலாவது வாரம் அந்த வேலையில இருந்து வெளியில வர்றது அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறாரு மணி மேக் பண்றத பத்தி மைக்கோட அப்பா டீச் பண்றதுக்கு தான் வேலை செய்ய அவரு ஒத்துக்கிட்டதாகவும் ஆனா இப்ப ஒரு மணி நேரத்துக்கு பத்து சென்ட்க்கு வேலை செய்யற ஒரு ஸ்லேவா ஆத்தர் ஆகி ஆகி இருந்ததாவும் அவர் நினைச்சிருக்காரு அதனால அவர் வேலையை விட்டு ரிசைன் பண்ண போறதா சொல்லி இருக்காரு உடனே மைக் சிரிச்சுட்டே இது நடக்கும் அப்படின்னு என்னோட அப்பா சொன்னாரு நீ வேலையை விட்டு வெளியில போறதுக்கு ரெடியா இருக்கிறப்ப அவரை போய் மீட் பண்ண சொல்லி என்கிட்ட சொல்லி இருக்காரு சோ நீ அவரை போய் மீட் பண்ணு அப்படின்னு மைக் சொல்லிடுறாரு தொடர்ந்து ஆத்தர் போய் மைக்கோட அப்பாவை மீட் பண்றாரு ஆனா ஆத்தர் மைக்கோட அப்பாவை மீட் பண்ணதுக்கு போனப்ப அங்க மைக்கோட அப்பா ரொம்பவும் பிஸியா இருந்ததுனால ஆத்தர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் மைக்கோட அப்பாவை மீட் பண்ண முடிஞ்சிருக்கு அது ரொம்பவே ஆத்தருக்கு கடுப்பா இருந்திருக்கு ஆத்தர் மைக்கோட அப்பாவை போய் பார்த்து நான் ஜாப்ல இருந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் இனிமேல் நான் சாட்டர்டே உங்களோட கடைக்கு போய் நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ரிச்சர்டு கேட்டு இருக்காரு எதுக்காக இந்த டிசிஷனை நீ எடுத்த அப்படின்னு உடனே ஆத்தர் சொல்றாரு நான் உங்கள்கிட்ட வேலை பார்த்தா நீங்க மணி மேக் பண்றது எப்படி அப்படின்றத எனக்கு கத்து கொடுக்கறதா சொன்னீங்க ஆனா நான் உங்கள்கிட்ட வேலை பாக்குறேன் நீங்க ஒரு நாள் கூட என்ன வந்து மீட் பண்ணல எனக்கு எதையுமே டீச் பண்ணல அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு உடனே ரிச்சர்ட் கேட்டிருக்காரு டீச் பண்றது அப்படின்னா பேசுறதோ இல்ல லெக்சர் கொடுக்குறதோ அப்படின்னு தான் அர்த்தம்னு நினைக்கிறியா அப்படின்னு அதுக்கு ஆத்தர் ஆமான்னு பதில் சொல்ல இது உன்னோட ஸ்கூல்ல வேணா அப்படி இருக்கலாம் ஆனா லைஃப் உனக்கு அப்படி கத்து கொடுக்கறது கிடையாது லைஃப் தான் ரொம்பவே பெஸ்டான டீச்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ல லைஃப் நம்மட்ட பேசுறது கிடையாது அது வெறுமனே நம்மள பிரஷர் பண்ணி தள்ளிட்டே இருக்கும் அது மூலமா நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு ஆத்தருக்கு ரிச்சர்ட் பேசுறது எதுவுமே புரியாம இருக்க ரிச்சர்ட இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்ல சொல்லி ஆத்தர் கேட்கிறாரு அதுக்கு ரிச்சர் சொல்லி மணி மேக் பண்றது எப்படி அப்படின்றத கத்து கொடுக்க சொல்லி என்கிட்ட கேட்ட பர்சன்ஸ் அப்படின்னு பார்த்தா அது நீயும் தான் என்கிட்ட நூத்தி ஐம்பதுக்கும் அதிகமா எம்ப்ளாயிஸ் வேலை பாக்குறாங்க

டிசைன் நான் நான் டிசைட் பண்ணேன் நிறைய உனக்கு சொல்லிட்டே போகலாம் ஆனா எதுவுமே உன்னோட காதுல விழாது அதனால நான் சொல்றத நீ உன்னிப்பா கேட்கறதுக்கு ஹெல்ப் பண்ற விதத்துல லைஃப் ஒண்ணு கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணட்டும் அப்படின்னு நான் டிசைட் பண்ண அதனாலதான் உனக்கு வெறும் பத்து சென்ட் மட்டும் கொடுத்து வேலை பார்க்க சொன்னேன் ஒரு மணி நேரத்துக்கு பத்து சென்ட் சம்பளத்துக்கு நீ வேலை பார்த்தப்ப உனக்கு அது எவ்வளவு கஷ்டமானது அப்படின்றது புரிஞ்சிருக்கும் சோ இதுல இருந்து உன்னால புரிஞ்சுக்க முடியும் இங்க இருக்கிற நிறைய பேர் கம்மியான பணத்துக்காக நிறையவும் ஒர்க் பண்ணி உழைச்சு அவங்களோட லைஃப ரன் பண்ணிட்டு இருக்காங்க இதுல வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ஏன் பண்றாங்க எதுக்கு பண்றாங்க அப்படின்றதையே தெரியாம அதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு ரிச்சர்ட் சொல்லியிருக்காரு இப்பவும் ஆத்தருக்கு ரிச்சர்ட் என்ன சொல்ல வராரு அப்படின்றது தெளிவா புரியல சோ இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டு கேட்க ரிச்சர்ட் சொல்லியிருக்காரு சேலரிக்காக வேலை பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட் உன்ட்டு இருந்து போகணும் தான் ஒன்னுன்னா கம்மியான சம்பளத்துக்கு வேலை பார்க்க சொன்னேன் நிறைய பீப்புள் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு அந்த வேலையில அதிகமான சேலரி கிடைக்கல அப்படின்னா அந்த வேலையில இருந்து விலகி வேற ஒரு வேலைக்கோ இல்ல பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியோ தேடி போயிடுறாங்க அது உண்மையிலேயே அவங்களோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ல அது அவங்களோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றது இல்லைன்றது அவங்க ரியலைஸ் பண்றது கிடையாது அவங்க எல்லாரும் நினைக்கிறது என்ன அப்படின்னா அதிக பணம் அவங்களோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிடும் அப்படின்னு அதனாலதான் அவங்க நிறைய சேலரியை கொடுக்கற ஒரு ஜாப தேடி போறாங்க இல்ல அப்படின்னா சேலரி ஹைக்குக்காக காத்துட்டு இருக்காங்க இதை கேட்டதும் ஆத்தருக்கு ஏதோ ஒண்ணு புரிய துவங்குது சோ ஆத்தர் கேட்டு இருக்காரு அப்படின்னா என்னோட ப்ராப்ளம்ஸ எது சால்வ் பண்ணும் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு அதுக்கு ரிச்சர்ட் உனக்கு நல்ல சேலரிய கொடுக்கற ஒரு வேலை வேணும் அப்படின்னா நீ காலேஜஸ்ல போய் படி நல்ல டிகிரிய வாங்கு ஆனா அப்ப கூட உனக்கு பினான்சியலி ஆகாது ஏன் அப்படின்னா பணத்தை பத்தி எந்த ஒரு ஸ்கூல்ஸ்லயோ இல்ல காலேஜஸ்லயோ கத்து கொடுக்கறது கிடையாது அதோட பணத்துக்காக வேலை பார்க்கணும் அப்படின்றதான் அங்க கத்து கொடுக்கறாங்க அதை தாண்டி உனக்கு பினான்சியல் ஃப்ரீடமை பத்தி கத்துக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நான் சொல்றத நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு தொடர்ந்து ரிச்சர்ட் சொல்றாரு பணத்துக்காக வேலை பார்க்காம பணத்தை உனக்காக வேலை செய்ய வைக்கிறதுக்கு பினான்சியல் லிட்ரஸி ரொம்பவே அவசியம் நீ முதல்ல என்கிட்ட ஜாப் கேக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் சேலரி இன்க்ரிமெண்ட் கேக்கிறதுக்கும் என்ன மீட் பண்றதுக்கு லைன்ல நின்னுட்டு இருந்தப்ப எப்படி இருந்துச்சு அது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படின்றத நான் உனக்கு கத்து கொடுத்துருக்கேன் நீ பணத்துக்காக வேலை செய்யறதை சூஸ் பண்ணனா உன்னோட லைஃப் அப்படிதான் இருக்கும் மூணு மணி நேரம் நீ வேலை பார்த்ததுக்கு அப்புறம் முப்பது சென்ட்டை மிஸ் மேட்டின் உனக்கு கொடுக்கறப்ப உனக்கு எப்படி இருந்துச்சு அது உனக்கு போதாது அப்படின்ற தாட் தான் உனக்கு இருந்திருக்கும் அதே மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயீஸும் உணர்றாங்க இன் பர்டிகுலர் அவங்களோட சேலரியில இருந்து டாக்ஸ் அப்புறம் நிறைய விஷயங்கள் பிடிச்சது போக ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டை பாக்குறப்ப அவங்க வேலை செஞ்சது என்னவோ அதிகமா இருக்க அதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்டேஜும் அவங்களுக்கு சேலரியா கிடைக்கல அப்படின்னு சோ இப்ப பயம் தான் பணத்துக்காக வேலை செய்யறதுக்கு காரணம் அப்படின்றத உனக்கு நான் கத்து கொடுத்துருக்கேன் அதோட பணத்துக்காக வேலை செய்யறதுல இருக்கிற கஷ்டத்தையும் உனக்கு கத்து கொடுத்துருக்கேன் இன்னும் நிறைய லெசன்ஸ் நீ கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா அடுத்ததா தொடர்ந்து நீ என்னோட கடையில ஒவ்வொரு சாட்டர்டேவும் மூணு மணி நேரம் எந்த ஒரு சேலரியும் வாங்காம வேலை பார்க்கணும் அப்படின்னு ரிச்சர்ட் சொன்னதும் அது ஆத்தரை ஷாக் ஆக்குது உடனே ஆத்தர் பயந்துட்டு எதுவுமே வாங்காம நான் எப்படி உங்களோட கடையில வேலை பார்க்கறது அப்படின்னு கேட்க உனக்கு மணி மேக் பண்றத பத்தி கத்துக்கணும்னு ஆசை இருந்தா நீ வேலை பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு ஆத்தர் என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம சரி ஓகே நான் எந்த ஒரு காசுமே வாங்காம வேலை செய்யறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்க ரிச்சர்ட் இருக்காரு உன்னோட பிரெயின யூஸ் பண்ணு இப்ப இங்க இருந்து வேலையை பாரு அப்படின்னு ஆத்தர் ரிச்சர்டோட கடையில எதுவுமே வாங்காம ஃப்ரீயா வேலை பார்த்தத பத்தி அவரோட புவர் டேட்ட சொல்லவே இல்ல ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஆத்தர் ஒரு மணி நேரத்துக்கு பத்து சென்ட்டுக்கு வேலை பார்க்கறதா சொன்னப்பையே ஆத்தரோட டேட் ரிச்சர்டு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தி மூணு சென்டாவது கொடுங்க அப்படின்னு கேட்க சொல்லி சொல்லி இருக்காரு அதனால இப்ப எதுவுமே வாங்காம ஃப்ரீயா ஒர்க் பண்றத பத்தி சொன்னா அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு புவர் டேடுக்கு மனநிலை இல்லை அப்படின்னு ஆத்தர் நினைச்சுக்கிறாரு கிட்டத்தட்ட ஆத்தர் ரிச்சர்டோட கடையில மூணு வாரம் வேலை பார்க்க மூணாவது சனிக்கிழமை ரிச்சர்ட் அந்த கடைக்கு வர்றாரு ரிச்சர்ட் கடைக்கு வந்து ரெண்டு ஐஸ்கிரீமா காசு கொடுத்து வாங்கிட்டு ஆத்தரையும் மைக்கையும் வாங்க நடந்து போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்குக்கு கூட்டிட்டு போறாரு அந்த பார்க்ல போய் உட்கார்ந்துட்டு நீங்க ஏதாவது கத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரிச்சர்ட் கேக்குறாரு அதுக்கு ஆத்தரும் மைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு எதுவுமே கத்துக்கல அப்படின்னு தலையாட்டுறாங்க அதை தொடர்ந்து ரிச்சர்ட் சொல்லியிருக்காரு நீங்க ரெண்டு பேருமே திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்றது நல்லது லைஃபோட ரொம்ப பெரிய லெசன்ஸ்ல ஒண்ணு நீங்க கத்துக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அத நீங்க கத்துக்கிட்டா கிரேட்டான ஃப்ரீடமும் செக்யூரிட்டியும் நிறைந்த லைஃப் உங்களுக்கு கிடைக்கும் இல்ல அப்படின்னா இங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மாதிரி நீங்களும் ஆகிடுவீங்க எப்படி அவங்க ரொம்ப குறைஞ்ச பணத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கிறாங்களோ ஜாப் செக்யூரிட்டி அப்படின்ற இல்யூஷனுக்குள்ள மாட்டிட்டு ஒவ்வொரு வருஷமும் மூணு வாரம் ஹாலிடேக்காகவும் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு கிடைக்க இருக்கிற ரொம்ப கம்மியான ரிட்டைர்மெண்ட் அமௌண்ட்டுக்காகவும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நீங்க ஆகிடுவீங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொன்னா நான் ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தஞ்சி சென்ட் உங்களுக்கு சேலரியா தரத்துக்கு ரெடி அப்படின்னு ரிச் டேட் சொல்லி ரிச்சர்ட் கேட்டிருக்காரு ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தஞ்சி சென்ட் உங்களுக்கு ஹாப்பியா இல்லையா அப்படின்னு ஆத்தரும் மைக்கும் இல்ல அப்படின்னு தலையாட்டுறாங்க தொடர்ந்து ரிச்சர்ட் கேக்குறாரு சரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டாலர் பணம் தரேன் அப்படின்னு இதை கேட்டதும் ஆத்தருக்கும் மைக்குக்கும் என்ன பேசுறது அப்படின்னு தெரியல அது ஒரு பீசிபிளான அமௌண்டா இருந்தாலும் அது ஓகே அப்படின்னு சொல்றதுக்கு ஆத்தருக்கும் மைக்குக்கும் மனசு வரல சோ அமைதியா உட்காந்துருக்காங்க தொடர்ந்து ரிச்சர்ட் கேக்குறாரு சரி ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு டாலர் தரேன் அப்படின்னு ஆத்தருக்கும் மைக்குக்கும் ரொம்ப பெரிய உற்சாகம் இருந்தாலும் அவங்க அமைதியாவே இருக்காங்க தொடர்ந்து ரிச்சர்ட் கேக்குறாரு சரி ஒரு மணி நேரத்துக்கு ஐந்து டாலர் பணம் தரேன் அப்படின்னு திடீர்னு ஆத்தரும் மைக்கும் அமைதியாயிடுறாங்க ஏதோ சேஞ்ச் ஆயிருக்கிறத அவங்களுக்கு தெரியுது இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் அந்த பணத்தை வாங்கிக்க சரின்னு சொல்லல இந்த இடத்துல ரிச்சர்ட் சொல்லியிருக்காரு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஒரு வேலை இருக்கு பயம் பேராசை இந்த ரெண்டு ஹியூமன் எமோஷன்ஸ் தான் அதுக்கு காரணம் முதல்ல பணம் இல்லாம இருக்கிறத பத்தின பயம் பீப்புளை ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒழிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது இருந்தாலும் பேச்சைக்கு வந்ததும் பேராசை அப்படின்றதும் பீப்புள் கிட்ட ஒட்டிக்குது பணத்தை வச்சு வாங்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வாங்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே திங்க் பண்ண ஆரம்பிச்சிடறோம் அதுக்கப்புறம் இந்த மென்டாலிட்டியே பர்மனன்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லி இருக்காரு அது என்ன மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லி ஆத்தர் கேட்க காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறது பில்ஸ பே பண்றது திரும்பவும் காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறது பில்ஸ் பே பண்றது இப்படின்ற மாதிரியான இந்த ரொட்டீன்குள்ள பீப்புள் அவங்களோட லைஃப எப்பயுமே ரெண்டு எமோஷன்ஸால கட்டுப்படுத்தப்பட விடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பயம் மற்றும் பேராசை இந்த ரெண்டு தான் அதிக பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்தாலும் அதை அதிகமாக செலவு செய்யறதுக்கு தூண்டுது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு ஹியூமன் எமோஷன்ஸ்ல இருந்தும் வெளியில வரதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு ஆத்தர் கேட்டதுக்கு கண்டிப்பா இருக்கு அப்படின்னு ரிஸ்கியான விஷயங்களை எடுத்து செய்யறதுக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு பணத்துக்காக போராடி பணம் நம்மளோட கைக்கு வந்ததும் அந்த பணத்தை வச்சு வாங்கக்கூடிய விஷயங்களை வாங்கணும் அப்படின்ற மாதிரியான மென்டாலிட்டியை நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு ரிச்சர் சொல்லியிருக்காரு இதை சொல்லி முடிச்சுட்டு சொல்லியிருக்காரு நீங்க இந்த ட்ராப்புக்குள்ள மாட்டிக்காம இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் தான் உங்களுக்கு உண்மையிலேயே கத்து கொடுக்கணும் அப்படின்னு விரும்புறேன் வெறுமனே பணக்காரனா இருக்கிறது பிரச்சனைகளை தீர்க்காது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் உடனே ஆத்தர் ஆச்சரியத்தோட பணக்காரனா இருக்கிறது ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணாதா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு ரிச்சர்ட் கண்டிப்பா கிடையாது பணம் அப்படின்றது மேல இருக்கிற அந்த தீராத ஆசை அதாவது டிசையர் அதோட காரணமாதான் பீப்புள் பணத்தை அடையறதுக்கு நினைக்கிறாங்களோ தவிர அது செக்யூரிட்டியை கொடுக்கும் அப்படின்றது கிடையாது மோஸ்ட் ஆஃப் ரிச் பீப்புள் ரிச் பீப்புளாவே இருக்கிறதுக்கு காரணம் டிசையர் கிடையாது மாறா பயம் தான் ஏன் அப்படின்னா புவரா ஆகிடுவோமோ அப்படின்றத பத்தின பயம் அவங்களை ஏராளமான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தூண்டுது அப்படின்னு சொல்லியிருக்காரு ரிச் டேட் அவரோட எம்ப்ளாயிஸ்ல நிறைய பேர் அவங்களுக்கு பணத்து மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது நிறைய தடவை அவர் நோட் பண்ணி சொல்லியிருக்காரு ஆனாலும் பணத்து மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எட்டு மணி நேரம் வேலை பார்க்கறது அப்படின்றது ட்ரூத்தை மறுக்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு ரிச் சொல்லி இருக்காரு இதை கேட்டதும் ஆத்தருக்கு அவரோட டேட் அடிக்கடி அவருக்கு பணத்து மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது அவர் அடிக்கடி இப்படி சொல்லுவாராம் அவரோட வேலைய அவர் ரொம்ப நேசிக்கிறதுனால அந்த வேலையை செய்யறதாவும் பணத்து மேல அவருக்கு ஆர்வம் இல்ல அப்படின்னு புவர் டாட் சொல்லி இருக்கிறதா ஆத்தர் சொல்லியிருக்காரு அதோட ரிச் டார் சொல்லி

போதுமான பணம் இல்ல தூக்குறப்ப உடனடியா ஒரு ஜாப தேடி ஓடுறதுக்கு பதிலா ஒருவேளை இந்த பயத்துக்கான பர்மனன்ட் சொல்யூஷனா இருக்குமா அப்படின்ற கொஸ்டினை கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா இதுக்கான ஆன்சர் இல்ல அப்படின்னு தான் இருக்கும்னு ரிச்சர்ட் சொல்லி ஒரு வேலை அப்படின்றது ஒரு லாங் டேர்ம் ப்ராப்ளம்கான ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிருக்காரு இதை கேட்டுட்டு ஆத்தர் கேட்கிறாரு நல்ல கிரேட்ஸோட டிகிரி வாங்கினா அது ஒரு செக்யூர்டான ஜாப தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணாதா அப்படின்னு அதுக்கு ரிச்சர்ட் சொல்லி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தான் சஜஸ்ட் பண்றாங்க அது நிறைய பேருக்கு நல்ல பாத்தா இருக்கு ஆனா பீப்புள் அப்படி சஜஸ்ட் பண்றதுக்கு அவங்களோட பயம் அப்படின்றது தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எஜுகேஷனும் ஒரு ஜாபும் அவசியம்தான் ஆனா அது பயம்னு வர்றப்ப அதை ஹேண்டில் பண்ணாது ஒரு சில டாலர்ஸ் பணத்தை ஏர்ன் பண்றதுக்காக உன்னோட அப்பா காலையில எழுந்திரிச்சு வேலைக்கு போறதுக்கு தூண்டுற அந்த பயம் தான் நீ ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு அவரு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இதுக்கு நீங்க என்ன சஜஸ்ட் பண்றீங்க அப்படின்னு ஆத்தர் கேட்டதுக்கு பணத்தை பார்த்து பயந்து ஓடுறதுக்கு பதிலா பணத்தோட பவரை நீ ஓபன்லி யூஸ் பண்றது எப்படி அப்படின்றத நான் உனக்கு கத்து கொடுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஸ்கூல்ஸ்ல கத்து கொடுக்கப்படுறது கிடையாது வெறுமனே மணி ஆன் பண்றத பத்தி உனக்கு நான் கத்து கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் கிடையாது அது பயத்தையோ இல்ல டிசையர்ஸையோ கையாளுறதுக்கு உதவாது முதல்ல பயத்தையும் டிசையர்ஸையும் கையாளாம நீங்க ஆகிட்டீங்க அப்படின்னா அதிக சம்பளம் வாங்குற ஒரு ஸ்லேவா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்பதான் ஆத்தருக்கு எல்லாமே புரிய துவங்குது ஆத்தரோட புவர்டர் அதிகமா படிச்சிருந்து ஒரு நல்ல வேலையில இருந்தாரு ஆனாலும் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றதையோ அத பத்தின பயத்தை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றதையோ அவரோட காலேஜ் அவருக்கு ஒருபோதும் சொல்லி தந்ததே கிடையாது தொடர்ந்து ஆத்தர் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு நீ உன்னோட எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணி திங்க் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணு இதுதான் நீங்க எடுத்து வைக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி இப்படியா கான்வெர்சேஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு ஆத்தரும் மைக்கும் ரிச்சர்டும் திரும்பவும் கடைக்கு போறாங்க ரிச்சர்ட் பணம் அப்படின்றது ஒரு இலூஷன் அப்படின்னு அது கழுதைக்கு கட்டப்படுற கேரட் மாதிரி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு பயம் பேராசை இந்த ரெண்டு விஷயத்தால தான் மில்லியன் கணக்கான பீப்புள் பணம் அப்படின்ற இல்யூஷன்ல மாட்டிட்டு இருக்காங்க ஆனா பணம் அப்படின்றது ட்ரூ கிடையாது அது மேக் பண்ணப்படுற ஒண்ணு அப்படின்னு பீப்புள் உணர்றதே கிடையாது இது மாதிரி ரிச்சர்ட் சொன்ன நிறைய விஷயங்கள் அப்போதைக்கு ஆத்தருக்கும் மைக்குக்கும் புரியல அப்படின்னாலும் காலப்போக்குல அத ரியலைஸ் பண்ணியிருக்காங்க ரிச்சர்ட் ஆத்தரையும் மைக்கையும் கடையில விட்டுட்டு காருக்குள்ள ஏறிட்டு சொல்லியிருக்காரு தொடர்ந்து வேலை பாருங்க பேச்செக் தேவை அப்படின்றத பத்தி நீங்க எவ்வளவு சீக்கிரம் மறக்கிறீங்களோ உங்களோட லைஃப் அவ்வளவுக்கு அவ்வளவு ஈஸியா ஆகிடும் தொடர்ந்து உங்களோட பிரைனை யூஸ் பண்ணுங்க என்னால கொடுக்க முடியற சால்ரிய விட ரொம்ப அதிகமான பணத்தை ஏர்ன் பண்றதுக்கான வழிகளை நீங்க ரொம்ப சீக்கிரத்துல கண்டுபிடிப்பீங்க மத்தவங்க எப்பயுமே பார்க்காத விஷயங்களை நீங்க பாப்பீங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த சான்ஸ ஒருபோதும் பாக்குறதே கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க பணத்தையும் செக்யூரிட்டியும் தேடுறதுனால அதை மட்டுமே அவங்க பாக்குறாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க பாக்குறப்ப அந்த செகண்ட்ல இருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களோட லைஃப்ல வந்துட்டே இருக்கும் அதை நீங்க பாக்குறப்ப நான் உங்களுக்கு வேற ஒன்ன கத்து தருவேன் இத நீங்க லேர்ன் பண்ணிக்கிறப்ப லைஃபோட பெரிய ட்ராப் ஒண்ணுல மாட்டிக்காம இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அடுத்து வந்த வாரங்கள்ல ஸ்கூல்ல ஆத்தரும் மைக்கு இத பத்தியே யோசிச்சிட்டு இருக்காங்க இதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க அந்த ரெண்டாவது சாட்டர்டே முடியிறப்ப ஆத்தரும் மைக்கும் வேலையை விட்டு போயிட்டு இருந்தப்ப காமிக்ஸ் புக் விக்கிற கடையோட வெளியில அந்த கடைக்காரர் அந்த புக்கோட அட்டைய ரெண்டா கட் பண்ணிட்டு இருந்ததை ஆத்தர் பாத்திருக்காரு அந்த அட்டையோட ஒரு பாதியா அவரை வச்சிட்டு ரிமைனிங் இருக்கிற புக்க ஒரு பெரிய பாக்ஸுக்குள்ள போட்டுட்டு இருந்ததையும் பாத்திருக்காரு அந்த காமிக் புக்ஸை அவர் என்ன பண்றாரு அப்படின்னு ஆத்தர் அவர்கிட்ட கேட்டப்ப நான் இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுடுவேன் இந்த புக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்றவரு புது காமிக் புக்ஸ் கொண்டு வர்றப்ப இந்த அட்டையோட ஒரு பாட்டை அவர்கிட்ட கொடுத்துடுவேன் அவர் அதுக்கு பதிலாக எனக்கு புது காமிக் புக்ஸ் ஃப்ரீயா கொடுப்பாரு அவர் இன்னும் ஒரு மணி நேரத்துல இங்க வந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு மைக்கும் ஆத்தரும் கடையில ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்ததும் அந்த பழைய காமிக் புக்ஸ் அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டுருக்காங்க அதுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க இந்த புக்ஸ வெளியில எங்கேயும் சேல் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆத்தரும் மைக்கும் அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க மைக்கோட வீட்டோட பேஸ்மெண்ட்ல இருந்த ஒரு காலி ரூம்ல நூத்து காமிக் புக்ஸ் ஆத்தரும் மைக்கும் கொண்டு வந்து வைக்கிறாங்க ரொம்ப சீக்கிரத்திலேயே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காமிக் புக்ஸ் லைப்ரரி ஒண்ணு ஓபன் பண்றாங்க மைக்கோட சிஸ்டர அந்த லைப்ரரியோட இன்சார்ஜா போடுறாங்க அந்த லைப்ரரிக்கு வர்ற ஒவ்வொரு கிட்ஸ்ட இருந்தும் பத்து சென்ட் என்ட்ரன்ஸ் பீஸா வாங்குறாங்க அந்த லைப்ரரி டெய்லியும் மதியம் ரெண்டு இருந்து நாலு மணி வரைக்கும் ஓபன் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டு இருந்துச்சு ரெண்டு மணி நேரத்துல வர்ற சில்ட்ரன்ஸால எவ்வளவு புக்ஸ படிக்க முடியுதோ அத அவங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயத்துல ஒரு புது காமிக் புக்கோட ரேட் பத்து சென்டா இருந்தப்ப இவங்களோட லைப்ரரியில அதே பத்து சென்ட வச்சு ரெண்டு மணி நேரத்துல அங்க வந்த கிட்ஸால அஞ்சு இல்ல ஆறு புக்ஸ படிக்க முடிஞ்சிருக்கு இந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா போகவே மைக்கும் ஆத்தரும் ஒவ்வொரு வாரம் சாட்டர்டேவும் பல கடைக்கு போய் நிறைய காமிக் புக்ஸ கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்காங்க அந்த லைப்ரரிய ஸ்டார்ட் பண்ணி மொத மூணு மாசத்துல அவங்களுக்கு ஒன்பதரை டாலர் ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு மூணு மாசத்துக்கு அப்புறம் அந்த லைப்ரரியில தீ புடிச்சு அது எரிஞ்சு போயிடுது கடைசியா அந்த பிசினஸ் மூட வேண்டிய நிலைமை ஆத்தருக்கும் மைக்குக்கும் வருது இத பத்தி ரிச்சர்டான மைக்கோட அப்பாட்ட ஆத்தரும் மைக்கும் போய் பேசினப்ப இத அப்படியே விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆத்தரும் மைக்கும் இப்படி ப்ராக்ரஸ் ஆகி போயிட்டு இருந்ததை பார்த்து ரிச் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காரு அவர் நிறைய விஷயங்களை ஆத்தருக்கும் மைக்குக்கும் கற்றுக் கொடுக்க விரும்பியிருக்காரு ஆத்தர் அவரோட ஃபர்ஸ்ட் லெசனை ரொம்பவே பெஸ்ட்டாக கற்றுக்கிட்டதுனால அவர் லேர்ன் பண்ணிக்கிட்ட லெசன்ஸை பற்றி நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு அது என்ன அப்படின்னா பணத்தை எப்படி அவங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது அப்படின்றத அவங்க லேர்ன் பண்ணியிருக்காங்க ரிச் கடையில் சம்பளமே இல்லாமல் வேலை பார்த்தது மூலமாக பணத்தை ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சு ஒரு லைப்ரரி ஓபன் பண்ணி அவங்களோட சொந்த பிசினஸ் மூலமா ஆத்தருக்கும் மைக்குக்கும் அவங்களோட பினான்ஸ் அப்படின்றது அவங்களோட கண்ட்ரோல் இருந்திருக்கு அவங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு பாஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்கல அவங்க ரெண்டு பேரும் இல்லாமலேயே அந்த பிசினஸ் அவங்களுக்கு மணி மேக் பண்ணி கொடுத்தது அப்படின்றது தான் இதுல இருக்கிற ரொம்பவே பெஸ்டான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணத்தை கொடுக்கறதுக்கு பதிலா அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை கொடுத்திருக்காரு அப்படின்றதோட இந்த first சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது ஒய் டீச் பினான்சியல் லிட்ரஸி அப்படின்ற தலைப்பை பத்தி பார்க்க போறோம் லாஸ்ட் சாப்டர்ல ஆத்தர் எப்படி ரிச் பீப்புள் பணத்தை அவங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க அப்படின்றத இருந்து கத்துக்கிட்டாரு அப்படின்றத பத்தி சொல்லி இருந்தாரு இந்த சாப்டர்ல பினான்சியல் எஜுகேஷனோட இம்பார்டன்ஸ பத்தி பேசி இருக்காரு நைன்டீன் நைன்டீஸ்ல மைக் அவரோட அப்பாவோட எம்பையர எடுத்து மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் ஆத்தர் சொல்லியிருக்காரு

நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது நீங்க சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு புக் இருக்கா என்னோட குழந்தைங்களை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றது உங்களோட சக்சஸ்க்கான சீக்ரெட் என்ன இந்த மாதிரியான கொஸ்டின்ஸா அது இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு இப்படியான கொஸ்டின்ஸ்ல ஏதாவது ஒண்ணு ஆத்தர் கேட்கிறப்பெல்லாம் பின்னாடி வர கதை தான் அவருக்கு ஞாபகம் வரதா அந்த கதைய பத்தி ஆத்தர் சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னா நைன்டீன் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பணக்காரங்கள்ல ஒன்பது பேர் ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணியிருக்காங்க ஆனா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த ஒன்பது பேர் பேர்ல நிறைய பேரோட வாழ்க்கை வேறு விதமா முடிஞ்சிருக்கு ஒரு சிலர் கடன் வாங்கியும் ஒரு சிலர் வாங்கின கடனை திரும்ப கட்ட முடியாம காசு கூட இல்லாம இறந்து போயிருக்காங்க இவங்க எல்லாத்துக்குமே உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்றத யாராலையுமே சொல்ல முடியாது ஆனா அவங்க மீட் பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வந்த ரொம்ப பெரிய கிராஷ் ஆனதுதான் அதுக்கான காரணம் அப்படின்னு ஆத்தர் நம்புறதா சொல்றாரு அந்த இன்சிடென்ட் தான் அவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கும் இருக்கும் அப்படின்னு அவர் நம்பியிருக்காரு இதுல இருந்து ஆத்தர் சொல்ல வருது என்ன அப்படின்னா இந்த ஒன்பது பேர் வாழ்ந்த காலகட்டத்தை விட இன்னைக்கு நம்ம ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் வர்ற வருஷத்துல இந்த பீப்புள் ஃபேஸ் பண்ணது மாதிரியான நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடக்கும் அப்படின்றது ஆத்தரோட கணிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட ரொம்ப பெரிய சொத்தான எஜுகேஷன் மேல கவனத்தை செலுத்தாம பணத்து மீது மட்டும் அவங்களோட ஃபோக்கஸை வச்சிருக்கிறது ஆத்தருக்கு கவலையை கொடுக்குது அப்படின்னு சொல்லிருக்காரு இருக்காரு இருக்கிறதுக்கும் ஓபன் மைண்டடா இருக்கிறதுக்கும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் பீப்புள் தயாரா இருந்தா எந்த ஒரு ஹார்டான சேஞ்சஸ் நிகழ்ந்தாலும் சரி அவங்க அடுத்தடுத்து பணக்காரங்களா வளர்ந்துட்டே இருப்பாங்க பணம் அவங்களோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணும் அப்படின்னு அவங்க நம்புனா அவங்களோட ஜேர்னி ரொம்பவே ஹார்டாக மாறிடும் இன்டெலிஜென்ஸ் தான் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி மணியை மேக் பண்ணுது ஆனால் ஃபினான்ஸ் எஜுகேஷன் இல்லாமல் வெறுமனே பணம் அப்படின்றத நம்ம வச்சுக்கிறது நம்மள்ட்ட இருந்து பணத்தை ரொம்ப சீக்கிரத்தில் எடுத்துடும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு நம்மளோட லைஃப்பில் நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படின்றது மேட்டர் கிடையாது எவ்வளவு பணத்தை நம்ம தக்க வச்சுக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இதை நிறைய பேர் ரியலைஸ் பண்ண தவறிடுறாங்க ஒரு காலத்துல கோடிக்கணக்கான டாலர்ஸ்க்கு சொந்தக்காரங்களா இருந்த அவங்க அவங்க ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே திரும்பவும் வந்து புவரா ஆனதுக்கான கதைகள் இங்க நிறைய இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு

ஃபினான்ஸ் எஜுகேஷனை நீங்க பெற்று இருக்கணும் அப்படின்னு உண்டு அப்படின்னு சொல்றாரு தான் ஆத்தரோட ரிச்சர்ட் ஆத்தருக்கு அவர் சின்ன பையனா இருந்தப்ப சொல்லி கொடுத்துருக்காரு ஆத்தர் புக்ஸை படிக்கிறதுக்கான இம்பார்டன்ஸ் அவரோட புவர் டேட்டை இருந்தும் ஃபினான்ஸ் எஜுகேஷனில் எக்ஸ்போர்ட்டாக இருக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸை அவரோட ரிச் டேட்டை இருந்தும் கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு ஒரு பெரிய ரொம்ப நாளைக்கு தாக்குப்பிடிச்சி நிற்கக்கூடிய பில்டிங்க்கு எப்படி பேஸ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப அவசியமோ அதே மாதிரி நம்ம ரிச்மேன் ஆகணும் அப்படின்னு நினச்சா நமக்கு அதுக்கான எஜுகேஷன் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு ஆத்தருக்கும் மைக்குக்கும் அவங்களோட லைஃப்ல அவங்க சூஸ் பண்ண விஷயங்கள் அவங்களுக்கு சாத்தியமானதுக்கு காரணம் ஒரு ஸ்ட்ராங்கான பினான்ஸ் பேஸ்மெண்ட்டை உருவாக்குறத பத்தி அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலயே லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க

அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு பல வருஷங்களா வெறுமனே படங்களை வரைஞ்சு மட்டுமே அவர் கத்து கொடுத்திருந்திருக்காரு ரொம்ப கம்மியான மட்டுமே அவர் யூஸ் பண்ணியிருக்காரு ஆத்தருக்கு ரிச்சர்ட் அந்த சிம்பிளான டயக்ராம்ஸ் மூலமா என்னென்ன விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு அப்படின்றத பத்தி இதுக்கப்புறம் பார்க்க போறோம் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு அந்த டயக்ராம்ஸ் மூலமா ரிச்சர்ட் மைக்குக்கும் ஆத்தருக்கும் சொல்லி கொடுத்த ரூல் என்ன அப்படின்னா யூ மஸ்ட் நோ தி டிஃபரன்ஸ் பிட்வீன் அண்ட் அசட் அண்ட் அண்ட்

அசட்டுக்கும் லயபிலிட்டிக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்சஸ் எக்ஸ்பளைன் பண்றதுக்கு ரிச்சர்ட் யூஸ் பண்ண அந்த டயக்ராம்ஸ் ஆத்தர் நமக்கு கொடுத்து அது கொடுத்துருக்காரு அப்படின்னு பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்காரு இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இன்கமும் எக்ஸ்பென்சஸும் தனித்தனியா பிரிக்கப்பட்டிருக்கு பேலன்ஸ் ஷீட்ல அசட்டும் லயபிலிட்டியும் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த கேஷ் ப்ளோ ஸ்டேட்மெண்ட் மூலமா அசட் அப்படின்றது கொடுக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அசட் அப்படின்றது நம்மளோட பாக்கெட்ல பணத்தை போடுறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு லயபிலிட்டி அப்படின்றது நம்மளோட பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க ரிச்மன் ஆக விரும்புனீங்கன்னா அசட்ஸ வாங்குறதுல உங்களோட லைஃப நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க புவராவோ இல்ல மிடில் கிளாஸ் பீப்புளாவோ இருக்கணும் அப்படின்னு விரும்பினா லயபிலிட்டிஸ மேக் பண்றதுல உங்களோட லைஃப ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு அதே சமயம் ரிச் பீப்புள் ரிச் பீப்புளா இருக்கிறதுக்கு ரீசன் ஃபினான்ஷியலி போராடிட்டு இருக்கிற பீப்புளை விட நிறைய பாட்டுல அவங்க நிறைய நாலேஜ வச்சிருக்காங்க தான் நீங்க ரிச் ஆக விரும்புனீங்க அப்படின்னா நீங்க எல்லா விதத்திலயும் பினான்ஸ் நாலேஜ் அப்படின்றத கொண்டிருப்பது அவசியம் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு அடுத்ததா லயபிலிட்டியோட கேஷ் ஃபுளோ பேட்டனை பத்தி ஆத்தர் சொல்லியிருக்காரு இதுலயும் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் கம்பேர் பண்ணப்பட்டு காண்பிக்கப்பட்டிருக்கு இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இன்கமும் எக்ஸ்பென்சஸும் தனித்தனியா பிரிக்கப்பட்டிருக்க பேலன்ஸ் ஷீட்ல அசட்டும் லயபிலிட்டியும் பிரிக்கப்பட்டிருக்கு லயபிலிட்டி அப்படின்றத நம்ம சேர்க்கும் பொழுது அது எக்ஸ்பென்சஸ்க்கு தான் நம்மளோட கேஷ் ஃபுளோ பேட்டனை கொண்டு போகுது அப்படின்றத ஆத்தர் இந்த டயக்ராம்ல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இத ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா அசெட்ஸ் அப்படின்றது நமக்கு இன்கம் கொடுக்கும் லயபிலிட்டிஸ் அப்படின்றது எக்ஸ்பென்சஸ் அதிகப்படுத்தும் அடுத்ததா ஒரு புவர் பீப்புளோட கேஷ் ஃப்ளோ பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் இதுலயும் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டை கம்பேர் பண்ணி காமிச்சிருக்காங்க இதுல புவர் பீப்பிளோட இன்கம் அப்படின்றது அவங்களோட வேலையை சார்ந்து வர்ற இன்கம் மட்டும்தான் இருக்கு அதனால அந்த சிங்கிள் சோர்ஸ் இன்கம் வச்சு அவங்க செய்ய வேண்டிய எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தா அது டாக்ஸஸ் ரெண்ட் ஃபுட் டிரான்ஸ்போர்ட் ட்ரெஸஸ் இருக்கு அதே சமயம் அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல அசட்ஸோ லயபிலிட்டிஸோ எதுவுமே கிடையாது அடுத்ததா மிடில் கிளாஸ் பீப்புளோட கேஷ் ஃபுளோ பேட்டர்ன பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல அவங்களோட ஜாப் மூலமா அவங்களுக்கு வர்ற சேலரி ஒரு சிங்கிள் சோர்ஸ் இன்கம் அவங்களுக்கு இருக்கு சொல்லப்படுற மாட்டேஜ் கார் லோன் கிரெடிட் கார்ட்ஸ்க்கு வாங்கின டெப் ஸ்கூல் லோன்ஸ் இதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு பிறகு அவங்களோட எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு அவங்களோட கேஷ் ஃபுளோ பேட்டர்ன் முடியுது அடுத்ததா ரிச் பீப்புளோட கேஷ் ஃபுளோ பேட்டர்ன பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட இன்கம் அப்படின்றது சிங்கிள் சோர்ஸ் ஆ இருக்கல அவங்களோட இன்கம் ரெண்டு இன்கம் டிவைடன்ட் ஆகும் இன்ட்ரெஸ்ட் ஆகும் ராயல் இருக்கு அந்த இன்கம் எதுல இருந்து வருது அப்படின்னு பார்த்தா அவங்களோட அசட்ஸ்ல இருந்து வருது அதாவது ரியல் எஸ்டேட் பாண்ட்ஸ் நோட்ஸ் இன்டெலக்சுவல் அப்படின்னு அவங்களோட அசட்ஸ் அவங்களுக்கு இன்கம் அதனால அவங்களால அவங்களோட எக்ஸ்பென்சஸ் ஆன அண்ட் மார்டேஜ் பேமெண்டையும் லயபிலிட்டிஸ் ஆன மார்ட்டேஜ் கன்சியூமர் லோன்ஸ் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸையும் பேலன்ஸ் பண்ண முடியுது ஒருத்தங்க எப்படி அவங்களோட மணியை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத அவங்களோட கேஷ் ஃபிளோ பேட்டர் நமக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு பணம் அப்படின்றது நம்மளோட எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணும் அப்படின்னு நம்ம நம்புறதுதான் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ரீசன் அப்படின்னு ஆத்தர் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு நம்மள்ட்ட அதிகப்படியான பணம் இருக்கிறதுனால அது ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணாது மாறா அது ப்ராப்ளம்ஸை அதிகரிக்கும் அது பீப்புள்கிட்ட இருக்கிற பெரிய குறைகளை வெளிப்படுத்தி நமக்கு தெரியாத விஷயங்களை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு அதனாலதான் பீப்புள்ஸ்க்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறப்பையோ இல்ல லாட்ரியில பிரைஸ் கிடைக்கிறப்பயோ திடீர்னு ஏராளமான பணம் கையில கிடைச்சாலும் ரொம்ப சீக்கிரத்திலேயே அந்த பணத்தை எல்லாமே அவங்க இழந்து அவங்களோட பழைய நிலைமைக்கு போயிடுறாங்க பணம் வெறுமனே உங்களோட தலைக்குள்ள ஓடிட்டு இருக்கிற கேஷ் ஃபுளோ பேட்டர்ன்ஸ் வலியுறுத்துது அவ்வளவுதான் கிடைக்கிற பணத்தை எல்லாம் செலவு பண்ற உங்களோட பேட்டர்னா இருந்தா பணத்தை அதிகப்படுத்துறது மூலமா அது அதிகமான செலவு செய்யறதுலேயே போய் முடியக்கூடும் அப்படின்னு ஆத்தர் இருக்காரு நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்க்கு போய் எஜுகேஷன் அப்படின்றதையும் ப்ரொஃபஷனல் டேலண்ட்ஸையும் வளர்த்துக்கிறது அப்படின்றது இம்பார்ட்டன்ட் தான் ஆனா நம்மளில் பலருக்கு தெரிஞ்ச அதிக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ப்ரொஃபஷன்ஸ் ஆன டாக்டர்ஸ் லாயர்ஸ்னு அவங்க எல்லாமே ரொம்ப பெரிய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் குழந்தைங்க வெறுமனே ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் எஜுகேஷனை மட்டும் வச்சுட்டு பினான்சியல் எஜுகேஷன் இல்லாம லைஃபுக்குள்ள என்ட்ரு ஆகுறதுனால சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் பினான்சியலி போராடிட்டு இருக்காங்க அவங்க எவ்வளவு கடினமா உழைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க முன்னேறது கிடையாது அவங்களோட எஜுகேஷன்ல இருக்கிற அந்த குறை அப்படின்றது பணத்தை எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்றத கத்து கொடுக்காதது கிடையாது மாறா பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத கத்து கொடுக்காதது தான் பினான்சியலி ஏன் போராட வேண்டி இருக்கு அப்படின்றது பீப்புளுக்கு புரியாததுக்கான காரணம் கேஷ் ஃபுளோவை பத்தி அவங்க எதையுமே புரிஞ்சு வச்சுக்க தெரிஞ்சுக்காதது தான் நிறைய படிச்சு ப்ரொஃபஷனலி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒருத்தர் பினான்ஸ் எஜுகேஷன் இல்லாதவராகவும் இருக்கலாம் தேவைக்கு அதிகமாக அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கிறாங்க ஏன் அப்படின்னா எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கணும் அப்படின்றத மட்டும் தான் அவங்க கத்துட்டு இருக்காங்களோ தவிர அவங்களோட பணத்தை அவங்களுக்காக எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்க்க வைக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல நிறைய பேரோட பினான்சியல் ட்ரீம் அப்படின்றது எப்ப பினான்சியல் நைட் மாறுது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் நல்லா படிச்சு நல்ல வேலையில இருக்கிற ரெண்டு யங் பீப்புள் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அவங்க ஒரு சின்ன வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு வர்றாங்க அவங்களால ஓரளவு பணத்தை சேவ் பண்ண முடிஞ்சதுனால அவங்க அப்ப இருந்த வீட்டை விட பெரிய வீட்டை வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க அதுக்காக தேவையான அமௌண்ட்ட அவங்க சேவ் பண்ண தொடங்குறாங்க இந்த ஸ்டேட்ல அவங்களோட இன்கமும் எக்ஸ்பென்சஸும் ஈக்குவலா இருக்கு அதாவது லீனியரா இருக்கு இதுக்கும் ஆத்தர் கேஷ் ஃபுளோ பேட்டனை கொடுத்திருக்காரு தொடர்ந்து அவங்க வீடு வாங்கி அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கான டாக்ஸஸையும் பே பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த பெரிய வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் அதர் திங்ஸ்னு நிறைய விஷயங்களை இஎம்ஐல வாங்குறாங்க இப்படியே போயிட்டு இருக்க திடீர்னு ஒரு நாள் அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ட பார்க்கிறப்ப அப்பதான் அவங்களுக்கு புரியுது அவங்க அசட்டுன்னு நினைச்சு லயபிலிட்டிஸ அதிகமா சேமிச்சு வச்சிருந்திருக்கிறது பிகாஸ் அவங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி வாங்கின பில்ஸும் இஎம்ஐயும் அதிகமாயிட்டே போறத நோட் பண்ணியிருக்காங்க அதனால அவங்க பே பண்ண வேண்டிய பில்ஸும் அதிகமாகுது டெப்ஸும் அதிகமா இருந்திருக்கு இந்த இடத்துல அவங்க ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிறாங்க ரொம்ப சீக்கிரத்திலேயே அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காக இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கிறாங்க திரும்பவும் அவங்க சைக்கிளிக்ல ஒர்க் பண்ண துவங்குறாங்க அதிக இன்கம் ஜெனரேட் பண்றதுனால அவங்க அதிகப்படியான டாக்ஸையும் கட்டியிருக்காங்க அவங்க வாங்கின லோனுக்கான இஎம்ஐய அவங்க சரியா பே பண்ணதுனால அந்த பேங்க் அவங்களுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணியை கொடுக்கறதாவும் அதை வச்சு மத்த எல்லா சின்ன சின்ன டெப்ஸ செட்டில் பண்ணவும் சொல்லி சஜஷன் கொடுக்கறாங்க அவங்களும் அந்த சஜஷனை ஏத்துக்கிட்டு முப்பது வருஷம் இஎம்ஐ பே பண்ற மாதிரி அவங்களோட வீட்டை வச்சு லோனை வாங்குறாங்க இது அவங்களுக்கு ஒரு ஸ்மார்டான மூவா தெரிஞ்சிருக்கலாம் ஆனா அந்த இடத்துல தான் அவங்க ட்ராப்ல அப்படின்றத புரிஞ்சுக்க தவறிடுறாங்க ஆத்தர் சொல்லி இருக்காரு இப்படிதான் நிறைய யங் கப்பல்ஸ் பினான்சியலி ஸ்ட்ரகிள்ஸேஸ் பண்றாங்க உண்மையிலேயே அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை அவங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு சூஸ் பண்ற விதம் தான் அவங்களோட எல்லா ப்ராப்ளமுக்கும் காரணமா இருக்கு பினான்சியல் லிட்ரஸி இல்லாததும் அசட்டுக்கும் லயபிலிட்டிக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்சஸ்ஸ புரிஞ்சு வச்சிக்காததும் இதுக்கு ஒரு காரணமா இருக்கு

அடுத்ததா ஆத்தர் சின்ன பையனா இருந்தப்ப அவரோட புவர் டேட் அவருக்கு ஜாப்பனீஸ் நம்பின மூணு பவரை பத்தி சொல்லி கொடுத்திருந்துருக்காரு அந்த மூணு பவர் என்ன அப்படின்னா பவர் ஆஃப் ஸ்வாட் பவர் ஆஃப் ஜுவல்ஸ் அண்ட் பவர் ஆஃப் மிரர் இந்த மூணு பவர்ல பவர் ஆஃப் மிரர் அப்படின்றது ரொம்பவே பவர்ஃபுல்லானது அப்படின்னு அது நம்மளோட செல்ஃப் நாலேஜ வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு கீயா இருக்கும் அப்படின்னு ஆத்தரோட டேட் ஆத்தருக்கு சொல்லி கொடுத்துருந்துருக்காரு இதுல இருந்து ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த பவர் ஆஃப் மிரரை யூஸ் பண்ணி இருந்தா அவங்களுக்கான கேள்விய அவங்கள பார்த்து அவங்களே தெரிஞ்சிட்டு அவங்களோட செல்ஃப் நாலேஜ பேஸ் பண்ணி முன்னேறி போயிருப்பாங்க அப்படி பண்ணாததுனால மத்தவங்க என்ன பண்றாங்களோ அதையே ஃபாலோ பண்ணி அவங்களும் பண்ணிட்டு இருக்கிறதுனால மற்றவங்கள மாதிரியே இருக்காங்க அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு நம்மல்ல பல பேருக்கு பயம் அப்படின்ற விஷயம் தான் ரிஸ்கியான விஷயங்களை எடுத்து பண்றதுக்கான கரேஜ கொடுக்காம இருக்கு அதிகப்படியான மக்கள் செய்யறதையே திரும்பி பண்றதுக்கு பதிலா ஒரு விஷயத்தை ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம் அப்படின்ற நமக்கு கொஸ்டினே கேட்டுக்கிறப்ப சிந்திச்சு செயல்படுறப்ப நம்மளோட எல்லா பினான்சியல் ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு அடுத்ததா நமக்கான மிகப்பெரிய அசட்டா நம்மளோட வீடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ராப்ளம்ல மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு வீடு அப்படின்னு வர்றப்ப ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் அவரோட வியூக்கும் நடுவுல இருக்கிற ஆத்தர் ஒரு டயக்ராம் மூலமா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு அது என்ன அப்படின்னா ரிச்டேடோட பேலன்ஸ் ஷீட்ல அவரு வீடு அப்படின்றத அவருக்கான லயபிலிட்டியாக நினைச்சிட்டு இருந்திருக்காரு டேட் அவரோட பேலன்ஸ் ஷீட்ல அவரோட வீட்டை அவரோட அசட்டா பார்த்திருந்திருக்காரு தொடர்ந்து ஆதர் நம்மளோட வீடு ஏன் நமக்கான லயபிலிட்டி அப்படின்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு கேஷ் ஃபுளோ பேட்டனை கொடுத்திருக்காரு இந்த கேஷ் ஃபுளோ பேட்டன் அசட்டன் லயபிலிட்டிய கொண்டிருக்கிற பேலன்ஸ் ஷீட்டுக்கும் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் கொண்டு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நடுவுல சொல்லப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா ஒரு பெரிய வீடு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கான எக்ஸ்பென்சஸும் அதிகமா இருக்கும் அந்த வீட்டுக்கு பே பண்ண வேண்டிய ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் இஎம்ஐயும் மெயின்டெனன்ஸும் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டரும் நமக்கான எக்ஸ்பென்சஸா முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு சொந்தமா ஒரு வீட்டை வச்சிருக்கிறது கரெக்ட் தான் இருந்தாலும் ஒரு பெரிய பிளாஷ் வீட்டை வாங்குறப்ப அது அசட்டா இருக்காது கண்டிப்பா லயபிலிட்டியா தான் இருக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு பிகாஸ் அது நம்மளோட பேக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிற மாதிரியான விஷயமா இருக்கு இதுக்கான ஒரு சில ரீசன்ஸையும் ஆத்தர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அதுல ஃபர்ஸ்ட் ரீசன் வீடு அப்படின்னு வர்றப்ப நிறைய பீப்புள் சொந்தமா பணத்தை வச்சு வீட கட்டுறதுக்கு பதிலா நிறைய வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சி இஎம்ஐ பே பண்ற மாதிரி லோனை வாங்கி வீடு எடுக்கிறதுக்கு தான் யோசிக்கிறாங்க ரெண்டாவது ரீசன் அவங்க லோனுக்காக கட்டுற இஎம்ஐக்காகவும் டாக்ஸஸ பே பண்றாங்க மூணாவதா அவங்க பில் பண்ற வீட்டுக்கான ப்ராப்பர்ட்டி டாக்ஸையும் பே பண்றாங்க நாலாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா ஹவுஸ் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறது கிடையாது அஞ்சாவதா நீங்க உங்களோட வீட்டைக்காக உங்களோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் போட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கான இன்கம் கொண்டு வராது ஆப்போசிட்டா உங்களுக்கான தான் கொண்டு வரும் அப்படின்னு ஆத்தர் சொல்லி இருக்காரு இத இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா நிறைய பணத்தை போட்டு ஒரு பெரிய வீடை எடுக்கிறது மூணு பீப்புள்கிட்ட ஏற்படுத்துது துலாஸ் ஒன் லாஸ் ஆஃப் டைம் செகண்ட் ஒன் லாஸ் ஆஃப் அடிஷ்னல் கேபிட்டல் தேர்ட் ஒன் லாஸ் ஆஃப் எஜுகேஷன் இதுக்காக ஒரு வீட்டை நம்ம வாங்க கூடாது அப்படின்றத ஆத்தர் சொல்ல வரல அப்படின்னும் அசட்டுக்கும் லயபிலிட்டிக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்சஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றத தான் ஸ்ட்ரெஸ் பண்றதாவும் ஆத்தர் சொல்லியிருக்காரு இதுக்கான சொல்யூஷன நம்ம ஒரு வீடை வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கான எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ற அளவுக்கு கேஷ் ஃபுளோ நம்மகிட்ட ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரியான அசட்ஸ முதல்ல நம்ம பில் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு அடுத்ததா ஆத்தர் ரிச் டேடோட பினான்சியல் புவர் புவர்டேடோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணி ஒரு டயக்ராமை நமக்கு கொடுத்திருக்காரு ரொம்பவே நல்லா படிச்சு நல்ல வேலையில இருந்த ஆத்தரோட புவர் டேடோட ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் மெக்கானிக்கலி லைஃபை ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்களோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு புவர்டேடோட இன்கமும் எக்ஸ்பென்சஸும் ஈக்குவலா இருந்ததுனால அவரால அவரோட அசட் பார்ட்ட பில் பண்ணிக்க முடியல இதோட ரிசல்ட்டா அவரோட லயபிலிட்டிஸ் அவரோட அசட்டை விட அதிகமாக இருந்திருக்கு அடுத்ததா ரிச் டேடோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட பார்க்கிறப்ப ரிச் டேட் அவருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ அதிகப்படுத்தி அவரோட இன்கமை அதிகமாக வச்சிருந்ததுனால அவரோட எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது குறையுது இதோட ரிசல்ட்டா அவரோட அசட் அதிகமாகவும் அவரோட லைபிலிட்டிஸ் ரொம்பவும் கம்மியாகவும் இருந்திருக்கு இதுல இருந்து ரிச்சர்ட் அவரோட லைஃப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் அசட்ஸ பில் பண்றதுக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால அதோட ரிசல்ட்டா அவருக்கு பினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்றது கிடைச்சிருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு அடுத்ததா ரிச் பீப்புள் ஏன் இன்னும் ரிச் பீப்புள் ஆகுறாங்க அப்படின்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஆத்தர் ஒரு டயக்ராம நமக்கு கொடுத்திருக்காரு ரிச் பீப்புள் அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல அவங்களோட இன்கம் இருக்கிற இன்கம் அதிகமாகுது இதோட அவங்களோட லைபிலிட்டிஸும் எக்ஸ்பென்சஸும் குறையுது தொடர்ந்து அவங்களோட அசெட்ஸ் அவங்களுக்கு இன்கம் கொடுக்கறதுனால அவங்களோட இன்கமும் அதிகமாயிட்டே இருக்கு அது அவங்களுக்கான எக்ஸ்பென்சர்ஸ் மேனேஜ் பண்றதுக்கான கண்டினியூ ஆன இன்கம் கொடுத்துட்டும் இருந்திருக்கு இதோட ரிசல்ட்டா தான் ரிச் பீப்புள் ரிச் பீப்புளாவே இருக்காங்க அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு இருக்காரு அடுத்ததா மிடில் கிளாஸ் பீப்புள் ஏன் இன்னும் ஃபேஸ் இருக்காங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஆத்தர் ஒரு டயக்ராம நமக்கு கொடுத்திருக்காரு ஆத்தர் கொடுத்திருக்கிற அந்த டயக்ராம்ல மிடில் கிளாஸ் பீப்புளோட இன்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு அவங்களுக்கான எக்ஸ்பென்சிஸும் இருக்கு அதனால அவங்களால எந்த ஒரு அசட்ஸையும் பில் பண்ண முடியாம போகுது இந்த சமயத்துல அவங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிறப்ப அவங்க அசட் அப்படின்னு நினைச்சு லயபிலிட்டிஸை வாங்குறதுனால அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல அசட்டுக்கு பதிலாக லயபிலிட்டிஸ் அதிகமாகுது அதே சமயம் மிடில் கிளாஸ் பீப்புளோட இன்கம் அப்படின்றது அவங்களோட ஜாப டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அந்த ஜாப்ல இருந்து வர்ற இன்கம் இருந்தால் மட்டும்தான் அவங்களோட எக்ஸ்பென்சஸையும் அவங்களால மேனேஜ் பண்ண முடியும் அவங்களோட எக்ஸ்பென்சஸ் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அதே அளவு அவங்களோட லைபிலிட்டிஸும் இருக்கிறதுனால அத மேனேஜ் பண்றதுக்கு அந்த ஜாப்ல இருந்து வர்ற இன்கம் அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதா இருக்கு அதனாலதான் மிடில் கிளாஸ் பீப்புள் கண்டினியூவான ஆன கொடுத்துட்டு இருக்கிற ஒரு செக்யூர்டான அவங்களோட சொல்லியிருக்காரு இதோட அவங்க தொடர்ந்து ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்ற ஒரு விஷயத்துல அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாதது தான் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு பணம் அப்படின்னு வர்றப்ப மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் ரொம்பவே செக்யூர்டா நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு காரணம் அவங்க பினான்சியல் லிட்ரஸில ரொம்பவும் வீக்கா இருக்கிறது தான் பினான்சியல் லிட்ரஸி அப்படின்ற விஷயம் நமக்கு மணி மேக்கிங்க தாண்டி மணியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுக்குது சோ அந்த பினான்சியல் லிட்ரஸி மூலமா அசட்டுக்கும் லைபிலிட்டிக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்சஸ தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஆத்தர் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு அடுத்ததா ஆத்தர் இன்னுமே அவர் ஒரு பெரிய பில்லினரா ஆகியிருக்காத இருக்காத அவர் அவரு பினான்சியலி ஸ்ட்ராங்கா இருக்கிறதா சொல்லியிருக்காரு இருக்காரு பிகாஸ் அவருக்கான மந்த்லி எக்ஸ்பென்சஸ மேனேஜ் பண்றதுக்கான மணியை அவரோட அசெட்ஸ் அவருக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்திருக்கு ஆத்தர் இன்னமும் அவரோட எக்ஸ்பென்சஸ் அதிகப்படுத்த நினைச்சாரு அப்படின்னா கூட அவரு அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பென்சஸ்ஸ மேனேஜ் பண்ற அளவுக்கு இன்கம் கொடுக்கற அசட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதனால அவரு அவரோட இன்கம்காக சேலரி அப்படின்றத டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய நிலைமை அவருக்கு இல்ல இது மூலமா ஆத்தர் அவருக்கு பினான்சியல் ஃப்ரீடம் கொடுக்கிற அசட் மேல கவனத்தை செலுத்தி அவருக்கான பினான்சியல் ஃப்ரீடம் அடைஞ்சிட்டதா சொல்லியிருக்காரு சோ இதுல இருந்து ஆத்தர் அவரோட ஜாப ரிசைன் பண்ணாலும் கூட அவரோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்றதுக்கான இன்கம் அவரோட அசட்ல இருந்து அவருக்கு கிடைக்கும் இதுக்கடுத்து ஆத்தரோட அசட்ல இருந்து அவருக்கு கிடைக்கிற அடிஷ்னல் இன்கம் திரும்பவும் அவரோட அசெட்ல இன்வெஸ்ட் பண்றதுதான் அவருக்கான அடுத்த கோலா இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு இதுல இருந்து ஆத்தர் சொல்லியிருக்காரு அவரு எந்த அளவுக்கு அதிகமா அவரோட அசட்ல இன்வெஸ்ட் பண்றாரோ அந்த அளவுக்கு அவரோட அசட்டும் வளரும் மீன்வைல் அவரோட இன்கமும் அதிகமாகும் இதனால ஆத்தருக்கு கிடைக்கக்கூடிய பணத்தோட அளவு அதிகரிச்சிட்டே போகும் இந்த கான்செப்ட் தான் ஆத்தருக்கு பினான்சியல் ஃப்ரீடமா கொடுத்திருக்கிறதாவும் ஆத்தர் சொல்லியிருக்காரு ஃபைனலி ஆத்தர் மூணு சிம்பிளான விஷயத்த நம்மள மைண்ட்ல வச்சுக்க சொல்லி சொல்றாரு அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ரிச் பீப்புள்ஸ் அசட்ஸ வாங்குறாங்க ரெண்டாவது ஒவ்வொரு பீப்பிளுக்கு எக்ஸ்பென்சஸ் மட்டுமே இருக்கு மூணாவது மிடில் கிளாஸ் பீப்பிள் அவங்க அசட்ஸ வாங்குறதா நினைச்சு அவங்களுக்கான லைபிலிட்டிஸ அதிகப்படுத்திட்டு இருக்காங்க இந்த மூணு விஷயத்த நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கம்மியான சேலரிக்காக அதிகப்படியா ஒர்க் பண்ணி உழைச்சு நம்மளோட லைஃப் டைம் நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு சரி ஓகே ஜாப டிபெண்ட் பண்ணி இருக்காம ஓனா பிஸ்னஸ் பண்றது எப்படி அப்படின்றத நம்ம கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சரை ஆத்தர் நெக்ஸ்ட் சாப்டர்ல மெக்டனல்ஸோட ஃபவுண்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போறதா சொல்லியிருக்காரு இதோட இந்த செகண்ட் சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது மைண்ட் யோர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்ற தலைப்பை பத்தி பார்க்க போறோம் லாஸ்ட் சாப்டர்ல லாஸ்ட் சாப்டர்ல அசட்டுக்கும் லயபிலிட்டிக்கும் நடுவுல இருந்த டிஃபரன்சஸ் பத்தி பார்த்தோம் அது மட்டும் இல்லாம ரிச் பீப்புள் ஏன் அசட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு பினான்சியல் லிட்டரசி ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பத்தியும் பார்த்தோம் இந்த சாப்டர்ல நம்ம அசெட்டை வாங்குறதுல நம்மளோட கவனத்தை செலுத்தணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் நைன்டீன் செவன்டி போர்ல கம்பெனியோட ஹெட் ஆன ரேக் டெக்சாஸ் டெக்ஸாஸ் யூனிவர்சிட்டி லெக்சர் கொடுக்கறதுக்கு போறாரு அந்த லெக்சர்ல ஆத்தரோட ஃப்ரெண்டும் இருந்ததா ஆத்தர் சொல்லி ரேக்ராக் அந்த லெக்சர்ல பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவரை டீ குடிக்க வருமாறு கூப்பிடுறாங்க அவரும் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போய் டீ குடிச்சிட்டு இருந்தப்ப ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு அது என்ன அப்படின்னா நான் என்ன பிசினஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கேன் அப்படின்னு கேட்கிறாரு அதை கேட்டுட்டு அங்க இருந்த எல்லாருமே சிரிச்சிருக்காங்க யாருமே பதில் சொல்லல ரேக்ராக் திரும்பவும் இதே கொஸ்டினை கேக்குறாரு

இன்டர்வியூவை எக்ஸ்பிளைன் பண்றதுல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அவரோட பிசினஸ் பிளான்ல ஹேம்பர்கர் பிரான்ச்சைசிஸ் சேல் பண்றது பிரைமரி விஷனா இருந்தாலும் ஒவ்வொரு பிரான்ச்ச எந்த இடத்துல கொண்டு வராங்களோ அந்த இடத்து மேல அவங்க தீவிரமா இருந்திருக்காங்க ஒவ்வொரு பிரான்ச்சும் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுறதுக்கு அதோட லொகேஷனும் லேண்டும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரேக்ராக் தெரிஞ்சு வச்சிருந்திருக்காரு மெக்டொனால்ட்ஸ் கம்பெனியோட பிரான்ச்சைங்க யாரோ ஒருத்தர் வாங்குறப்ப அந்த கம்பெனி அந்த லேண்டையும் கம்பெனியோட நேமுக்கு வாங்கிருது இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான லேண்ட்ஸ தனக்கு சொந்தமா வச்சிருக்கிற ஒரு கம்பெனியா மெக்டனல்ஸ் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அமெரிக்காலையும் உலகத்துல நிறைய இடத்துல இருக்கிற முக்கியமான பிளேசஸையும் மெக்டனல்ஸ் கம்பெனி வாங்கி இருக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் அவங்கள தவிர மற்ற எல்லாருக்காகவும் வேலை பார்க்கறாங்க அப்படின்றத லாஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம் அவங்க அவங்க கம்பெனியோட பாஸ்காகவும் அதுக்கப்புறம் டாக்ஸஸ் மூலமா கவர்மெண்ட்காகவும் ஃபைனலி அவங்களோட இஎம்ஐஸ் மூலமா பேங்க்ஸுக்காகவும் வேலை பாக்குறாங்க டெக்சாஸ் யுனிவர்சிட்டில ரேக் ராக் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதையே தான் ரிச் ஆத்தருக்கும் மைக்குக்கும் சொல்லி கொடுத்ததா ஆத்தர் சொல்லியிருக்காரு அது ரிச் பீப்பிளோட மூணாவது சீக்ரெட் அந்த சீக்ரெட் என்ன அப்படின்னா ஓனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும் ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபினான்ஷியலி போராடிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் அவங்களோட லைஃப் டைம் முழுவதுமாவே வேற யாருக்காகவோ தான் அப்படி அவங்க பண்றதுனால ஒரு டே எண்ட் அப்ப அவங்களோட எஃபோர்ட்டுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காம போயிடுது இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் ஆனது எஜுகேஷன் ஓரியன்ட் டேலண்ட்ஸ மேக் பண்றது மூலமா நல்ல வேலையை வாங்குறதுக்கு இன்னைக்கு இருக்கிற யங் ஜென்ரேஷனை ப்ரிப்பேர் பண்றதுனால அவங்களோட லைஃப் அவங்களோட சேலரியையே டிபெண்ட் பண்ணி இருக்கு இந்த ப்ரொபஷனல் டேலண்ட்ஸ் எல்லாமே அவங்க பணத்துக்காக வேலை செய்யறதுக்கு மட்டுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது ஆனா உங்களோட ப்ரொஃபஷனுக்கும் உங்களோட பிசினஸ்க்கும் நடுவுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்ல வேலை பாக்குறவர்கிட்ட போய் உங்களோட பிசினஸ் என்ன அப்படின்னு கேட்கிறப்ப அவங்களோட பதில் நான் ஒரு பேங்கரா இருக்கேன் அப்படின்றதா இருக்கும் அப்படின்னு அவத்தர் சொல்லியிருக்காரு வேற ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்கள்ட்ட உங்களோட பிசினஸ் என்ன அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க அவங்களோட ப்ரொஃபஷனை அவங்களோட பிசினஸ் சொல்றதா அவத்தர் சொல்லியிருக்காரு அந்த டைம்ல அவங்க அவங்களோட ப்ரொஃபஷனை அவங்களோட பிசினஸ் கூட போட்டு குழப்பிக்கிறாங்க அங்க நம்ம என்ன படிக்கிறோமோ மோஸ்ட்லி அதுவாவே ஆகிடுறதுதான் நம்ம என்ன படிக்கிறோமோ அதுவாவே ஆகுறதுல இருக்கிற மிஸ்டேக் என்ன அப்படின்னா பீப்புள் அதுல இருந்து அவங்களுக்கான அசட்ஸ பில் பண்ண மறந்துடுறது தான் வேறு யாரோ ஒருத்தரோட பிசினஸ் கவனிக்கிறதுக்கு அந்த பர்சனை பில்லினரை ஆக்குறதுக்கு இவங்க அவங்களோட லைஃப் டைம் ஸ்பென்ட் பண்றாங்க பினான்சியலி சேஃபா இருக்கணும் அப்படின்னா ஒருத்தர் ஓனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் உங்களோட பிசினஸ் உங்களோட அசட்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்குமோ தவிர உங்களோட இன்கம் டிபெண்ட் பண்ணி இருக்காது முன்னாடி சொன்னது மாதிரி ஒரு அசட்டுக்கும் லயபிலிட்டிக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்சஸ புரிஞ்சுக்கிறதும் அதுல இருந்து அசட்ஸ வாங்குறதும் தான் ரூல் ரிச் பீப்புள் அவங்களோட அசட் மேல அவங்களோட கவனத்தை செலுத்துறாங்க அதை தவிர்த்து இருக்கிற மற்றவங்க அவங்களோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் மேல அவங்களோட கவனத்தை செலுத்துறாங்க அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு அப்படி இன்கம் ஸ்டேட்மெண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனாலதான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களுக்கு சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கல ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்களை புலம்பிட்டே இருக்காங்க அப்படின்னு அவத்தர் சொல்லியிருக்காரு அப்படி பினான்சியலி பேலன்ஸ் பண்ண முடியாத சமயத்துல நிறைய பீப்புள் அதிக நேரம் வேலை பண்ணணும் செகண்ட் ஜாப தேடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு இந்த ஐடியால இருந்து கிடைக்கிற எக்ஸ்ட்ரா அமௌண்ட நமக்கு இன்கம் கொடுக்க கூடிய அசட் மேல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் பினான்சியலி செக்யூர்டா இருக்க முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்லி இருக்காரு புவரா இருக்கிறவங்களும் மிடில் கிளாஸ் பீப்பிளும் ரிஸ்கியான விஷயங்களை எடுத்து செய்யறதுக்கு பயந்து பினான்சியலி பேக்வர்டா இருக்கிறதுக்கு ரீசன் பினான்சியல் பேஸ்மெண்ட் அப்படின்றது அவங்களுக்கு தான் இப்படி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களோட இன்கம்காக அவங்களோட ஜாப் டிபெண்ட் பண்ணி இருக்கிறப்ப ஒரு கம்பெனியோ இல்ல ஆர்கனைசேஷனோ அவங்கள டவுன்சைஸ் பண்ணிக்கிறப்ப

பணத்தோட அளவு குறைஞ்சிடுது அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு நம்ம கிரியேட் பண்ற அசெட் ஆனது நம்மளோட ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதா இருக்கணுமோ தவிர நம்மளோட ப்ராப்ளம்ஸுக்கு ப்ராப்ளம்ஸ் தரதா இருக்க கூடாது அப்படின்றத மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மறந்துடுறாங்க இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா பீப்புளுக்கு அசட்னா என்ன லயபிலிட்டினா என்ன அப்படின்றதுக்கான டிஃபரென்சஸ் தெரியறது கிடையாது நம்ம என்ன என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதிகப்படியான அசட்ஸ வாங்குறதுலதான் போக்கஸ்டா இருக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு அதே சமயம் நம்மளோட நைன் டு ஃபைவ் ஜாப்ல இருந்துட்டே நம்ம நமக்கான அசட்ஸ சேர்க்கலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு அசட் அப்படிங்கிறது நமக்கான இன்கம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும் அதுக்கு ஆப்போசிட்டா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த உடனே அதோட வேல்யூ எழுக்கிற மாதிரியான பொருட்களை நம்ம எப்பயுமே நம்மளோட அசட்டா கன்சிடர் பண்ணி வாங்க கூடாது அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரை நமக்கான அசட்டா நம்ம கன்சிடர் பண்ணி வாங்குறப்ப அதோட வேல்யூ இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் குறைஞ்சிடுது இதுல இருந்து நம்மளோட நெட்ஒர்க்ல நம்மளோட காரை நம்ம இன்க்ளூட் பண்ணாலுமே அது ட்ரூ அசட் கிடையாது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது இதுல இருந்து ஆத்தர் நம்ம நம்மளோட லைபிலிட்டிஸ குறைச்சிக்கணும் டெப்சையும் குறைச்சிக்கணும் ஸ்மார்டா அதிகப்படியான அசட்ஸ வாங்கி நமக்கான கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்ததா அசட்டுக்கும் லயபிலிட்டிக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்சஸ் பத்தி பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்களுக்கு கண்டிப்பா டீச் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்களோட குழந்தைங்க அவங்களோட கண்ட்ரோல்ல இருந்து வெளியில போய் அவங்களுக்கான ஜாப செக்யூர் பண்ணிட்டு மேரேஜும் பண்ணி குழந்தைங்களோட அவங்களோட ஃபேமிலிய செட்டில் பண்ணி சொந்தமா ஒரு வீட்டை வாங்கி பினான்சியலி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு டெப்ஸோட இருக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கான பினான்சியல் பேஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு சொல்றாரு இன்கம் கொடுக்கக்கூடிய அசட்ஸ் பில் பண்றதுக்கு தேவையான அளவு பினான்சியல் பேஸ்மெண்ட் பினான்சியல் லிட்டரசி மூலமா கத்து கொடுக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு இருக்காரு இதை ஏன் ஆத்தர் சொல்றாரு அப்படின்னா நிறைய கப்பிள்ஸ் அவங்களோட லைஃப் முழுவதுமாவே அசெட்னு நினைச்சு லைபிலிட்டிஸ வாங்குறதுக்காக வாங்கின டெப்ஸ கட்டுறதுக்கே ஸ்பெண்ட் பண்றாங்க அதே சமயம் பேரண்ட்ஸும் அவங்க சஸ்டைன் ஆகுற அளவுக்கு பினான்சியலி இண்டிபென்டன்டா ஆகல அப்படின்றதையே அவங்களோட குழந்தைங்கள வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்றாங்க அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு இந்த எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் ட்ரூவான அசட்ஸ் நினைச்சு நம்ம லயபிலிட்டிஸ சேர்க்கிறது தான் சோ வாட் இஸ் ட்ரூ அசட் அப்படின்ற கொஸ்டின் நம்ம வர்றப்ப அதுக்கான சஜஷன்ஸையும் ஆத்தர் சொல்லியிருக்காரு ஆத்தரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அவரு மென்ஷன் பண்ணி இருக்கிற இந்த விஷயத்துக்குள்ளதான் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்காரு ரியல் ஆ ஆத்தர் சொல்றதுல ஃபர்ஸ்ட் ஒன் ரெக்கர் மை பிரசன்ஸ் அதாவது நம்மளோட பிரசன்ஸை எதிர்பார்க்காத ஆனா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு நமக்கான கைண்ட் ஆஃப் ட்ரூ அசட்டா இருக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு இதுக்கு எக்ஸாம்பிளா ஆத்தர் சின்ன பையனா இருந்தப்ப அவர் ஸ்டார்ட் பண்ண காமிக் புக்ஸுக்கான லைப்ரரிய நம்ம சொல்லலாம் ரெண்டாவது ஸ்டாக்ஸ் மூணாவது பாண்ட்ஸ் நாலாவது இன்கம் ஜெனரேட் பண்ற ரியல் எஸ்டேட்ஸ் ஐந்தாவது நோட்ஸ் அதாவது ஐஓயூஸ் ஆறாவது ராயல்டிஸ் ஃப்ரம் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்டிஸ் அதாவது நம்மளோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண மியூசிக்ஸ் ஸ்கிரிப்ட் பேட்டன் இது மாதிரியான விஷயங்கள் மூலமா நம்ம வாங்குற பேட்டன்ட்டுக்கு நமக்கு கிடைக்கிற ராயல்டிஸ் ஏழாவது டே பை டே அதோட வேல்யூ அதிகரிக்கிற இன்கம் ஜெனரேட் பண்ற ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கான ரியல் அசட்டா இருந்து நமக்கு தேவையான இன்கம் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு ஆத்தர் சின்ன பையனா இருந்தப்ப அவரு அவருக்கான செக்யூர்டான ஜாப தேடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட லிட்டரேட்டர் டேட் ஆத்தரை மோட்டிவேட் பண்ணியிருக்காரு ஆனா ரிச்சர்டோ ஆத்தரை அவருக்கு பிடிச்ச வாங்க சொல்லி அதுக்கான சொல்லியிருக்காரு சொல்லி இருக்காரு ஒரு அசெட்டை நம்ம விருப்பப்பட்டு வாங்கல அப்படின்னா அத நம்ம அக்கறையோட பாத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஆத்தர் ரிச்சார்ட் சொல்லி கொடுத்த விஷயத்த பேஸ் பண்ணி அசட்ஸை வாங்குறதுக்கு அவர் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு மெயினாக ஆத்தர் ரியல் எஸ்டேட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரீசன் அவருக்கு லேண்ட்ஸும் பில்டிங்ஸும் ரொம்ப பிடிக்கும் டே ஃபுல்லாவுமே ஆத்தரால் அதை பார்த்துக்க முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு இன்கேஸ் அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் கூட ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்டால அவருக்கு அந்த ப்ராப்ளம் அவ்வளோ ஒன்றும் மோசமானதா இருக்காது அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு அதே சமயம் பிடிக்காது அவங்களோட கூடாது அப்படின்னு அப்படி போட்டா அது கண்டிப்பா நஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்லிருக்காரு தொடர்ந்து ஆத்தருக்கு சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸோட ஷேர்ஸ் வாங்குறதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு குறிப்பா புதுசா ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ்ல பண்ணி அவரோட ஷேர்ஸ வாங்குறது ஆத்தருக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்லிருக்காரு பிகாஸ் ஆத்தரும் ஒரு ஆண்டர்பிரினர் தானோ தவிர்த்து அவர் ஒரு கார்பரேட் பர்சன் கிடையாது அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு மீன் வாய்ல் ஆத்தருக்கு கம்பெனிஸை ஸ்டார்ட் தான் இன்ட்ரெஸ்டோ தவிர்த்து அதை மேனேஜ் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதனாலதான் அவரு சின்ன சின்ன கம்பெனிஸோட ஷேர்ஸ அவருக்கானதா ஆக்கிக்கிறதாவும் சொல்லி இருக்காரு இருந்தாலும் சில சமயங்கள்ல ஆத்தர் சின்ன சின்ன ஸ்டார்ட் பண்ணி அத பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போறதாவும் சொல்லி இருக்காரு சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்றது ரொம்பவே ரிஸ்கியான விஷயம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா அது உண்மைதான் இருந்தாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட நேச்சரை புரிஞ்சுட்டு நமக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம சரியா பண்ணி நம்மளோட கேமை நம்ம கரெக்டா விளையாண்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா ப்ராஃபிட்டபிளா இருக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு இந்த இடத்துல ஆத்தர் அவரு ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜிய நம்மகிட்ட ஷேர் பண்றாரு அது என்ன அப்படின்னா ஆத்தர் சின்ன சின்ன கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ற ஷேர்ஸ ஒரு வருஷத்துல சேல் பண்ணிடுறதா சொல்லியிருக்காரு அதே சமயம் ரயில் எஸ்டேட்ல ஆத்தர் யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா சின்ன சின்ன அசட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து பெரிய பெரிய அசட்ஸ வாங்குறது அதுல இருந்து கிடைக்கிற ப்ராஃபிட்ட திரும்பவும் பெரிய அசட்ட வாங்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்றது மூலமா ஆத்தரால அவர் பே பண்ண வேண்டிய டாக்ஸஸ குறைச்சிக்க முடியுது அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு இப்படி பண்றதுனால ஆத்தரோட அசட்டோட வேல்யூ கன்சிடரபிள் அளவுக்கு க்ரோ ஆகிட்டே இருக்கும் அதே சமயம் ஆத்தர் ரியல் எஸ்டேட்ல வாங்குற எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸையும் ஏழு வருஷத்துக்கு மேல ஹோல்ட் பண்ணி வைக்கிறதும் கிடையாது அடுத்ததா ஆத்தர் ரொம்ப வருஷமா மரைன் கார்ப்லயும் வேறு சில கம்பெனிலையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப கூட அவரோட ரிச்சேர்ட் அவருக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னா ஆத்தர் அவரோட நைன் டு ஃபைவ் ஜாப ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டாரு அதே சமயம் ஆத்தர் அவரோட அசட்ஸ அதிகப்படுத்துறதுலயும் கான்சென்ட்ரேட்டடா இருந்திருக்காரு ரிச் டேட் பினான்சியல் லிட்ரஸியோட இம்பார்ட்டன்ஸ் ஆத்தருக்கு சொல்லிக் கொடுத்ததுனால அவரால் அவருக்கான ட்ரூ அசட்ஸை பில் பண்ண முடிஞ்சிருக்கு ரிச் டேட் சொல்லியிருக்காரு அசட்ஸை சேர்க்கறதுக்கு கண்டிப்பாக பிஸ்னஸை பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது கிடையாது ஃபினான்ஷியல் லிட்ரஸியோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அக்கௌண்டிங்லையும் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்லையும் பெஸ்ட்டாக இருந்தாலே ஓன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கான எபிலிட்டி கிடைக்கும் ஆனாலும் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க அவங்களோட நைன் டு ஃபைவ் ஜாப தக்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கான ட்ரூ அசட்ஸ பில் பண்றதுக்கு முயற்சிக்கலாம் சில சமயங்கள்ல ஒரு சிலருக்கு அவங்களுக்கு ஜாப் கிடைக்காதப்ப அதுக்கு இன்ஸ்டா அவங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது உண்டு ஆனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது பினான்சியல் லிட்ரஸி இல்லாம ஸ்டார்ட் பண்ணப்படுற பத்துல அஞ்சு கம்பெனிஸ் முதல் அஞ்சு வருஷத்துலயே க்ளோஸ் ஆயிருது ரிமைனிங் இருக்கிற பிசினஸ்ல எல்லாம் க்ளோஸ் ஆகி கடைசியா பத்து பதினஞ்சு வருஷத்தை தாண்டி நிக்கிற பிசினஸ் என்னவோ ரொம்ப கம்மி தான் அதனால சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களோட விஷயம் இருந்தா மட்டுமே நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு இல்லை அப்படின்னா அவங்களோட நைன் டு ஃபைவ் ஜாபை ஹோல்ட் பண்ணிட்டே உங்களுக்கான ட்ரூ அசெட்டை பில்ட் பண்ணுறதுல உங்களோட ஃபோக்கஸை செலுத்துங்க அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு பிஸ்னஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட அசெட்ஸை நம்ம பில்ட் பண்ணாலும் சரி நைன் டு ஃபைவ் ஜாபை ஹோல்ட் பண்ணிட்டு நமக்கான அசெட்ஸை பில்ட் பண்ணாலும் சரி தொடர்ந்து நம்மளோட அசெட்ஸ் வளர்ந்துட்டே இருக்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நம்மளோட அசட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு டாலர் பணமும் அதுலேருந்து வெளியில் போகாமல் நம்ம பார்த்துக்கணும் ஒரு டாலர் பணம் நம்மளோட பாட்ல இன்க்ளூட் ஆயிடுச்சு அப்படின்னா அது நமக்கான எம்ப்ளாயியாக மாறிடும் இதுல பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் அது நமக்காக வேலை பார்க்கும் நம்மளில் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா ரிச் பீப்புள் ஃபினான்ஷியலி சக்சீட் ஆகி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை அவங்களுக்கானதை ஆக்குனதுக்கு அப்புறம் தான் லக்ஸுரி அப்படின்ற விஷயத்துக்குள்ளேயே அவங்களோட மணியை ஸ்பெண்ட் பண்றாங்க ஆனா புவர் பீப்புளும் மிடில் கிளாஸ் பீப்புளும் அவங்கள்ட்ட பணம் கையில் இருந்தா இனிஷியலாவே அத லக்ஸுரி அப்படின்ற பாட்டுல ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இதுதான் மணிய ஹேண்டில் பண்றதுலயும் அத ஸ்பெண்ட் பண்றதுலயும் ரிச் பீப்புளுக்கும் மிடில் கிளாஸ் பீப்புள் அண்ட் புவர் பீப்புளுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு மிடில் கிளாஸ் பீப்புளும் புவர் பீப்புளும் ரிச் பீப்பிள் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பெரிய பெரிய வீடையும் டைமண்ட்ஸையும் காசையும் வாங்குறாங்க இது மூலமா அவங்க பார்க்கறதுக்கு ரிச்சா தெரிஞ்சாலும் அவங்களோட வளர்ந்துட்டே தான் இருக்கும் ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் ரிச்சா இருக்கிறவங்க முதல்ல அவங்களோட அசட்டை பில்ட் தான் ஃபோக்கஸ் செலுத்துவாங்க அதுக்கப்புறம் அவங்களோட அசட்ஸ் அவங்களுக்கு தர்ற பணத்தை வச்சுதான் அவங்களுக்கு தேவையான லக்ஸுரியான விஷயங்களை வாங்குவாங்க மிடில் கிளாஸ் புவர் பீப்புளும் அவங்க ரொம்பவே ஒர்க் பண்ணி ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி உழைச்சு சம்பாதிச்ச பணத்துல லக்ஸுரியான பொருட்களை வாங்குறாங்க இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்சஸ் நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் பேசிக்காவே ட்ரூ லக்ஸுரி அப்படிங்கறது ஷ்ரூவான இன்வெஸ்ட் பண்றதுக்கும் அந்த அசட்டை பில் பண்றதுக்கும் நமக்கு கிடைக்கிற ரிவார்டு ஆனா புவர் பீப்புளும் மிடில் கிளாஸ் பீப்புளும் இதை ரியலைஸ் பண்ணாமல் லயபிலிட்டிஸ் மூலமா அவங்களுக்கான அசட்னு நினச்சி லக்சுரியான விஷயங்களை வாங்குறதுனால அவங்களோட டெப்ஸும் அதிகமாகுது டெப்ஸ் மூலமா அவங்க லக்ஸுரியான விஷயங்களை வாங்குறதுனால கொஞ்ச சில நாள்லயே அது அவங்களுக்கு போரிங் ஆயிடுது திரும்பவும் வேற ஏதாவது ஒரு விஷயத்து மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதையும் டெப்ஸ் மூலமா வாங்குறப்ப கம்ப்ளீட்டா அவங்களுக்கு வெறுப்பு அப்படின்றது வந்துருது ஏன் அப்படின்னா இந்த சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு அவங்க வாங்கின டெப்ஸ் அவங்களுக்கான பேர்டனா இருக்குது ஃபைனலி இந்த சாப்டர்ல ரிச் பீப்புளோட மூணாவது சீக்ரெட்டான ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தியும் ரியல் அசட் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தியும் பார்த்தோம் தொடர்ந்து அடுத்து வர சாப்டர்ஸ்ல ரிச் பீப்புள் ஏன் ரிச் பீப்புளாவே இருக்காங்க அப்படின்றத பத்தின சீக்ரெட்ஸ பாக்க போறோம்

நம்ம எல்லாருக்குமே ராபின்ஹுட பத்தி தெரியும் அவரு ரிச்சா இருக்கிறவங்கள்ட்ட இருந்து கொள்ளையடிச்சு புவரா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்த ஒரு ஹீரோவா நம்ம பாக்குறோம் நம்ம எல்லாருக்குமே ராபின்ஹுட் ஒரு ஹீரோவா தெரிய ரிச் டேட் அவரை ஒரு குரூக்னு சொல்லியிருக்காரு அதாவது குறுக்கு புத்திக்காரன் அப்படின்னு சொல்லி ராபின்ஹுட் இறந்து ரொம்ப வருஷம் ஆகிருந்தாலும் கூட அவரை ஃபாலோ பண்றவங்க இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க ரிச் பீப்புள் அதிகமான டாக்ஸ பே பண்ணணும் அவங்க புவர் பீப்புள்ஸ்க்கு பணத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க இப்படி ராபின்ஹுட்டோட கதையும் ரிச் பீப்புள இருந்து வாங்கி புவர் பீப்புள்ட கொடுக்கணும் அப்படின்ற எண்ணமும் தான் புவர் பீப்புளுக்கும் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் அதிகமான பெயினை கொடுத்துருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு மிடில் கிளாஸ் பீப்புள் அதிகமான டாக்ஸஸை பே பண்ணுறதுக்கு ரீசன் ராபின்ஹுட்டோட ஐடியாதான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு உண்மையிலேயே ரிச் பீப்புள் அவ்வளவா டாக்ஸஸ் பே பண்றது கிடையாது மிடில் கிளாஸ் பீப்புள் தான் புவர் பீப்புள்ஸ்காக டாக்ஸஸ் பே பண்றாங்க குறிப்பா நல்லா படிச்சு நிறைய இன்கம் ஜென்ரேட் பண்ற மிடில் கிளாஸ் பீப்புள் அதிகமான டாக்ஸஸ் பே பண்றாங்க டாக்ஸ பே பண்ணணும் அப்படின்ற ஐடியாவே ரிச் பீப்புள் புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுனால தான் கொண்டு வரப்பட்டுச்சு ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா மிடில் கிளாஸ் பீப்புள் தான் புவர் பீப்புளுக்காக நிறைய டாக்ஸஸ் பே பண்ணிட்டு இருக்காங்க டாக்ஸஸ் கண்டினியூஸா பே பண்ணணும் அப்படின்ற மெத்தட் எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்றத ரிச்சர்ட் ஆத்தருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அந்த ஹிஸ்டரிய பத்தி இப்ப பார்க்க போறோம் அவங்களோட அமெரிக்காவும் இன்கம் டேக்ஸ பர்மனன்ட் ஆக்குறாங்க இந்த டாக்ஸ கொண்டு வந்த நாள்ல இருந்து ஐம்பது வருஷத்துக்கு மேல அந்த அப்போஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் இந்த இன்கம் டாக்ஸ் பத்தின ஐடியாவை பீப்புளுக்கு புரிய வைக்கிறதுக்கும் பீப்புள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்குமே ஐம்பது வருஷம் தேவைப்பட்டிருக்கு ஆனா ஸ்டார்டிங்ல இந்த டாக்ஸஸ் ரிச் பீப்புள் மட்டுமே தான் பே பண்ணணும் அப்படின்னு இருந்திருக்கு ரிச் பீப்புள் பனிஷ் பண்றதுக்கு தான் இந்த டாக்ஸஸ் கொண்டு வரப்பட்டதா புவர் பீப்புளுக்கும் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் சொன்னது மூலமா இந்த டாக்ஸஸ் பத்தின ஐடியா பாப்புலர் பண்ணப்பட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளால அக்செப்ட் பண்ணிக்கப்பட்டது அதனாலதான் புவர் பீப்புளும் மிடில் கிளாஸ் பீப்புளும் அந்த டாக்ஸ் பத்தின ஐடியாக்கு சப்போர்ட் பண்றாங்க டாக்ஸஸோட ஹிஸ்டரிய பத்தி படிக்கிறப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் ஆஃப் வியூ வெளிப்படுது அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு தியரி ஆஃப் 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 மோஸ்ட் த நம்புனது தான் பேசேஜ் நம்புனதுதான் சொல்லப்படுற வரிச்சட்ட அமலாக்கம் பாசிபிள் ஆனதுக்கு ஒரே ரீசன் அப்படின்னு ஆத்தர் சொல்லி ரிச் பீப்புள இருந்து எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் அந்த தியரி இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டோட மணி ஹங்கரானது ரொம்பவும் அதிகமாக இருந்த காரணத்தினால படிப்படியா மிடில் கிளாஸ் பீப்புள் மேலையும் டாக்ஸஸ் விதிக்கப்படுது அதுக்கப்புறம் அது புவர் பீப்புள்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது ஆனாலும் ரிச் பீப்புள் அதுலயும் ஒரு சான்ஸ் பாக்குறாங்க ஏன் அப்படின்னா அவங்க ஒரே மாதிரியான ரூல்ஸ வச்சு விளையாடுறது கிடையாது ரிச் பீப்புளுக்கு கார்பரேஷனை பத்தியும் அந்த சமயத்துல பாப்புலரா இருந்த ஷேலிங் ஷிப்ஸ் பத்தியும் தெரிஞ்சிருக்கு அதனால அவங்க கார்பரேஷன் மூலமா அவங்களோட அசட்ஸ பாதுகாக்கிற விஷயங்களை செய்ய தொடங்குறாங்க லீகல் கார்பரேட் ஸ்ட்ரக்சர் பத்தின நாலேஜ் தான் உண்மையிலேயே ரிச் பீப்புளுக்கு புவர் பீப்புள் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு கிடைக்காத பெனிஃபிட்ஸ கொடுக்குது ஆத்தரோட புவர் டேட் சோசியலிஸ்டாவும் ரிச் டேட் கேபிட்டலிஸ்டாவும் இருக்க ரொம்ப சீக்கிரத்திலேயே ஆத்தருக்கு ரிச் டேடோட பிலாசபி பினான்சியலி சென்சிபிளா இருந்ததுனால அதையே அவர் ஃபாலோ பண்ண துவங்குறாரு ரிச் பீப்பிள் சக்சீட் ஆகிறதுக்கு ஸ்மார்ட்டான ஒரு வழியை கண்டுபிடிச்சதும் அவங்களால டாக்ஸஸ்ல இருந்து அவங்கள பாதுகாக்க முடிஞ்சது அதோட ரிசல்ட்டா மிடில் கிளாஸ் பீப்புளும் டாக்ஸஸ பே பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வருது இந்த இடத்துல ஸ்மார்ட்டா ரிச் பீப்புள் சக்சீட் ஆயிருக்கிறதா ஆத்தர் சொல்றாரு இதுக்கு காரணம் ஸ்கூல்ல சொல்லி தரப்படாத ஒரு லெசனான மணியோட பவரை அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறது அடுத்ததா கார்பரேட் ஸ்ட்ரக்சர் எப்படி இன்கம் பேலன்ஸ் ஷீட்டையும் தாண்டி வெளியில இருக்கு அப்படின்றத பத்தி ஆத்தர் ஒரு டயக்ராமோட நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இதுல கார்பரேஷனோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு அடுத்ததா பெர்சனல் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதும் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பிரிஞ்சிருக்கு பர்சனல் பேலன்ஸ் ஷீட் அப்படின்றது அசட் அண்ட் லயபிலிட்டிஸா பிரிக்கப்பட்டிருக்கு பர்சனல் பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற அசட் ஆனது கார்ப்பரேஷன் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு இன்கம் கொடுக்குது அந்த இன்கம் மூலமா கார்ப்பரேஷன் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற எக்ஸ்பென்சஸ் பேலன்ஸ் பண்ணி ரிமைனிங் இருக்கிற பணம் பர்சனல் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும் அடுத்ததா நம்மளால பர்சனல் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற எக்ஸ்பென்சஸ் கார்ப்பரேஷன் இன்கம் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பென்சஸோட கம்பேர் பண்ணியும் பார்த்துக்க முடியும் இது மூலமா நம்ம ஸ்பென்ட் பண்ற எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சு வாய்ப்பு இருக்கிறதா ஆத்தர் சொல்லிருக்காரு அவங்களோட பினான்ஸ் நாலேஜை யூஸ் பண்ணி டாக்ஸஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு யூஸ் பண்ண கார்பரேஷன் அப்படின்றது ஒரு பொருளோ இல்ல கம்பெனியோ கிடையாது ஒரு கார்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு லாயரோட ஆபீஸ்ல அடிக்க வைக்கப்பட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் மட்டுமே தான் அது ஒரு பெரிய கட்டடமோ இல்ல ஃபேக்டரியோ இல்ல நிறைய பேர் இருக்கிற ஒரு குரூப்போ கிடையாது வெறுமனே அது டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணி ரிச் பீப்புள் அவங்களோட அசட்ஸ செக்யூர் பண்றாங்க இந்த சிஸ்டம் பாப்புலர் ஆனதுக்கு ரீசன் ஒரு கார்ப்பரேஷனுக்கு போடுற இன்கம் டாக்ஸ் அப்படின்றது ஒரு தனி நபருக்கு போடுற இன்கம் டாக்ஸை விட கம்மியா இருந்ததுனாலதான் அது மட்டும் இல்லாம முன்னாடியே இருக்கிற பணத்தை வச்சு வேற ஒரு அசட்டையும் வாங்குறதுக்கு அந்த இடத்துல லிபரேஷன்ஸ் இருந்திருக்கு இதனாலதான் மோஸ்ட் ஆஃப் தி ரிச் பீப்புள் கார்பரேஷன் மூலமா அவங்களோட அவங்களோட அசட்ஸ செக்யூர் பண்ணி டாக்ஸஸ் பே பண்றதையும் குறைச்சிருந்திருக்காங்க ஒரு அவங்க எவ்வளவுக்கு அதிகமா உழைக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அதிகமா சேலரியை வாங்குறப்ப அதே அளவுக்கு ஈக்குவலா டேக்ஸஸையும் பே பண்றாங்க இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அவங்களோட இன்கம் அவங்க கைக்கு வரத்துக்கு முன்னாடியே அவங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்துக்காக அவங்க டாக்சஸ் பே பண்றாங்க ரிச் பீப்புள் அவங்களுக்கு வர்ற ப்ராப்ளம்ஸ தாண்டி போறதுக்கு அவங்களோட பணத்தையும் அதிகாரத்தையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களோட டாக்சஸ் குறைக்கிறதுக்கான வழியை தேடுறதுக்கு லாயர்ஸையும் அக்கௌண்டன்ஸையும் வேலைக்கு வைக்கிறாங்க லாஸ சேஞ்ச் பண்றதுக்கு இல்ல அப்படின்னா லால புது புது ஹோல்ஸ கிரியேட் பண்றதுக்கு பொலிட்டீசியன்ஸ சம்மதிக்க வைக்கிறாங்க சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கு அவங்க அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா விஷயங்களையுமே யூஸ் பண்றாங்க ஒவ்வொரு கண்ட்ரியோட கவர்மெண்ட்டும் பீப்புளோட டாக்ஸஸ குறைக்கிறதுக்கான வழிகளை கொடுத்துட்டு தான் இருக்கு இருந்தாலும் பீப்பிள்க்கு அதை பத்தின நாலேஜ் இல்லாததுனால அவங்களால அவங்க பே பண்ற டாக்ஸஸ குறைக்க முடியறது கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கால ஒருத்தர் ஒரு லேண்டையோ இல்ல வீட்டையோ விக்கிறப்ப கிடைக்கிற பணத்தை அவங்க சேல் பண்ண ப்ராப்பர்ட்டியை விட அதிக அமௌண்ட் உள்ள வேறொரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்றப்ப அவங்க டாக்ஸஸ பே பண்ண தேவை கிடையாது தொடர்ந்து அவங்க சேல் பண்ண ப்ராட்டீஸை விட அதிகப்படியான அமௌண்ட் உள்ள ப்ராப்பர்டீஸ வாங்கிட்டே இருக்கிற வரைக்குமே அவங்க அவங்களோட ப்ராஃபிட்ல இருந்து டாக்ஸ பே பண்ண தேவை கிடையாது இது மாதிரியான விஷயங்கள் புவர் பீப்புளுக்கும் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் தெரியாம இருக்கிறதுனால அவங்க அவங்களோட அசட்ஸை அதிகரிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிட்டு தேவையே இல்லாம டாக்ஸஸ் பே பண்ணிட்டு ஆத்தரோட புவர் டேட் ரிச் டேடை விட அதிகப்படியான டாக்ஸஸ் பே பண்ணாலுமே அவரு கவர்மெண்ட்டை அப்போஸ் பண்ணி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொன்னது கிடையாது ரிச் டேடும் அந்த மாதிரியான எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொன்னது கிடையாது ஆனா ரிச் டேட் அந்த டாக்ஸஸ் எப்படி பீப்புள்ஸ பனிஷ் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுகிட்டதுனால ரொம்பவே ஸ்மார்ட்டா அவரோட கேமை ப்ளே பண்ணிருக்காரு கார்பரேட் மூலமா அவரு அவரோட டாக்சஸ் குறைச்சிருக்காரு ஆத்தர் சொல்றாரு நம்ம பணத்துக்காக வேலை பாக்குறப்ப நம்மளோட பாஸுக்கு பவரை கொடுக்குறோம் இதே பணம் நமக்காக வேலை பாத்துச்சு அப்படின்னா பவர் நம்ம கையில இருக்கும் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம பினான்சியலி ஸ்மார்டா இல்ல அப்படின்னா நிறைய பணத்தை இழக்க நேரிடும் அதே சமயம் கம்மியான பணத்துக்காக அதிகப்படியான வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும் இதை ரியலைஸ் பண்ணாத மிடில் கிளாஸ் பீப்புளும் புவர் பீப்புளும் வேற யாரோ முன்னேறதுக்காக அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆத்தர் அவரோட கெரியரோட பிகினிங்ல டேட் சொன்னது மாதிரியே ஒரு பெரிய கம்பெனில நல்ல வேலையில ஜாயின் பண்றாரு இருந்தாலும் அவரு ரிச்சர்டோட வேர்ட்ஸ அவரோட மைண்ட்ல தான் இருந்திருக்காரு அவர் ஒரு நைன் டு ஃபைவ் ஜாப்ல இருந்தாலும் கூட தொடர்ந்து அவருக்கு தேவையான அசட்ஸ் வாங்கிட்டே இருந்திருக்காரு ஆத்தர் அவரோட பதினஞ்சு பதினாறாவது வயசுலயே மத்த எல்லாருமே ஃபாலோ பண்ற நல்லா படிச்சு ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு போய் அங்க கொடுக்குற இன்கம்காக மட்டும் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஃபார்முலாவை ஃபாலோ பண்ண கூடாதுன்னு டிசிஷன் எடுக்கிறாரு தொடர்ந்து ஆத்தருக்கு இருபத்தஞ்சு வயசு ஆனப்ப ரிச் டேட் சொல்லி கொடுத்த அட்வைஸ் எல்லாமே அவருக்கு சென்சிபிளா ஆக ஸ்டார்ட் ஆகுது அவரு அமெரிக்கன் மெரைன் காப்ஸ்ல இருந்து ஜெராக்ஸ் மெஷின் சேல் பண்ற கம்பெனிக்கு வேலைக்கு போறாரு அந்த பீரியட்ல அவர் அதிகமான பணத்தை ஏர்ன் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆனா ஒவ்வொரு தடவையும் ஆத்தர் அவரோட பேச்சக்க பார்க்கிறப்பெல்லாம் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகுறாரு அதுக்கு ரீசன் அவரோட சேலரியிலிருந்து அதிகமான அமௌண்ட் டாக்ஸஸா பிடிக்கப்பட்டிருந்திருக்கு ஆத்தர் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கிறாரோ அந்த அளவுக்கு அதிகமான அமௌண்ட் அவரோட சாலரியிலிருந்து டாக்ஸஸா ரெடியூஸ் பண்ணப்பட்டு இருந்திருக்கு ஆத்தர் அதிகமான சாலரிய வாங்கி ப்ரொமோஷனையும் வாங்கி முன்னேறி போயிட்டு இருந்தாலும் அவர் யாருக்காக வேலை பாக்குறாரு யார ரிச் ஆக்கிட்டு இருக்காரு அப்படின்ற கொஸ்டின் அவரோட மைண்ட்ல ஓடிட்டே இருந்திருக்கு தொடர்ந்து ஆத்தர் நைன்டீன் செவன்டி ஃபோர்ல அவர் ஜெராக்ஸ் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தப்பயே அவரோட ஃபர்ஸ்ட் கார்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு அது மூலமா ஆத்தர் அவரோட அசட்ஸ இன்க்ரீஸ் பண்றதுலயே போக்கஸ்டா இருந்திருக்காரு ஏற்கனவே ஆத்தரோட பேலன்ஸ் ஷீட்ல இருந்த அசட் பாட்ல ஒரு சில அசட்ஸ் இருந்திருந்தாலும் அதை இன்னும் பெருசாக்கணும் அப்படின்னு ஆத்தர் டிசைட் பண்றாரு ஆத்தருக்கு கிடைச்ச அந்த பேச்செக்ல இருந்து அமௌண்ட்ட சேவ் பண்ணி அவரோட ரிச்சர்ட் சொல்லி கொடுத்த அட்வைஸையும் யூஸ் பண்ணி ஆத்தர் அவருக்கான அசட்ஸ உருவாக்கிட்டே இருந்திருக்காரு இன்னும் அதிகப்படியான அசட்ஸ சேர்க்கறதுக்கு ஆத்தர் வேலைக்கு ரொம்ப சீக்கிரமாவே போயிருக்காரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒழைச்சிருக்காரு ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக ஆத்தரால முடிஞ்ச அளவு அமௌண்ட்டை சேவ் பண்ணியிருக்காரு ஆத்தர் எந்த அளவுக்கு அதிகமான அசட்ஸ வாங்கணும்னு நினைச்சாரோ அந்த அளவு அதிகமான ஜெராக்ஸ் மிஷின்ஸையும் சேல் பண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்காரு அதே மாதிரி ஆத்தர் எந்த அளவுக்கு அதிகமான ஜெராக்ஸ் மிஷினை சேல் பண்ணாரோ அந்த அளவுக்கு அதிகமான பணத்தை அவரு ஏர்ன் பண்ணியிருக்காரு அதே சமயம் ஆத்தர் எந்த அளவுக்கு அதிகமா ஏர்ன் பண்ணி இருக்காரோ அந்த அளவுக்கு அவரோட சேலரியில இருந்து போன டிடக்ஷன் அவருக்கு மோட்டிவேஷனை கொடுத்துருக்கு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ட்ராப்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னும் அதிகமான ரியல் எஸ்டேட் ப்ராபர்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு தேவையான அமௌண்ட்டை ஏர்ன் பண்றதுக்காக ஆத்தர் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒழைச்சிருந்திருக்காரு நைன்டீன் செவன்டி எய்ட்டுக்குள்ள ஆத்தர் அவர் வேலை பார்த்துட்டு இருந்த ஜெராக்ஸ் கம்பெனில டாப் ஃபைவ் எம்ப்ளாயீஸ் லிஸ்ட்லயும் வந்துடுறாரு இருந்தாலும் அந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ட்ராப்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப வே ஆர்வமா இருந்திருக்காரு ஆத்தரோட கண்டினியூஸ் எஃபர்ட்டுக்கு ரிசல்ட்டா மூணு வருஷத்துக்குள்ள ஜெராக்ஸ் கம்பெனில இருந்து ஆத்தர் ஏர்ன் பண்ணிட்டு இருந்ததை விட அவரோட ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல அதிகமான பணத்தை அவரு ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாரு அசெட்பாட்ல இருந்த ஆத்தரோட ஓன் பிசினஸ் அவருக்கு ஏர்ன் பண்ணி கொடுத்துட்டு இருந்த மணியானது அவருக்காக வேலை செய்ய துவங்குது இந்த இடத்துல ஆத்தருக்கு அவரோட ரிச்சர்ட் சொல்லி கொடுத்த அட்வைஸ் மீனிங் ஆகுது ரொம்ப சீக்கிரத்திலேயே ஆத்தரோட இருந்து கிடைக்கிற பணத்தோட மதிப்பு அதிகரிச்சதுனால அவரோட ரியல் எஸ்டேட் பிசினஸ் அவருக்கு ஒரு லக்சூரியஸ் காரை வாங்கி கொடுத்திருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு இருந்தாலும் ஆத்தர் அந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் மூலமா அவருக்கு கிடைச்ச கமிஷன்ஸ் எல்லாத்தையுமே அவரோட அசட்லயே திரும்ப திரும்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்திருக்காரு ஆத்தரோட அசட் பாட்ல இருந்த ஒவ்வொரு டாலர் பணமும் ஒரு பெஸ்டான எம்ப்ளாயியா மாறி ஆத்தருக்காக வேலை செய்ய துவங்கி அவருக்கு ஒரு லக்ஸூரியஸ் காரை வாங்கி கொடுக்கறதுக்காக ஒர்க் பண்ணி உழைச்சிருக்கு ஆத்தர் ரிச் டேட் இருந்து கத்துக்கிட்ட லெசன்ஸ் மூலமா ரொம்ப கம்மியான வயசுலயே எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ட்ராப்ல இருந்து வெளியில வர முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ரிச்சர்ட் ஆத்தருக்கு கத்து கொடுத்த லெசன்ஸ் மூலமா அவருக்கு கிடைச்ச ஸ்ட்ராங்கான பினான்ஸ் நாலேஜ் தான் இத பாசிபிள் ஆக்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பினான்ஸ் நாலேஜ் ஆத்தருக்கு பினான்சியல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கு பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நாலு டீடைல்டான பாட்ல நம்ம எக்ஸ்பர்டைஸ் ஆகுறதுல இருந்து வருது அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு அந்த நாலு பார்ட்ட பத்தி ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அதுல ஃபர்ஸ்ட் ஒன் அக்கௌண்டிங் அக்கவுண்டிங் அப்படின்றது பினான்சியல் லிட்ரஸி இல்ல அப்படின்னா நம்பரை பத்தி படிக்கிறது நீங்க ஒரு எம்பையரை கிரியேட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்கில் உங்களுக்கு தேவை நீங்க எவ்வளவு அதிகமான பணத்துக்கு இன்சார்ஜா இருக்கீங்களோ அவ்வளவு அக்யூரட்டா இருக்கணும் இல்ல அப்படின்னா உங்களோட எம்பையர் கிராஷ் ஆயிடும் சோ இந்த அக்கௌண்டன்சி மூலமா உங்களால ஒரு பிசினஸ்க்கு தேவைப்படுற ஸ்ட்ரென்த்தையும் வீக்னஸையும் ஐடென்டிஃபை பண்றதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கக்கூடிய பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ படிச்சு புரிஞ்சு ஹெல்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்லிருக்காரு பினான்சியல் இன்டெலிஜென்ஸை பெறதுக்கு தேவையான ரெண்டாவது ஏரியா எக்ஸ்பர்டைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அது இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது மணி மேக்கிங் மணியை பத்தின சயின்ஸா இருக்கு இதுல கிரியேட்டிவான பிரைனோட ரைட் சைட்ல யூஸ் பண்ண படுற ஸ்ட்ராட்டஜிஸும் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு மூணாவது அண்டர்ஸ்டாண்டிங் தி மார்க்கெட்ஸ் அதாவது கரண்ட் மார்க்கெட் நாலேஜ பெற்றிருக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட் அப்படின்றது சப்ளை அண்ட் டிமாண்ட புரிஞ்சுக்கிறதுக்கான சயின்ஸ் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு எந்த நேரத்துல எப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மென்ட்ஸ பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த ஸ்கில் ரொம்பவே முக்கியமானதா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு அடுத்ததா தி லா அதாவது சட்டம் பேசிக்காவே அக்கவுண்டிங் இன்வெஸ்டிங் அண்ட் மார்க்கெட் ரிலேட்டடான டெக்னிக்கல் ஸ்கில்ஸோட இருக்கிற ஒரு கார்ப்பரேஷன் மல்டிப்புளாக வளர்ந்துட்டே போகும் அதே சமயம் டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கும் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ பெறுறதுக்கும் கார்பரேஷன்ஸை லால இருந்து பாதுகாக்கிறதுக்கும் அதை பத்தின நாலேஜ் இருக்கிறது ரொம்பவே அவசியம் ஸோ நம்மளோட நம்ம லாங் மெயின்டைன் பண்ண நினைச்சோம் அப்படின்னா லாவை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்பவே அவசியம் லால இருக்கிற டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்தர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு இருக்காரு இன்கேஸ் நீங்க உங்களோட ஓன் பிஸ்னஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஹாலிடேஸ்ல இருக்கிற டேஸ கூட நீங்க ஒர்க் பண்ண டேஸா காட்டலாம் அதே மாதிரி உங்களோட பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களோட கம்பெனியோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆகிடும் இப்படி இன்னும் ஏராளமான விஷயங்களை சொல்லிட்டே போகலாம் இது மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நீங்க உங்களோட கம்பெனியோட நேம்ல கொண்டு வர்றதுனால உங்களால டாக்ஸஸ் குறைக்க முடியும் அது மூலமா நீங்க மத்த எம்பிளாயிஸ் மாதிரி பணத்தை ஏர்ன் பண்ணி டாக்ஸஸ் பே பண்ணிட்டு மீதம் இருக்கிற பணத்தை வச்சு லைஃப் ரன் பண்றதுக்கு பதிலா ஏர்ன் பண்ண பணத்தை செலவு பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்கிற பணத்துல டாக்ஸ பே பண்ணுவீங்க இந்த நாலு லேர்ன் பண்ணிக்கிறது மூலமா உங்களோட பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ரொம்பவே மல்டிபிளா வளர்ந்துட்டே இருக்கும் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கார்பரேஷன் மூலமா சொந்தமான பிசினஸ் வச்சிருக்கிறவங்க ஏர்ன் பண்றாங்க செலவு பண்றாங்க ரிமைனிங் இருக்கிற பணத்துல தான் டாக்ஸஸ் பே பண்றாங்க ஆனா அதே கார்பரேஷன்ல வேலை பார்க்கிற எம்ப்ளாயிஸ் ஏர்ன் பண்றாங்க டாக்ஸஸ் பே பண்ணதுக்கு அப்புறம்தான் அதுல மீதம் இருக்கிற பணத்துல அவங்களுக்கான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ மேனேஜ் பண்றாங்க இதுல இருக்கிற மாசிவ் டிஃபரன்சஸ் நம்மளால நோட் பண்ண முடியுது டாக்ஸ் போக ரிமைனிங் இருக்கிற பணத்தில் எக்ஸ்பெண்டிச்சர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும் செலவு பண்ணது போக ரிமைனிங் இருக்கிற பணத்தில் டாக்ஸஸை பே பண்ணுறதுக்குமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதோட பெனிஃபிட்ஸையும் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு ஸோ டாக்ஸஸை குறைக்கிறதுக்கு ரிச் பீப்புள் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியும் லாஸை யூஸ் பண்ணி நமக்கான செக்யூரிட்டியை நம்ம எப்படி பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றியும் இந்த சாப்டரில் பார்த்தோம் இனி வர சாப்டர்ஸ்ல ரிச் டேட் ஆத்தருக்கு சொல்லி கொடுத்த இன்னும் பல விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் தி ரிச் இன்வென்ட் மணி அப்படின்ற தலைப்பை பத்தி பார்க்க போறோம் ஆத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து ப்ரொஃபஷனலி பினான்ஸ் எஜுகேஷனை கத்து கொடுத்துட்டு வர்றதா சொல்றாரு ஆத்தர் பினான்ஸ் எஜுகேஷனை ஆயிரக்கணக்கான பீப்புளுக்கு கத்து கொடுத்துட்டு வர்றப்ப அவரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கிறதா சொல்றாரு அப்படி ஆத்தர் இது வரைக்கும் கத்து கொடுத்த எல்லார்ட்டையுமே ஒரு காமனான நோட் பண்ணியிருக்கிறதா சொல்றாரு நம்ம எல்லார்ட்டையுமே அதிகப்படியான எனர்ஜி இருக்கு வைக்கிற ஒரு விஷயம் செல்ஃப் டவுட் அதாவது சுய சந்தேகம் நம்மளோட திறமை மேல நம்மளே சந்தேகப்பட்டுக்கிறது நம்ம மேல நம்பிக்கை இல்லாம நம்மளோட தன்னம்பிக்கை மேல நம்ம சந்தேகப்படுறதுனால அது நம்மள முன்னேற விடாம தடுத்துட்டே இருக்கு நிறைய பேர் நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்க நம்ம காலேஜ்ல வாங்கின டிகிரியோ இல்ல நல்ல மார்க்ஸோ ஒரு விஷயமே கிடையாது அப்படின்றத நம்ம காலேஜ் முடிச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் எஜுகேஷனை தாண்டி இன்னைக்கு இருக்கிற ரியல் வேர்ல்டுல தைரியம் துணிச்சல் இப்படியான விஷயங்கள் ரொம்பவே அவசியம் நம்ம எல்லா டைமே துணிச்சலும் பயமும் ரெண்டு கேரக்டர்ஸா இருக்கு பீப்புள் பிரேவாவும் இருக்காங்க தேவைப்பட்டா முட்டி போட்டு கெஞ்சுறதுக்கும் ரெடியா இருக்காங்க பீப்புள்கிட்ட பொதுவா ஆத்தர் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை நோட் பண்ணி இருந்தாலும் ஒரு டீச்சர் அப்படின்ற முறையில அவருக்கு எல்லாரும் அளவுக்கு அதிகமாக ஃபியரோடையும் செல்ஃப் டவுட்டோடையும் இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களோட நாலேஜ் வெளிப்படுறதுல இருந்து அவங்கள தடுக்கிற பேரிகார்டாக இருக்கும் அப்படின்றதையும் ரியலைஸ் பண்ணியிருக்காரு இது எப்படி அப்படின்னா ஆன்சர் தெரிஞ்சிருந்தும் கிளாஸ்ல போல்டாக இல்லாததுனால எந்திரிச்சு ஆன்சர் சொல்லாம உட்கார்ந்து மாதிரி அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு இருக்கிற தெரியல் வேர்ல்டுல ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க முன்னேறது கிடையாது அதுக்கு பதிலாக போல்டா இருக்கிறவங்க தான் முன்னேறி போயிட்டு இருக்காங்க அதனால சேலஞ்சிங்கான விஷயங்களை செய்யறதுக்கும் தைரியமா இருக்கிறதுக்கும் நம்மளோட மைண்டை யூஸ் பண்ணி ஃபியர பவராக மாத்துறதுக்கு நம்ம கத்துக்கணும் அப்படின்னு ஆத்தர் நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டுக்கிறாரு இது ஒரு சிலருக்கு பெனிஃபிட்டபிளா இருந்தாலும் ஒரு சிலருக்கு பயத்தை கொடுக்குது ஏன் அப்படின்னா நிறைய பீப்புள் பணம் அப்படின்னு வர்றப்ப ரொம்பவே செக்யூர்டா நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப அந்த பீப்புள்கிட்ட போய் ரிஸ்கியான விஷயத்த பணத்தின் மீது எடுக்க சொல்றப்ப கண்டிப்பா அவங்களுக்கு பயம்தான் வரும் நம்மளோட ஃபியூச்சர் வேர்ல்டுல நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது வர்ற வருஷத்துல அத ஃபேஸ் பண்றதுக்கு நம்மளோட பினான்சியல் ஐக்கிய அதிகப்படுத்திக்கிறது வெல்த்தியான லைஃபை உருவாக்குறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு ஆத்தர் பர்சனலா அவரோட பினான்சியல் ஐக்கிய வளர்த்துக்கிறதுக்கு ரீசன் சேஞ்சஸ பார்த்து பயப்படுறத விட அதை அக்செப்ட் பண்ணவே அவரு விரும்பி இருக்காரு சாலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்காததை பார்த்து கவலைப்படுறதுக்கு பதிலா மில்லியன் கணக்கான டாலர்ஸ சம்பாதிக்கிறத பத்தி யோசிச்சு ஜாய்ஃபுல்லா இருக்கிறதையே ஆத்தர் விரும்பி இருக்கிறதா சொல்றாரு நம்ம நம்மளோட பினான்சியல் ஐக்யூவை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெல்தியா இருப்போம் இத நம்ம பண்ணல அப்படின்னா நம்ம ஃபேஸ் பண்ண போற ஹாப்பியான லைஃப் பீரியட் கூட கஷ்டமா மாறிடும் அப்படி இருக்கிறப்ப ஒரு சிலர் தைரியமா முன்னேறி போறதையும் ரிமைனிங் இருக்கிறவங்க உயிரோட இருக்கிறதுக்காக அவங்களோட ஜாப டிபெண்ட் பண்ணி இருக்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி லேண்டு தான் வெல்தா இருந்துச்சு அதனால லேண்டுக்கு சொந்தக்காரங்களா இருந்தவங்க வெல்த்தியா இருந்தாங்க அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ்லயும் மேனுபேக்சரிங்லயும் இருந்துச்சு அதனால அமெரிக்கா ஒரு ஸ்ட்ராங்கான கண்ட்ரியா உருவாச்சு அந்த டைம்ல இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வெல்தியா இருந்தாங்க இன்னைக்கு வெல்த் அப்படின்றது இன்ஃபர்மேஷன்ல இருக்குது சரியான நேரத்துல இன்ஃபர்மேஷனை வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏர்ன் பண்றாங்க எந்த ஒரு விஷயமும் இதுல கட்டுப்படுத்த முடியாம இருக்கும் இது மாதிரி நிறைய மாற்றங்கள் திரும்பவும் வந்துட்டே இருக்கும் புதுசு புதுசா பில்லியனர்ஸ் ஏராளமா உருவாகிட்டே இருப்பாங்க இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல இருந்து பின்னாடி போறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமா இருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சும் பினான்சியலி போராடிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இதுக்கு ரீசன் அவங்க அவங்களோட ஓல்டு ஐடியாவையே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் அவங்க சேஞ்சஸ் அப்போஸ் பண்றாங்க அவங்களோட ப்ராப்ளம்க்கு அவங்கதான் காரணம் அப்படின்றத எல்லாரையுமே அவங்களோட ரொம்ப பெரிய லயபிலிட்டியா இருக்கு அந்த ஓல்டு ஐடியாஸ் இதுக்கு முன்னாடி அசட்டா இருந்திருந்தாலும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்றத அவங்க ரியலைஸ் பண்ண மறந்துடுறாங்க ஆத்தர் பினான்சியல் எஜுகேஷன் மத்தவங்களுக்கு சொல்லி தரப்பையெல்லாம் கேஷ் ஃப்ளோ பேட்டனை ஒரு கேம் மாதிரி சொல்லி குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காரு அந்த கேஷ் ஃப்ளோ பேட்டனை புரிஞ்சுட்டு அதை சரியான முறையில விளையாடுறவங்க அந்த கேம்லையும் சரி ரியல் லைஃப்லயும் சரி ஏராளமான பணத்தை குவிக்கிறதாவும் சொல்லியிருக்காரு ஆனா அதை வச்சு என்ன செய்யறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியிறது கிடையாது சில பீப்புள்கிட்ட நிறைய பணம் இருந்தாலும் கூட அவங்களால முன்னேறி போக முடியல ஏராளமான பணத்தை அவங்க வச்சிருந்தாலும் பினான்சியலி முன்னேறி போகாம தான் இருக்காங்க இதுக்கு எக்ஸாம்பிளா ஆத்தர் அவர் கூட ஸ்கூல்ல படிச்ச ஒரு ஃப்ரெண்டை பத்தி சொல்லியிருக்காரு பல வருஷத்துக்கு முன்னாடி ஆத்தரோட கிளாஸ்லயே அவருதான் ரொம்ப பெரிய ரிச் ஸ்டூடெண்டா இருந்திருக்காரு அவரு வேலை பார்த்துட்டு இருந்த சுகர் ஃபேக்டரி மூடப்பட்டதுனால அவருக்கு வேலையும் போயிடுது இருந்தாலும் அவரோட மனசுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் மீதி இருந்திருக்கு அது என்ன அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கணும் அப்படின்ற ஓல்டு ஐடியா அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரியான வேலை அவருக்கு அதுக்கப்புறம் கிடைக்கல அதோட ரிசல்ட்டா அவரு அப்போதைக்கு பார்த்துட்டு இருந்த வேலை அவரோட குவாலிபிகேஷனுக்கு ரொம்பவும் கம்மியான வேலையா இருந்திருக்கு அதனால அவரோட சம்பளமும் கம்மியா இருந்ததுனால லைஃப் ரன் பண்றதுக்கு அவரு மூணு வேலைகளை பார்த்துட்டு இருந்ததா ஆத்தர் சொல்லியிருக்காரு இதே மாதிரிதான் பீப்புள் அவங்களோட ஓல்டு ஐடியாஸ் கூடயே ஒட்டிட்டு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி புது புது ஐடியாஸ கொண்டு வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு மறக்கிறாங்க மணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்தர் இன்வென்ட் பண்ண இந்த கேஷ் ஃபுளோ அப்படின்ற கேம் நிறைய பீப்புளுக்கு அவங்களோட ரியல் லைஃப்லயும் இந்த கேஷ் ஃபுளோ பேட்டர்ன் சொல்ல வர்ற விஷயங்கள் ரிலேட் ஆகி இருக்கு அப்படின்றத ரியலைஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததா நிறைய பீப்புளுக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறப்பையும் கூட அவங்க அதை யூஸ் பண்ணிக்காம ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்களுக்கான ட்ராப்லேயே மாட்டிட்டு இருக்கிறத ஆத்தர் சொல்லியிருக்காரு பீப்பிள் அவங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்காததுக்கு காரணமா போதுமான பணம் இல்லை அப்படின்றத முன்னெடுத்து வைக்கிறதாவும் ஆத்தர் சொல்லியிருக்காரு ஆனா இத ஓவர்கம் பண்ணி வரதுக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பல கோடி டாலர்ஸா மாத்துறதுக்கு நமக்கு பினான்சியல் ஐக்யூ அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு ஆனா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஃபினான்சியல் ஐக்யூ இல்லாமலேயே பீப்புளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கணும் சேவ் பண்ணணும் டெப்ஸை வாங்கணும் செலவு பண்ணணும் இது மாதிரியான விஷயங்கள் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கான எம்பையரை உருவாக்குறதுக்கு அவங்க தான் முற்படணும் பினான்சியல் ஐ கியூவை வளர்த்துக்கிறதுக்கு அவங்க யோசிக்கணும் அப்படின்றத பத்தி யாருமே திங்க் பண்ணி பார்க்கறது கிடையாது அதே சமயம் டேட் ஆத்தருக்கும் மைக்குக்கும் மணி அப்படின்றது ட்ரூ கிடையாது அப்படின்னு நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்காரு ரிச்சர்ட் அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இருந்திருக்காரு புவர் பீப்பிளும் மிடில் கிளாஸ் பீப்பிளும் பீப்புளும் உழைக்கிறாங்க பணக்காரங்க பணத்தை உருவாக்குறாங்க நம்ம எல்லாருமே எந்த அளவுக்கு பணம் உண்மை அப்படின்றத நம்புறோமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைப்போம் பணம் ட்ரூ இல்ல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்திலயே பில்லினரா ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்படியான விஷயங்களை ரிச்சர்ட் சொல்றப்ப எல்லாம் ஆத்தரும் மைக்கும் அடிக்கடி பணம் ட்ரூ இல்ல அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ரிச்சர்ட் சொல்லி பணம் அப்படின்றது நம்ம எதுவா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா இருக்கக்கூடிய ஒரு பெரிய பவர்ஃபுல்லான அசட் அப்படின்னா அது நம்மளோட மைண்டு தான் அதை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ பெஸ்டா ட்ரெயின் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரத்துல ஏராளமான வெல்த்த நம்மளால உருவாக்க முடியும் ஆனா கண்டிப்பா ட்ரெயின் பண்ணப்படாத ஒரு மைண்டால இதை செய்ய முடியாது இந்த இன்ஃபர்மேஷன் ஏராள மணி அப்படின்றது மல்டிபிளா அதிகரிச்சுட்டே போகுது வெறும் ஐடியாஸ் மற்றும் அக்ரிமெண்ட்ஸ் வச்சு நிறைய பேர் ஏராளமான பணத்தை ஏர்ன் பண்றாங்க ட்ரேட் ஸ்டாக்ஸ்லயோ இல்ல வேற சில ஸ்டாக்ஸ்லயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க எந்த ஒரு மணியுமே இல்லாம பல கோடி டாலர்ஸன் பண்ணிட்டு இருக்காங்க ஜஸ்ட் எந்த ஒரு பணத்தையுமே வாங்காம எந்த ஒரு பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணாம நிறைய பணத்தை ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க சோ நமக்கு பினான்சியல் ஐ அப்படின்றது ஏன் வேணும்ன்ற கொஸ்டினுக்கான ஆன்சருக்கு நம்மளால மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு அதே சமயம் ஆத்தர் எதுக்காக அவரோட பினான்சியல் ஐகியூ வளர்த்துக்க நினைக்கிறாரு அப்படின்ற கொஸ்டினுக்கு அவரால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருக்காரு அதுக்கான ஆன்சரா ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவரோட பினான்சியல் ஐக்கிய அவரு வளர்த்துக்கிறதுக்கு விரும்புறது பணம் அவருக்கு ரொம்ப சீக்கிரத்திலேயே வரணும் அப்படின்றதுக்காக தானோ தவிர பணத்தை ரொம்ப சீக்கிரத்துல ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிடையாது அதனாலதான் ஆத்தர் அவரோட பினான்சியல் ஐக்கியூல இன்வெஸ்ட் பண்றாரு அவர்கிட்ட இருந்த ரொம்ப பெரிய அசட்டான மைண்டை அவர் உருவாக்குறாரு பிரேவா முன்னேறிட்டு இருக்கிற பீப்புள் கூட இருக்க விரும்புறாரு எந்த விஷயத்தையும் செய்யறதுக்கு தயங்குறவங்க கூட இருக்கிறதுக்கு அவர் தயங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறோட ஸ்டார்டிங்ல அரிசோனா ஸ்டேட்ல இருக்கிற ஃபீனிக்ஸ் ஏரியால பினான்சியல் ஸ்டேட் ரொம்பவே மோசமா இருந்திருக்கு அந்த சமயத்துல அந்த பினான்சியல் ஸ்டேட்டஸ பத்தி பேசின ஒருத்தர் அதிகமான பணத்தை சேவ் பண்ணுமாறு அட்வைஸ் பண்ணியிருக்காரு அந்த பினான்சியல் எக்ஸ்போர்ட் சொல்லியிருக்காரு ஒவ்வொரு மாசமும் நூறு டாலர் பணத்தை நீங்க சேவ் பண்ணுங்க நாற்பது வருஷத்துல நீங்க பல கோடிக்கு சொந்தக்காரங்க ஆயிடுவீங்க அப்படின்னு இதுல இருந்து ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை சேவ் பண்றது நல்ல ஐடியா தான் அது ஒரு வே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த வழியை தான் சூஸ் பண்றாங்க ப்ராப்ளம் இதுதான் இந்த வழியிலேயே போறப்ப நம்மள சுத்தி உண்மையிலேயே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி பீப்புள் தெரிஞ்சிக்காமையே இருந்துடுறாங்க அதனால அவங்களோட பணம் அதிகமா வளரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க ஆத்தர் முன்னாடி சொன்னது மாதிரியே பினான்சியல் ஸ்டேட்டஸ் அந்த டைம்ல மோசமா இருந்திருக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு அது பர்ஃபெக்டான மார்க்கெட்டா இருந்திருக்கு அந்த சமயத்துல பீப்புள் அவங்களோட லேண்ட்ஸ் எல்லாத்தையுமே வித்துட்டே இருந்ததுனால ஆத்தர் அதை வாங்கிட்டே இருந்திருக்காரு ஆத்தர் அந்த நேரத்துல மணியை சேவ் பண்ணல ஆப்போசிட்டா மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த சமயத்துல பினான்ஸ் ரொம்பவே மோசமா இருந்ததுனால எல்லாருமே ஒரு லட்சம் டாலருக்கு வித்துட்டு இருந்த வீட்டை கூட எழுபத்தஞ்சாயிரம் டாலருக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் சமயம் அப்படின்னு சொல்லி ஆத்தர் அவருக்கான அசட்ஸ வாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அந்த இடத்துல இருந்த வீடுகளை எழுபத்தஞ்சாயிரம் டாலர்ஸ்க்கு வாங்குறதுக்கு பதிலாக இருபதாயிரம் டாலர்ஸ்க்கு வாங்குறதுக்காக நிறைய லாயர்ஸோட ஆஃபீஸ்லயும் கோர்ட்லயும் போய் நின்னு அசட்ஸ விக்க நினைச்சிட்டு இருந்தவங்கள்ட்ட ஆத்தர் கான்டாக்ட் பண்ணியிருக்காரு அந்த சமயத்துல ஆத்தரோட கையில அமௌண்ட் எதுவும் இல்லை அப்படின்னாலும் அவரு அவரோட ஃப்ரெண்ட்ட இருந்து ரெண்டாயிரம் டாலர் பணத்தை இருநூறு டாலர் வட்டிக்கு தொண்ணூறு நாளுக்கு கடனா வாங்கி இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஒரு வீட்டை வாங்குறதுக்கு அந்த பணத்தை ஒரு லாயருக்கு அட்வான்ஸாவும் கொடுத்திருக்காரு தொடர்ந்து அந்த வீட்டை வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் ஆத்தர் எழுவத்தஞ்சாயிரம் டாலர் வேல்யூ உள்ள ஒரு வீடு எந்த ஒரு அட்வான்ஸும் இல்லாம அறுபதாயிரம் டாலர்ஸ்க்கு சேல் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர்ல ஆடும் கொடுக்கறாரு அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஆத்தரை காண்டாக்ட் பண்றாங்க ஒரு சில நிமிஷத்துலயே ஆத்தர் அந்த வீடை சேல் பண்ணிடுறாரு தொடர்ந்து அந்த வீட்டை வாங்குறவங்களுக்கு அதை விற்கிறதுக்கான ப்ராசஸிங் ஃபீஸா ஆத்தர் ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் கேட்டதும் அந்த வீட்டை வாங்குறவங்க அதை ஹாப்பியா ஆத்தருக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆத்தர் அவரோட ஃப்ரெண்டிட்ட வாங்கின ரெண்டாயிரம் டாலரை வட்டியோட திருப்பியும் கொடுத்திருக்காரு ஆத்தர் இருபதாயிரம் டாலர் விலை கொடுத்து வாங்கின ஒரு வீட்டை அறுபதாயிரம் டாலருக்கு சேல் பண்ணியிருக்காரு இதுக்கு மொத்தமா ஆத்தருக்கு அஞ்சு மணி நேரம் தான் செலவாயிருக்கு அந்த கூட ஃப்ரீ டைம்ல ஆத்தரும் அவரோட வைஃபும் சேர்ந்து ஆறு ப்ராபர்டிஸ சேல் பண்ணியிருக்காங்க அது மூலமா அவங்களுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் டாலர்ஸ் பணம் கிடைச்சிருக்கு இது வருஷத்துக்கு சுமார் பத்தொன்பதாயிரம் டாலர் வருமானம் அப்படின்றதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு ஒரு வருஷத்துக்கு கிடைக்கிற இந்த பத்தொதாயிரம் டாலர்ல மோஸ்ட் ஆஃப் ஆத்தரோட கம்பெனியோட காருக்கு பெட்ரோலுக்கு நிறைய விஷயங்களுக்கு ஸ்பென்ட் பண்ணிடுறதாவும் சொல்லிருக்காரு அமௌண்ட்டை வச்சு ஆத்தர் அவருக்கான கம்பெனியோட செலவுகளை சமாளிச்சுக்கிட்டதுனால கவர்மெண்ட் அந்த இன்கம் மேல டாக்சஸ் போடுறதுக்கு முன்னாடியே அதை செலவு பண்றதுக்கு லீகலி ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டதாவும் ஆத்தர் சொல்லியிருக்காரு பினான்சியல் ஐகியூ வச்சு பணம் எப்படி இன்வென்ட் பண்ணப்படுது அப்படின்றதையும் செக்யூர் பண்ணப்படுது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாவும் இது இது மாதிரியான விஷயங்களை நம்ம எல்லா நேரத்திலையும் அப்ளிகபிள் பண்ண முடியாது இருந்தாலும் மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது மூலமா குறைஞ்ச பணத்தை வச்சு எந்த ஒரு பெரிய ஆபத்தும் இல்லாம நம்மளால பல்லாயிரக்கணக்கான டாலர்ஸ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ் எக்ஸாம்பிளா இதை சொல்லி இருக்கிறதாவும் ஆத்தர் சொல்லி இருக்காரு அந்த பினான்சியல் எக்ஸ்பர்ட் சொன்னது மாதிரி மாசத்துக்கு நூறு டாலர்ஸ சேவ் பண்ணி வச்சிருந்தாலும் அதுக்கும் டாக்ஸஸ பே பண்ண வேண்டிய நிலைமை நமக்கு வந்திருக்கும் ஆனா ஆத்தர் அதை பண்ணாம ப்ராபர்ட்டிஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணது மூலமா அவருக்கு நிறைய பணம் லாபமா கிடைச்சிருக்கு ஆனா நிறைய பீப்புள் ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சு பணத்தை சேவ் தான் நல்ல ஒரு வழியா தேர்ந்தெடுத்து அதையோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஆத்தர் சுமார் முப்பது மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணது மூலமா அவருக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் டாலர் பணம் அவரோட அசட் பாட்ல வளர்ந்துருக்கு அதுக்கு எந்த ஒரு டாக்ஸும் ஆத்தர் பே பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது அடுத்ததா ஆத்தர் ரெண்டு சுச்சுவேஷனை நமக்கு சொல்றாரு இது ரெண்டுல எது ரொம்ப ஹார்டா இருக்கும் அப்படின்றதையும் நம்மகிட்ட கொஸ்டினா கேட்கிறாரு ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஹார்ட் பண்ணி பணத்தை ஏர்ன் பண்ணணும் அதுக்கப்புறம் அதுல பிப்டி பர்சன்டேஜ் டாக்ஸா பே பண்ணணும் ரிமைனிங் இருக்கிறத சேவ் பண்ணணும் நம்மளோட சேவிங்ஸ்ல இருந்து நமக்கு இன்ட்ரெஸ்டா கிடைக்கும் அதுலயும் டாக்சஸ் இன்க்ளூட் ஆகுது ரெண்டாவது சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா நம்மளோட பைனான்சியல் ஐக்கிய வளர்த்துக்கிறதுக்கு டைம் ஒதுக்கணும் நம்மளோட பிரெயினோட பவரையும் நம்மளோட அசட் பாட்டோட பவரையும் டேலண்டடா யூஸ் பண்ணணும் இந்த ரெண்டு சிச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆத்தர் முப்பது மணி நேரத்துல சம்பாதிச்ச ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் டாலர்ஸ சேவ் பண்றதுக்கு கண்டிப்பா வருஷ கணக்காகும் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட டைம் நம்மளோட ரொம்ப பெரிய அசட்ல ஒன்று அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும் ஸோ ஆத்தர் சஜஸ்ட் பண்ணுற அந்த ரெண்டாவது சுச்சுவேஷன் நம்மளோட ஃபினான்ஷியல் பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணி நமக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸியோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்கிது அதே சமயம் நம்ம நினைக்கிற அளவு பணத்தை நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி சாப்டர்ஸில் நம்ம பார்த்த முக்கியமான அவசியம் அப்படின்றத இந்த இடத்துல ஸ்க்கு தேவையான நாலு டேலண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஒன் அக்கௌண்டிங் செகண்ட் ஒன் இன்வெஸ்டிங் தேர்ட் ஒன் அண்டர்ஸ்டாண்டிங் தி மார்க்கெட்ஸ் ஃபோர்த் ஒன் தி லா இந்த நாலு விஷயத்துல நம்ம டேலண்டட் ஆகிட்டோம் நமக்கு ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடைச்சிடுவோம் ஆத்தர் ஃபினான்ஷியல் குரோத்துக்கு ரெண்டு இம்பார்ட்டண்டான விஷயங்களை யூஸ் பண்றதா சொல்லியிருக்காரு அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ரியல் எஸ்டேட் செகண்ட் ஒன் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸோட ஷேர்ஸ் ஆத்தர் ரியல் எஸ்டேட்ஸை அவரோட பேஸாக யூஸ் பண்றதா சொல்லிருக்காரு ஒவ்வொரு நாளும் ஆத்தரோட அசட்ஸ் அவருக்கு மணியை மேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்கு அப்பப்ப ஆத்தரோட அசட்டோட கூடுது ஆத்தர் சின்ன சின்ன கம்பெனி இமீடியட் குரோத்துக்கு யூஸ் பண்றதாவும் அதே சமயம் ஆத்தர் அவரு செய்யற எல்லா விஷயத்தையும் நமக்கு சஜஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு இது எல்லாமே ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இருக்காரு இப்படி ஆத்தர் அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ எக்ஸாம்பிளா யூஸ் பண்றதுக்கான அஞ்சு ரீசன்ஸ நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு அதுல ஃபர்ஸ்ட் ஒன் டு இன்ஸ்பயர் பீப்புள் டு learn மோர் அதாவது நம்ம இன்னும் அதிகமா கத்துக்கிறதுக்கு நம்மளை இன்ஸ்பயர் பண்றதுக்கு ஆத்தர் எக்ஸாம்பிள்ஸ முன் வைக்கிறதா சொல்லியிருக்காரு செகண்ட் ஒன் டு லெட் பீப்புள் நோ இட் இஸ் ஈஸி இஃப் தி பவுண்டேஷன் இஸ் ஸ்ட்ராங் அதாவது நம்மளோட பினான்ஸ் பவுண்டேஷன் அப்படின்றது ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா எதையுமே நம்ம ஈஸியா கத்துக்க முடியும் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காகவும் எக்ஸாம்பிள்ஸ சொல்றதா சொல்லியிருக்காரு தேர்ட் ஒன் ஒன் ஷோ எனி கேன் அச்சீவ் கிரேட் வெல்த் அதாவது யாராலையுமே கிரேட்டான வெல்த்தை அச்சீவ் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத எக்ஸாம்பிள்ஸை யூஸ் ஃபோர்த் ஒன் டு ஷோ தேர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் வேஸ் யோர் கோல்ஸ் அதாவது நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு அதிகப்படியான வழிகள் இருக்கு அப்படின்றத நமக்கு எடுத்து காட்டவும் எக்ஸாம்பிள்ஸ் ஆத்தர் யூஸ் பண்றதா சொல்லியிருக்காரு பிப்த் ஒன்

பேசி இருக்கிறதா ஆத்தர் சொல்லியிருக்காரு அடுத்ததா ஆத்தர் இன்வெஸ்ட் பண்றத பத்தி பார்க்கிறப்ப ரெண்டு வகையான இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காரு அதுல டைப் ஆஃப் இன்வெஸ்டர் யாரு அப்படின்னு பார்த்தா ரொம்பவே காமனா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்குறவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்க ஒரு ரியல் எஸ்டேட்டை வாங்குறதுலயோ இல்ல விற்கிற பிசினஸ்லயோ இன்வால்வ் ஆயிருக்காங்க இது இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஈஸியான கிளியரான வலி அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ சேல் பண்ற ஒரு கடைக்கு போய் ஒரு கம்ப்யூட்டரை வாங்குற பர்சன் மாதிரி அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு ரெண்டாவது கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தா இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ கிரியேட் பண்றவங்க இது ஒருத்தர் அவரே கம்ப்யூட்டர்ஸ்கான ஸ்பேர் பார்ட்ஸ வாங்கி ஒரு கம்ப்யூட்டரை பில்ட் பண்றது மாதிரி அப்படின்னு ஆத்தர் சொல்லிருக்காரு இந்த ரெண்டு கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்ல ரெண்டாவது கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் தான் ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு ஆத்தரோட ரிச்சேர்டும் ஆத்தரை ரெண்டாவது கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டரா இருக்கும்படியா தான் சொல்லி மோட்டிவேட் பண்ணிருக்காரு சோ நம்ம ரெண்டாவது கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டரா இருக்க விரும்பணும் அப்படின்னா பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் பெறத்துக்கு தேவையான நாலு டேலண்ட்ஸோட மூணு முக்கியமான டேலண்ட்ஸ் வளர்த்துக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு அந்த மூணு முக்கிய டேலண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தட் எவ்ரி ஒன் எல்ஸ் மிஸ்ட் அதாவது மற்ற எல்லாருமே தவற விட்ட ஒரு வாய்ப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல ஆத்தர் சொல்லியிருக்காரு மற்ற எல்லாருமே அவங்களோட கண்ணால மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ நம்ம நம்மளோட மைண்டால பார்க்கணும் அப்படின்னு இதுக்கு ஒருத்தர் பார்க்கவே ரொம்பவே ஒரு வீட்டை வாங்கறதா வச்சுக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அந்த வீடு பயத்தை தர்றதா இருந்தாலும் அந்த வீட்டோட சேர்த்து நாலு காலி இடமும் வந்ததை உங்க ஃப்ரெண்டு பார்த்திருக்காரு ஆனா மத்தவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய பார்க்க தவறிடுறாங்க அந்த வீட்டை வாங்கினதுக்கு அப்புறம் உங்களோட ஃப்ரெண்டு அத முழுசுமா இடிச்சு தள்ளிட்டு மொத்தமா அஞ்சு காலி இடத்துல அவரு அந்த வீட்டை வாங்கினதுக்கு யூஸ் பண்ண விலைய விட மூணு மடங்கு அதிக விலைக்கு ஒருத்தருக்கு வித்துடுறாரு மொத்தமா உங்களோட ஃப்ரெண்டு ரெண்டு மாசம் வேலை பார்த்ததுக்கு அவருக்கு எழுவத்தஞ்சாயிரம் டாலர் கிடைச்சிருக்கு இது ரொம்ப அதிகமான பணமா இல்லாம போனாலும் கம்மியான இன்கம் ஓட கம்பேர் பண்றப்ப இது ரொம்பவே அதிகம்தான் அதே சமயத்துல இது அவ்வளவு ஒன்றும் கஷ்டமான விஷயமும் கிடையாது ரெண்டாவதா நீங்க வளர்த்துக்க வேண்டிய டேலண்ட் ரைஸ் மணி அதாவது பணத்தை திரட்டணும் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டிய வாங்கணும் அப்படின்னாலோ இல்ல விற்கணும் அப்படின்னாலோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலோ அதுக்கு பணம் தேவைப்பட்டா மேக்ஸிமம் இருந்து இருந்துதான் லோனை வாங்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா பேங்க் லோனை தாண்டியும் நம்மளால நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பணத்தை திரட்ட முடியும் இதுக்கு எக்ஸாம்பிளா ஆத்தர் அவரோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட சொல்றாரு ஒரு தடவை ஆத்தருக்கு பன்னெண்டு லட்சம் டாலர் வேல்யூ உள்ள ஒரு வீட்டை வாங்குறதுக்கு அந்த வீட்டோட ஓனர் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாரு அதுக்கப்புறம் ஆத்தர் ஒரு லட்சம் டாலருக்கான அட்வான்ஸை எப்படியோ திரட்டி கொடுத்துடுறாரு மீதமுள்ள பணத்தை ஆத்தர் திரட்டுறதுக்கு அவருக்கு நைன்டி டேஸ் கிடைச்சிருக்கு ஆத்தர் ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீட்டை வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாரு அப்படின்னா அந்த வீட்டோட வேல்யூ இருபது லட்சம் டாலரா இருந்திருக்கு ரிமைனிங் இருந்த பணத்தை ஆத்தர் திரட்டவே இல்ல அதுக்கு பதிலா ஒரு லட்சம் டாலர்ஸ் ஆத்தருக்கு கொடுத்தவரே அந்த வீட்டை அவருக்கு கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்காக ஐம்பதாயிரம் டாலர்ஸ் ஆத்தருக்கு கொடுத்துட்டு அந்த வீட்டை அவரே வாங்கிக்கிறாரு மொத்தமா ஆத்தர் மூணு நாள் அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணது மூலமா அவருக்கு ஐம்பதாயிரம் டாலர்ஸ் கிடைச்சிருக்கு சோ நம்ம எதை வாங்குறோம் அப்படின்றத விட என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்றதுதான் இங்க முக்கியம் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றது ஒரு விஷயத்த வாங்குறது தெரிஞ்சு மூணாவதா நம்ம வளர்த்துக்க வேண்டிய டேலண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ஆர்கனைஸ் ஸ்மார்ட் பீப்புள் அதாவது ஸ்மார்டா இருக்கிற பீப்புள்ஸ ஆர்கனைஸ் பண்ணணும் நம்மளை விட அதிகமா ஸ்மார்டா இருக்கிற பீப்புளை வேலைக்கு வச்சுக்கிறவங்க தான் உண்மையான இன்டெலிஜென்ட் பீப்புள் நம்மளை விட இன்டெலிஜென்டா இருக்கிறவங்களை வேலைக்கு வச்சுக்கிறதுனால நமக்கு சஜஷன்ஸ் தேவைப்படுறப்ப இருந்து நமக்கான சரியான வாங்கிக்க முடியும் கத்துக்கிறதுக்கு ஏராளமான விஷயம் இருக்கு ஆனா அதுக்கு கிடைக்கிற ரிவார்ட்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும் அந்த டேலண்ட்ஸ் நீங்க கத்துக்க விரும்பல அப்படின்னா நீங்க ஆஃப் இன்வெஸ்டராவே இருந்துடுறது நல்லது நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்றது தான் உங்களுடைய ரொம்ப பெரிய அசட் உங்களுக்கு என்ன தெரியலையோ அதுதான் உங்களுடைய ரொம்ப பெரிய டேஞ்சர் டேஞ்சர்ஸும் சேலஞ்சும் எப்பயுமே இருந்துட்டே தான் இருக்கும் அதனால அத அவாய்ட் பண்றதுக்கு பதிலா அதை நம்ம ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் இப்படியா இந்த சாப்டர்ல ஆத்தர் எப்படி ரிச் பீப்பிள் மணியை இன்வென்ட் பண்றாங்க அப்படின்றத பத்தியும் ரிஸ்கியான சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணணும் மணியே இல்லாம நம்மளால மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத பத்தியும் சொல்லி இருந்தாரு இனி வேற சாப்டர்ஸ்ல ஆத்தர் அவரோட ரிச்சாட்ட இருந்து கத்துக்கிட்ட இன்னும் பல விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் ஒர்க் டு லேர்ன் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி அப்படின்ற தலைப்பை பத்தி பார்க்க போறோம் அவரோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடன்ட சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு கொஞ்சம் சில வருஷத்துக்கு முன்னாடி ஆத்தர் சிங்கப்பூர்ல ஒரு நியூஸ் பேப்பருக்காக இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்திருக்காரு அவர் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒரு யங் ரைட்டர் அங்க வந்திருக்காங்க இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரிப்போர்ட்டர் ஆத்தர்ட்ட என்னைக்காவது ஒரு நாள் நானும் உங்களை மாதிரி ஒரு பெஸ்ட் செல்லிங் ஆத்தரா ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டர் அவங்க ஒர்க் பண்ண நியூஸ் பேப்பருக்காக ஒரு சில ஆர்டிகிள்ஸ் எழுதி இருந்திருக்காங்க அதை பார்த்துட்டு ஆத்தருக்கு ரொம்பவும் பிடிச்சி உடனே ஆத்தர் அந்த லேடிகிட்ட சொல்லிருக்காங்க உங்களோட ட்ரீம் நீங்க ரீச் பண்றதுல இருந்து எது உங்களை தடுக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காரு உடனே அந்த லேடி சொல்றாங்க என்னோட ஜாப் தான் என்ன எங்கேயுமே கூட்டிட்டு போற மாதிரி எனக்கு தெரியல நான் எழுதுறது எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா எதுவுமே நடக்கிறது கிடையாது அதனால என்னோட லைஃப நான் ரன் பண்றதுக்கு தேவையான பணம் இந்த நியூஸ் பேப்பர் ரைட்டிங் மூலமா எனக்கு கிடைக்கிறதுனால நான் வேற எதுவும் பண்ணாம இருக்கேன் நீங்க ஏதாவது எனக்கு சஜஷன் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆத்தர் கண்டிப்பா நீங்க புக்ஸை சேல் பண்றதுக்கு முதல்ல கத்துக்கோங்க என்னோட ஃப்ரெண்டு சிங்கப்பூர்ல ஒரு ஸ்கூல்ல நடத்திட்டு இருக்காரு அந்த ஸ்கூல்ல எப்படி சேல் பண்ணணும் அப்படின்றத பத்தின ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இத கேட்டுட்டு அந்த ரிப்போர்ட்டருக்கு கோபம் வருது நான் ஒரு ப்ரொபஷனல் ரைட்டர் என்ன எப்படி நீங்க சேல்ஸ் பர்சனா ஆக சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கவே ஆத்தர் சொல்லியிருக்காரு நீங்க உங்களோட இன்டர்வியூலயே ராபர்ட் கியோசிக்கு ஒரு பெஸ்ட் செல்லிங் ஆத்தர் அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்களோ தவிர்த்து பெஸ்ட் ரைட்டிங் ஆத்தர் அப்படின்னு சொல்லல

இருக்காங்க அப்படின்றத பத்தி ஆத்தர் நினைச்சு ஆச்சரியப்படுறதா சொல்லியிருக்காரு இருக்காரு ஆத்தர் ரொம்பவே டேலண்டடா ரொம்பவும் இன்டெலிஜென்டா நிறைய படிச்சு ஆனா வருஷத்துக்கு இருபதாயிரம் டாலருக்கும் கம்மியா ஏர்ன் பண்ற நிறைய பேரை ஆத்தர் மீட் பண்ணி இருக்கிறதா சொல்லி இருக்காரு நிறைய ஜெனரல் பிசிஷியன்ஸும் டென்டல் டாக்டர்ஸும் இது மாதிரியான ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க கூட பினான்சியலி ஸ்ட்ரகிள்ஸ் பேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ப்ரொஃபஷனலி ட்ரெயின்டா இருக்கிறவங்க கூட ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு ரீசன் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்காம இருக்கிறது தான் ஸோ அவங்களோட டேலண்டோட சேர்த்து ஒரு விஷயத்த மட்டும் அவங்க கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது மாதிரியான பீப்புளோட இன்கம் மல்டிபிளா வளர்ந்துட்டே இருக்கும் பினான்சியல் லிட்ரஸிய

மார்க்கெட்டிங்லயும் டேலண்டடா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட இன்கம் அதிகமாகும் அந்த ரிப்போர்டரோட இடத்துல ஆத்தர் இருந்திருந்தா சேல்ஸ்லயும் அட்வர்டைசிங் காப்பி ரைட்டிங் பத்தின ட்ரைனிங் கிளாஸஸ்ல படிச்சு அதுக்கப்புறம் அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனில வேலை பார்க்கறதுக்கு பதிலா ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சில வேலையை தேடி இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே சமயம் ஆத்தர் அந்த ரிப்போர்டரா இருந்திருந்தா பீப்புளோட கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான டேலண்ட கத்துக்கிறதுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃப்ரீயா அட்வர்டைசிங் பண்ற

எஜுகேஷன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணும்படியா கேட்டு இருக்காரு இதை கேட்டுட்டு ஆத்தர் சொல்லி இருக்காரு நான் அப்படி என்னோட புக்கோட டாபிக மாத்தினா கண்டிப்பா என்னால ரெண்டு புக்கை தான் சேல் பண்ண முடிஞ்சிருக்கும் அதுல ஒன்னு நான் வாங்கி இருப்பேன் இன்னொன்னு என்னோட ஃப்ரெண்டோட தலையில கட்டியிருப்பேன் இதுலயும் ப்ராப்ளம் என்னன்னா அதை கூட நான் ஃப்ரீயா தான் கொடுத்துருக்கணும் சோ என் புக்கோட டாபிக் இப்படி இருந்துச்சுன்னா அது அதிகப்படியான அட்வர்டைஸ்மெண்ட அதுவே உருவாக்கிக்கும் அதனால அந்த புக் சேல் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு ஆத்தர் அந்த பப்ளிஷருக்கு எக்ஸ்பிளைன் ஆத்தர வரைக்கும் எஜுகேஷன் அப்படின்றது ரொம்பவே பவர்ஃபுல்லான டூல் அப்படின்னு அவருக்கு தெரியும் அந்த எஜுகேஷன்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு ஆத்தர் நம்பி இருக்காரு அப்படி எஜுகேஷன் சிஸ்டம்ல சேஞ்சஸ் கொண்டு வரதுக்காக அவரு ரேடியோலையும் டிவி ஷோஸ்லயும் அதிகமா வரணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு நிறைய பேர் இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகாது அந்த புக் சேல் ஆகாது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ஆத்தர் நினைச்ச மாதிரியே அந்த புக் ரொம்பவே நல்லாவே சேல் ஆயிருக்கு அடுத்ததா ஆத்தர் எப்படி லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துலயும் வேலை பார்த்தாரு அப்படின்னு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல ஆத்தர் அமெரிக்கன் மெர்ச்சன்ட் மெரைன் அகாடமியில இருந்து டிகிரிய வாங்கிட்டு வெளியில வந்து கலிபோர்னியா ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனில வேலைக்கு போறாரு ஆத்தர் கூட படிச்ச மத்த ஸ்டூடெண்ட்ஸ கம்பேர் பண்றப்ப ஆத்தருக்கு ரொம்ப கம்மியான சேலரியே கிடைச்சிருந்திருக்கு இருந்தாலும் ஆத்தர் அந்த ஜாப எடுத்துட்டு வருஷத்துக்கு நாப்பத்தி இரண்டாயிரம் டாலர் ஏர்ன் பண்ணியிருந்திருக்காரு ஆனா அதுல ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஆத்தர் ஏழு மாசத்துக்கு மட்டுமே தான் அந்த கம்பெனில வேலை பார்க்கணும் அப்படின்னு இருந்திருக்கு ரிமைனிங் அஞ்சு மாசத்துக்கு அவருக்கு கிடைச்ச லீவை ஆத்தர் யூஸ் பண்ணி வேற ஒரு கம்பெனில சேர்ந்து கூட அவரோட சேலரிய டபுளா அவரால் ஏர்ன் பண்ண முடிஞ்சிருக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்லி இருந்திருக்காரு அந்த ஜாப்ல ஆத்தருக்கு நல்ல ஃபியூச்சர் இருந்தது அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஆறு மாசத்துக்கு பிறகு ஆத்தர் அந்த கம்பெனில இருந்து வெளியில வந்து பிளைட் ஓட்டுறத பத்தி கத்துக்கிறதுக்காக அமெரிக்கன் மெரெயின் காப்ல ஜாயின் பண்றாரு இத பார்த்துட்டு ஆத்தரோட லிட்ரேட்டட் டேடுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது இருந்தாலும் ரிச் டேட் ஆத்தரை என்கரேஜ் பண்ணியிருக்காரு பேசிக்காவே நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒரு விஷயத்துல நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கும் தனியா படிக்கணும் அப்படின்னு இருக்கு அதிக பணத்தை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னாலோ இல்ல ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னாலோ ஒரு விஷயத்துல நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் அப்படின்றது இம்பார்ட்டன்ட்

அதனாலதான் ஆத்தர் ரொம்ப வருஷங்களா நிறைய கம்பெனிஸ்ல வேற வேற டிபார்ட்மெண்ட்லயும் வேலை பார்த்து இருந்திருக்காரு எது இம்பார்ட்டன்ட் எது இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்றத ஆத்தர் கத்துக்கிட்டதுனால அவருக்கு தேவையில்லாத விஷயங்களா இருந்தாலும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஸ்கில்ல வளர்த்துக்கிறதுக்கு அந்த பொசிஷன் அவருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா அந்த வேலையில ஜாயின் பண்ணி அந்த டேலண்ட ஆத்தர் வளர்த்துட்டு இருந்திருக்காரு இனிஷியலா ஆத்தர் ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனில இருந்து ரிசைன் பண்ணப்ப டேடுக்கு அந்த டிசிஷன் பிடிக்கவே இல்ல

இடத்தோட ட்ரேடிங் பத்தி கத்துக்கிட்டு இருந்திருக்காரு ஆதர் ஐரோப்பாக்கு போறதுக்கு பதிலாக பசிபிக் கண்ட்ரீஸ்க்கு போனும் அங்க இருந்து என்ன நடக்குது அப்படின்றத லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு அவரோட ரிச்சர்ட் ஆத்தரை ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காரு ஏன் அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ் தான் இருக்கோ தவிர்த்து ஐரோப்பால இல்ல அதனால ஆத்தர் ஏசியன் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் டிராவல் பண்ணி அங்க இருந்த ட்ரேட பத்தியும் பீப்புளை பத்தியும் பிசினஸ் அப்ரோச்ச பத்தியும் கல்ச்சரை பத்தியும் லேர்ன் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதனால ஆத்தர் ரொம்பவே வேகமாவும் குரோ ஆயிட்டு இருந்திருக்காரு அடுத்ததா அந்த ஜாப ரிசைன் பண்ணிட்டு மெரெயின் கார்ப்ல அவரு சேரணும் அப்படின்னு சொன்னப்ப அதுக்கான ரீசனையும் லிட்ரேட்டர் டேடால புரிஞ்சுக்க முடியல அதனால ஆத்தர் அவரோட லிட்ரேட்டர் டேட் ஆத்தருக்கு பிளைட் ஓட்ட கத்துக்கணும்னு ஆசையா இருக்கிறதா சொல்லிருக்காரு ஆனா உண்மையிலேயே மெரெயின் கார்ப்ல ஆத்தர் பண்ணதுக்கு ரீசன் அவரு அங்க இருந்த ட்ரூப்ஸ் லீட் பண்ணி எடுத்துட்டு போக லேர்ன் பண்ணிக்க விரும்புனதுனாலதான் பீப்புள் மேனேஜ் பண்றதுதான் தான் ஒரு கம்பெனிய ரன் பண்றதுல இருக்கிற ரொம்பவே ஹார்டான பார்ட் அப்படின்னு ரிச்சர்ட் ஆத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்காரு சோ மெரெயின் கார்ப்ல ரொம்பவே டேஞ்சரான சிச்சுவேஷனுக்குள்ள பீப்புள லீட் பண்ணி கொண்டு போறதுக்கு லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்பவே வேல்யூபிளான ஒண்ணு அப்படின்னு ரிச்சர்ட் நினைச்சிருக்காரு தொடர்ந்து ஆத்தர் அந்த ஜாபையும் ரிசைன் பண்ணிட்டு நைன்டீன் செவன்டி த்ரீல இருந்து திரும்பி வந்து ஜெராக்ஸ் கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்றாரு அந்த கம்பெனில ஆத்தர் சேர்ந்ததுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா சேல் பண்றது எப்படி அப்படின்றத கத்துக்கிறதுக்காக தான் அது மட்டும் இல்லாம அமெரிக்காலேயே பெஸ்ட் சேல்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமும் அந்த ஜெராக்ஸ் கம்பெனில இருந்திருக்கு சோ அதையும் ஆத்தரால லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்ற தான் ஆத்தர் அந்த கம்பெனில ஜாயின் பண்ணியிருக்காரு

யூ பண்றாரு தொடர்ந்து செவன்ல ஆத்தர் அவரோட கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணப்ப மற்ற கம்பீஸ கம்பைன் பண்ணி எப்படி நமக்கான கம்பெனியை உருவாக்கணும் அப்படின்றத பத்தி ரிச்சர்ட் ஆத்தருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காரு அத பேசா வச்சு ஆத்தர் அவர் ஸ்டார்ட் பண்ண பர்ஸ்ட் கம்பெனிலேயே நைலான் வெல்க்ரோ பர்ச கொரியால இருந்து இம்போர்ட் பண்ணி நியூயார்க்ல சேல் பண்ணி இருந்திருக்காரு இன்னைக்கு வரைக்குமே அவரு இன்டர்நேஷனல் லெவல்லஸ் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லி ரிச்சர்ட் சொன்னது மாதிரியே ஆத்தர் அவரோட பிசினஸ்காக டெவலப்பிங் கண்ட்ரியவே டிபெண்ட் இருக்காரு சோ இன்னைக்கு வரைக்குமே ஆத்தரோட பிசினஸ் ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருக்கு ஆனா அன்பார்ச்சுனேட்லி பில்லியன் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஜாப் அப்படின்ற டிராப்புக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க 不。Longer. பினான்சியல் லிட்ரஸியை பத்தி ஸ்கூல் சொல்லிக் கொடுக்காததுனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எம்ப்ளாயியாவே அவங்களோட இன்கம் குள்ளையே அவங்களோட லைஃப் ரன் பண்றாங்க அவங்க ஹார்ட்ஒர்க் பண்ணி ஒழைச்சு அவங்களோட எக்ஸ்பென்டிச்சர்ஸ மேனேஜ் பண்றாங்க அதனால அவங்களோட லைஃப்ல அவங்க எப்பயுமே முன்னேறி போறதே கிடையாது அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கோ அத தான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு செக்யூர்டான ஜாப வாங்குறாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களோட இன்கம்காகவும் அவங்களுக்கு கொஞ்ச நாள் கிடைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ்க்காகவும் வேலை செய்யறதுலேயே போக்கஸ்டா இருக்காங்க ஆனா காலப்போக்கில் அவங்களோட குரோத்தும் லீனியராகவே இருக்குது ஸோ பீப்புள் பணத்துக்காக வேலை பார்க்காம லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக வேலை பார்க்கணும் அப்படின்றத ஆத்தர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காரு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அவங்க ஸ்கூல்ல பணத்துக்காக வேலை பார்க்கணும் அப்படின்றத பத்தி சொல்லிக் கொடுக்கப்பட்டதுனால அதையே செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க அவங்களோட சேலரிக்காகவும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஷார்ட் ஷார்டர் பெனிஃபிட்ஸ்க்காகவும் வேலை ரொம்ப ரொம்பஸ்டா இருக்காங்க ஆனா காலப்போக்குல அவங்களோட குரோத்தும் லீனியரா ஆகிடுது வேலை தேடுற யங்ஸ்டர்ஸ்க்கு ஆத்தர் சில விஷயங்களை சஜஸ்ட் பண்றாரு அது என்ன அப்படின்னா வேலை தேடிட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரிய மனசுல வச்சு மட்டும் வேலை தேடாம அந்த வேலை அவங்களுக்கு என்ன கத்து தருது அப்படின்றத யோசிச்சு அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை தேடணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷனை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான என்னென்ன டேலண்ட்ஸ் நம்ம இருக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா கிடைக்கிற ஏர்னிங்ஸ்குள்ள லைஃப லீட் பண்றதுக்கு பீப்புள் பழகிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு கேஜ்ல இருக்கிற பேர்ட்ஸ் மாதிரி ஆகிடுவாங்க எவ்வளவுதான் அவங்க பறக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் அவங்களால அந்த கேஜை விட்டு வெளியில வர முடிகிறது அதையும் மீறி ஜாப் அப்படின்ற கேஜ்ல இருந்து வெளியில வரணும் நினைச்சாலும் அவங்க அது நாள் வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய ப்ரமோஷனை பத்தியோ இல்ல சாலரி இன்க்ரிமெண்ட் பத்தியோ நினைக்கிறப்ப அந்த ஜாப விட்டு வெளியேறணும் அப்படின்ற தாட் அவங்களுக்கு போயிடுது அதே மாதிரி பீப்புள் டெய்லி லைஃப்ல அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கிறதுனால அது அவங்களை எங்க கூட்டிட்டு போகும் அப்படின்றத பத்தியும் யோசிச்சு பாக்குறதே கிடையாது அதே மாதிரி அவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தியும் திங்க் பண்ணி பாக்குறது கிடையாது தொடர்ந்து நம்ம அதிகமான பணத்தை ஏர்ன் பண்ண விரும்பணும் அப்படின்னா நமக்காகவும் ஆத்தர் ஒரு சில விஷயங்களை சஜஸ்ட் பண்றாரு அது என்ன அப்படின்னா நம்மளோட லைஃப்பை பத்தின ஒரு லாங் டர்ம் விஷன் நமக்கு இருக்கணும் வெறுமனே பணத்துக்காகவும் ஒரு செக்யூர்டான ஜாபுக்காகவும் வேலை பார்க்கறதுக்கு பதிலா நமக்கு தேவையான ஸ்கில்ஸ நமக்கு கத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஆத்தர் சஜஸ்ட் பண்ணிருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள் சேல்ஸுக்கான ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிக்க விரும்பினாங்க அப்படின்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில ஜாயின் பண்ணி அந்த ஸ்கில்ல லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆத்தர் ரெக்கமெண்ட் பண்றாரு ஆனா ஆத்தர் இது மாதிரியான விஷயங்களை பீப்புளுக்கு ரெக்கமெண்ட் பண்றப்ப பீப்புள் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரியான ஆன்சர்ஸ் ஆத்தருக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காரு ஆனா இது எனக்கு பிடிக்கும் இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம சேஞ்சஸ்க்கு நம்மள பழக்கிக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு ஒரு புது விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக வேலைக்கு போறது அப்படின்ற ஐடியா நமக்கு இன்னும் ஹார்டான விஷயமா தோணுச்சு அப்படின்னா ஆத்தர் ஒரு எக்ஸ்பிளேஷன் மூலமா நம்மள மோட்டிவேட் பண்றதா சொல்லி இருக்காரு அந்த எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா நம்மளோட லைஃப் அப்படின்றது ஒரு ஜிம்மு மாதிரி ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு டிசைட் பண்றது ரொம்பவே கஷ்டமான பாட்டு ஆனா அதை நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மத்த எல்லாமே ஈஸி ஆயிடும் அந்த ஜிம்முக்கு போறதுக்கு யோசிச்ச டேஸ் நிறைய இருந்தாலும் உங்களோட ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அது ஒரு ஸ்வீட்டான எக்ஸ்பீரியன்ஸா மாறிடும் சோ ஒரு நியூ ஸ்கில்லுக்காக ஜாபுக்கு போறது உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த எக்ஸாம்பிள மனசுல வச்சுட்டு உங்களுக்கு தேவையான லேர்ன் பண்ணிக்கணும் சொல்லியிருக்காரு ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்கள எக்ஸ்பர்டைஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு அவங்க போய் வேலை பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைச்சு கூட சில சமயங்கள்ல அவங்களோட ஸ்கில்ஸ் அவங்க வளர்த்துக்கிறது உண்டு அப்படி ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போறப்ப கிடைக்கக்கூடிய அந்த சேலரிய மைண்ட்ல வச்சுக்காம இன்னொரு கம்பெனிக்கு போறது மூலமா அவங்களால இன்னும் ஒரு ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டபிளா இருக்கும் பிகாஸ் பர்டிகுலர் ஃபீல்டுல எக்ஸ்பர்டைஸா இருந்து ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்றத விட பீப்புள் அவங்களோட ஓன் பிசினஸ்காக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அதுல கிடைக்கிற ப்ராஃபிட் அவங்களுக்காக மட்டும்தான் இருக்கும் இவன்தோ அதுல லாசஸும் சேஞ்சஸும் இருந்தாலும் அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்றத அவங்களோட ஸ்கில் ஆ பீப்புள் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறப்ப அந்த சேலஞ்ச அவங்களால ஃபேஸ் பண்ணிக்க முடியும் அடுத்ததா ஆத்தர் சக்சஸ்க்கு தேவைப்படுற முக்கியமான மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் பத்தி சொல்லி இருக்காரு அப்படி சக்சஸ்க்கு தேவைப்படுற மூணு முக்கியமான மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃபுளோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் சிஸ்டம்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பீப்புள் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா சேல்ஸும் மார்க்கெட்டிங்கும் தான் அதனால ஆத்தர் இந்த ஸ்கில்ஸ தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுல போக்கஸ்டா இருக்கிறதா சொல்லியிருக்காரு ஆத்தர் முன்னாடி சொன்னது மாதிரியே அவரோட டட் எவ்வளவுக்கு அதிகமான குவாலிபிகேஷனோட இருந்தாரோ அவ்வளவு அதிகமா ஒர்க் பண்ணி உழைச்சிருக்காரு அவரு என்னதான் ஒரு விஷயத்துல எக்ஸ்பர்டைஸா இருந்திருந்தாலும் அவரு ஒரு தான் மாட்டிட்டு இருந்திருக்காரு அவரோட ஜாப் அவருக்கு அதிகப்படியான பணத்தை கொடுத்திருந்தாலும் திடீர்னு அந்த வேலை அவரை விட்டு போறப்ப அவர் அந்த வேலைக்காக எவ்வளவுக்கு எவ்வளோ அவரோட ஸ்கில்ஸ இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருந்தாரோ அது எல்லாமே வேஸ்டா போயிடுது அதே சமயம் ஆத்தரையும் மைக்கையும் ரிச்ச்டர்ட் நிறைய விஷயங்களை பத்தி கொஞ்சம் கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிருக்காரு ஒரு பர்டிகுலர் விஷயத்துல எக்ஸ்பர்டைஸா இருக்கிறவங்க கூட சேர்ந்து வேலை செய்யறது மூலமா அந்த விஷயத்த கத்துக்கிறதுக்கும் ரிச்ச்டர்ட் ஆத்தரையும் மைக்கையும் மோட்டிவேட் பண்ணிருக்காரு ஒரு பர்டிகுலர் விஷயத்துல எக்ஸ்பர்டைஸா இருக்கிறதோட சேர்த்து சேல் பண்றதுக்கான டேலண்டும் இருக்கிறதுனால பீப்புள் அவங்களோட ஃபீல்டுல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்லி நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த நல்லாவே காது கொடுத்து கேட்கிறவங்களாவும் பெஸ்ட் சேல்ஸ் பர்சன் அட்வர்டைஸ் பண்றதுல டேலண்டடாவும் இருக்கிறதோட கூடவே நம்ம நல்ல டீச்சராகவும் நல்ல ஸ்டூடெண்டாகவும் இருக்கணும் அப்படின்றது அவசியம் உண்மையிலேயே ரிச்சா இருக்கணும் அப்படின்னா நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கவும் கத்துக்கணும் மற்றவங்கள்ட இருந்து ஒரு விஷயத்த வாங்கிக்கவும் கத்துக்கணும் இது பினான்சியலி ப்ரொபஷனலி ரெண்டுக்குமே அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு நம்ம எந்த அளவுக்கு அதிகமா மற்றவங்களுக்கு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமா நமக்கு திரும்ப அது கிடைக்கும் இந்த விஷயத்துல ஆத்தரோட புவர் டேடுக்கும் இருந்த விஷன் ரொம்பவே வேறுபட்டு இருந்திருக்கு டேட் ஏராளமான பணத்தை டொனேட் பண்ணியிருக்காரு இருக்காரு அவரு சர்ச்சுக்கும் மத்த சில நல்ல காரியத்துக்காகவும் சேரிட்டிஸ்க்கும் அள்ளி அள்ளி கொடுத்திருக்காரு இதுல இருந்து நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா பணம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பணத்தை கொடுக்கறதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும் தாராளமா பணத்தை கொடுக்கறது தான் ரொம்பவும் ரிச்சா இருக்கிறவங்களோட வெல்த்துக்கான சீக்ரெட் அப்படின்னு அத்தர் சொல்லி இருக்காரு ரிச் டேட் இப்படி அவரோட பணத்தை டொனேட் பண்றதுல போக்கஸ்டா இருந்தப்ப புவர் டேடோ அவர்கிட்ட பணம் இருந்துருந்துச்சுன்னா அவர் கொடுத்திருப்பாருன்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதா அத்தர் சொல்லியிருக்காரு ஆனா இதுல ப்ராப்ளம் என்ன அப்படின்னா புவர் டேட்ட எப்பயுமே அதிகப்படியான பணம் இருந்ததே கிடையாது அதனால அவரு அதிகமான பணத்தை அர்ன் பண்றதுக்காக அதிகமா ஒர்க் பண்ணி ஒழைச்சிருக்காரு அதே மாதிரி அவரு கிவ் அண்ட் யூ ஷால் ரிசீவ் அப்படின்ற மணியோட லாவை புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா ரிசீவ் அண்ட் தென் யூ கிவ் அப்படின்ற லா ல நம்பிக்கையோட இருந்திருக்காரு பைனலி ஆத்தர் ரெண்டு ஃபாதர்ஸோட கைடன்ஸ்க்கு அண்டர்ல இருந்தது மூலமா அவரால நிறைய விஷயங்களை கத்துக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆத்தருக்கு கேபிட்டலிஸ்டா இருந்து பணத்தை வச்சு விளையாடுற மணி மேக் பண்ற கேம்ல ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு அதே மாதிரி இன்னொரு சைடு அவருக்கு சொசைட்டி மேலயும் பொறுப்பு இருந்திருக்கு இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கேப் தொடர்ந்து அதிகமாயிட்டே போறத பத்தி ஆத்தருக்கு அதிகப்படியான கவலை இருக்கிறதாவும் ஆத்தர் சொல்லி நம்ம அதிகமா ஒர்க் பண்ணி உழைக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கக்கூடிய பழைய எஜுகேஷன் சிஸ்டம்ல இருந்து தாண்டி பினான்சியல் லிட்ரஸியையும் கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால பணத்துக்காக டேலண்ட இம்ப்ரூவ் பண்ணிக்கிற நிலைமையில இருந்து நம்மளோட ஓன் க்ரோத்துக்காக டேலண்ட இம்ப்ரூவ் பண்ணிக்கிற ஜாப்ல போகஸ்டா இருக்கணும் அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்லி இந்த சிக்ஸ்த் சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது தொடர்ந்து அடுத்த சாப்டர்ஸ்ல ஆத்தர் இருக்கிறதுக்கு அவரு கத்துக்கிட்ட இன்னும் பல விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் ஓவர் கமிங் அப்படின்ற தலைப்பை பத்தி பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சாப்டர்ஸ்ல ஆத்தர் பினான்சியல் லிட்ரஸி அப்படின்றது எவ்வளவு இம்பார்ட்டன் அப்படின்றத சொல்லியிருந்தாரு ஈவன் பீப்பிள்க்கு பினான்சியல் லிட்ரஸி கிடைச்சிருந்தாலும் ஒரு சில காரணத்தால அவங்களால இருக்க முடியுறது கிடையாது பீப்புளுக்கு பினான்சியல் லிட்ரஸி இருந்தும் அவங்களால அசட்ஸ் பில் பண்ண முடியாம போறதுக்கு ஆத்தர் அஞ்சு இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பியர் செகண்ட் ஒன் சினிசிசம் அதாவது சந்தேகம் தேர்ட் ஒன் லேசினஸ் இந்த மாதிரியான அஞ்சு தான் பீப்புளால பினான்சியல் லிட்டரசி இருந்தும் முன்னேறி போக முடியறது கிடையாது சோ இந்த சாப்டர்ல இந்த அஞ்சு அப்டில இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் முதல்ல ஃபியர்ல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்றத பாக்கலாம் ஆத்தர் இது வரைக்குமே பார்த்ததுல மணிய லாஸ் பண்ணிருவோமோ அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தவங்க எல்லாருமே புவராதா இருந்திருக்காங்க அதே சமயம் மணியை எழந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ரிஸ்கியான விஷயங்களை எடுக்கிறதுக்கு பயப்படாதவங்க ரிச்சா இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு மணியை லாஸ் பண்றத பத்தின பயம் அப்படின்றது இந்த பயம் ஈவன் ரிச் பீப்புளுக்கு கூட இருக்கு ஆனா இதுல விஷயம் என்ன அப்படின்னா பயம் இருக்கிறது ப்ராப்ளம் கிடையாது அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட் ஃபெயிலியர்ஸை நம்ம ஹேண்டில் பண்ற தான் நம்மளோட லைஃப்ல சேஞ்சஸ் வருது அப்படி பாக்குறப்ப ரிச் பீப்புளுக்கும் புவர் பீப்புளுக்கும் நடுவுல இருக்கிற முக்கியமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு அவங்க அவங்களோட பயத்தை ஹேண்டில் பண்ற விதம்தான் பயம் அப்படின்றது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு காமனான ஒண்ணுதான் ஆனா நம்ம எதை பார்த்து பயப்படுறோம் எந்த விஷயத்துல பிரேவா இருக்கும் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட் பணத்தை பத்தின பயம் அப்படின்றது இருக்கிறவங்க புவரா இருக்காங்க அதை தாண்டி அந்த பணத்தோட விளையாடுறவங்க ரிச்சா இருக்காங்க பணத்தை பத்தின அந்த ஃபியர்ஸை பத்தி ரிச்சர்ட் நல்லாவே புரிஞ்சு வச்சிருந்திருக்காரு அவர் சொல்லியிருக்காரு ஒரு சிலர் பாம்ப பாத்தாங்கன்னா நடுங்குவாங்க ஒரு சிலர் பணத்தை லாஸ் பண்றத பத்தி பயப்படுவாங்க ரெண்டுமே பயம்தான் அதுல பணத்தை லாஸ் பண்றத பத்தின பயத்துக்கு அவர் ஒரு சொல்யூஷனையும் சொல்லிருக்காரு அது என்ன அப்படின்னா ரிஸ்க் எடுக்கிறத பத்தின கவலைய நம்ம ஹேட் பண்ணா ரொம்ப சீக்கிரத்திலேயே நம்ம நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு மோஸ்ட்லி பீப்புள் ரொம்பவும் சேஃபான கேம் தான் ஃபினான்ஷியலி அவங்க சக்சீட் ஆகாமல் இருக்கிறதுக்கான மிகப்பெரிய ரீசன் அப்படின்னு ரிச்சர்ட் ஆத்தர்ட்டையும் மைக்டையும் அடிக்கடி சொல்லியிருக்காரு பீப்புள் ஃபெயிலியரை பத்தி நினைச்சு பயந்தே ஃபைனலி ஃபெயிலியர் ஆகிடுறாங்க அப்படின்னு ரிச்சர்ட் சொல்லியிருக்காரு ரிச் ரிச்சர்டோ ஃபெயிலியர்ஸ் தான் அவரை இன்னும் ஸ்ட்ராங்காகவும் இன்னும் இன்டெலிஜென்ட்டாகவும் ஆக்கும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருந்திருக்காரு அதுக்காக அவர் ஃபெயில் ஃபெயிலாகிட்டே இருக்கணும் அப்படின்றது மீனிங் கிடையாது கான்ட்ராஸ்டா அவர் யாரு அப்படின்றதையும் ஒரு ஃபெயிலியரை எப்படி அவர் எடுத்துக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சிருந்திருக்காரு ரிச்சர்டால ஒரு ஃபெயிலியரை எடுத்து அதை ரொம்ப பெரிய சக்சஸா மாத்தக்கூடிய பவர் அவருக்கு இருந்திருக்கு ஸோ ரிச்சர்ட் ஆத்தருக்கும் மைக்குக்கும் டெக்ஸாஸ் பீப்புளோட ஹிஸ்டரிய பத்தி சொல்லிக் கொடுத்து அவங்க எப்படி சக்சஸ் ஆகுறப்பையும் ஃபெயிலியர் ஆகுறப்பையும் அதை ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு ஸோ டெக்ஸாஸ் பீப்பிளோட ஸ்டோரி ஆத்தரையும் மயக்கையும் ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணி அவங்க ஒவ்வொரு கஷ்டமான டிசிஷன்ஸை எடுக்கிறதுக்கு பயப்படுறப்பையும் அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணி இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு நம்ம சின்ன வயசா இருந்தப்ப சைக்கிள் ஓட்டுறதுக்கு கத்துக்கிறப்ப கீழே விழுந்திருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் கீழே விழுறப்ப சரியா ஓட்ட கத்துக்கணும் அப்படின்ற டிடமினேஷன் தான் நம்மள பலப்படுத்தி சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்துருக்கு அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அவங்க தோத்து போறத பத்தி நினைச்சு பயந்துட்டு இருக்கிறது கிடையாது இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் எடுத்துட்டு முன்னேறி போறப்பதான் அந்த விஷயத்துல நம்ம பெஸ்டா இருக்கும் சோ எப்பயும் நம்ம ஒவ்வொரு ஃபெயிலியர்ஸையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸா பாத்துக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லி இருக்காரு அப்படின்றவரு வின்னிங் மீன்ஸ் பீங் அன் டு அப்படின்னு சொல்லி அதாவது தோத்து போறதுக்கு பயப்படாமல் இருக்கிறது தான் வெற்றி சோ அவர் மாதிரி இருக்கிறவங்க ஃபெயிலியர் ஆகுறதுக்கு பயப்படுறது கிடையாது பிகாஸ் அவங்களுக்கு அவங்க யாரு அப்படின்றது நல்லாவே தெரியும் அவங்க அவங்க ஃபெயிலியர் ஆனாலும் அது அவங்களை இன்னும் பெஸ்டா ஆக்கிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க இந்த இடத்துல ஃபெயிலியர்ஸ நம்ம ஹேட் பண்றதுக்கும் தோத்து போறதுக்கு பயப்படுறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய டிஃபரென்ஸ் இருக்கு மணியை லாஸ் பண்ணிடுவோமோ அப்படின்றத பத்தின பயத்தினாலேயே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் உண்மையிலேயே மணி லாஸ் பண்ணிடுறாங்க பினான்சியலி அவங்க அவங்களோட ரொம்பவும் ஆர்டினரியாவும் அதிகமா செக்யூர்டாவும் போகாம இருக்கிறதுக்காக அவங்களோட தவிர்த்து அவங்களோட கிடையாது அதே மாதிரி நம்ம சக்சீட் ஆகணும் அப்படின்னா போகஸ்டா இருக்கணுமோ தவிர்த்து பேலன்ஸ்டா இருக்க கூடாது இப்போதைய நிலைமைக்கு நம்ம சக்சஸ்ஃபுல் பீப்புளா நினைக்கிற யாருமே அவங்களோட பிகினிங் பீரியட்ல பேலன்ஸ்டா இருந்தது கிடையாது அவங்க போக்கஸ்டா இருந்திருக்காங்க சோ நீங்க ரிச் ஆகணும் அப்படின்னு நினைச்சா நீங்க போக்கஸ்டா இருக்கணும் எதுல போக்கஸ்டா இருக்கீங்களோ அதுல சக்சீட் ஆகுற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டே போகணும் ஃபெயிலியர் உங்களை வீக் ஆக்குது அப்படின்னு நீங்க நினைச்சா சேஃபா உங்களோட கேமை பிளே பண்ணுங்க பேலன்ஸ்டா இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ சூஸ் பண்ணுங்க நீங்க இருபத்தஞ்சு வயசுக்கு அதிகமானவரா இருந்து ரிஸ்கியான விஷயங்களை எடுத்து பண்றதுக்கு பயந்திங்க அப்படின்னா சேஃபா விளையாடுங்க ஆனா ஏர்லியரவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு பிகாஸ் நீங்க உங்களோட கேம சேஃபா விளையாண்டு ரிச் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ரொம்ப நாள் ஆகும் உங்களோட ஃபெயிலியர்ஸ் உங்களை சக்சீட் ஆகுறதுக்கு மோட்டிவேட் பண்ணா நீங்க பெயிலியர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற கொஸ்டின உங்கள்ட்ட கேட்டுக்கணும் அதே சமயம் ஃபெயிலியர்ஸ் உங்களை வீக் ஆக்குது அப்படின்னாலோ இல்ல கோபப்படுத்துது அப்படின்னாலோ நீங்க சேஃபா விளையாடலாம் அதுக்கு உங்களோட நைன் டு ஃபைவ் ஜாப ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க இல்ல அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸையோ இல்ல பாண்ட்ஸையோ வாங்குங்க ஆனா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு சேஃபா தெரிஞ்சாலும் கூட இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும் டேஞ்சர்ஸ் இருக்குது அப்படின்றதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு அசட்ஸ பில் பண்றது அப்படின்றது ஈஸி அது யாராலையும் பண்ண முடியும் ஆனா உங்களோட அசட்ஸ நீங்க பில் பண்ற அந்த கேம்ல உங்களோட மைண்ட் செட் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இதுக்கு பிரேவ்னஸும் பேஷன்ஸும் ஃபெயிலியரை பத்தின ஒரு பெஸ்ட் மைண்ட் செட்டும் தேவை லூசர்ஸ் எப்பயுமே ஃபெயிலியர் ஆகுறத அவாய்ட் பண்றாங்க அதே சமயம் அந்த ஃபெயிலியர்ஸ் தான் அவங்கள வின்னர்ஸாக மாற்றுது அடுத்ததாக ஓவர் கம்மிங் சினிசிசம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஃபியரும் டவுட்டும் நம்மளோட தாட்ஸில் இருக்கிறப்ப நமக்குள்ள ஒரு நம்பிக்கையே இல்லாத நிலமையை உருவாக்குது நம்ம எல்லாருக்குமே நம்ம ஆனவங்களா இல்லை நம்ம இந்த விஷயத்த செய்கிறதுக்கு சரியானவங்களா அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும் சில சமயங்களில் அந்த டவுட்ஸ் தான் நம்ம ஒரு விஷயத்த செய்கிறதுல இருந்து நம்மளை ஸ்டாப் பண்ணிடும் நமக்குள்ள டவுட்ஸ் அப்படின்றது வர்றப்ப தான் பயமும் கூடவே சேர்ந்து வருது அடுத்ததா ஆத்தர் அவரோட லைஃப்ல நடந்த ரெண்டு இன்சிடென்ட்ஸை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர்றப்ப பீப்புளோட மைண்ட் செட்டை பத்தி சொல்லியிருக்காரு ஆத்தரோட ஃப்ரெண்ட் ரிச்சர்ட் அப்படிங்கிறவர் ஆத்தரை பாக்கிறதுக்காக பீனிக்ஸ்க்கு வந்திருக்காரு அவரு ஆத்தரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிருக்காரு அந்த சமயத்துல பீனிக்ஸ் ஏரியால இருந்த ஹவுசஸோட ரேட் எல்லாமே ரொம்பவே கம்மியா இருந்ததுனால ஆத்தர் ரிச்சர்ட ஒரு வீடு வாங்க சொல்லி கேட்டிருக்காரு அவரும் அதுக்கு சரின்னு சொல்லி ரெண்டு பெட்ரூம் பெட்ரூமோட இருக்கக்கூடிய ஒரு வீடை வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் டாலருக்கு பேசி முடிச்சிருக்காங்க அது மாதிரியான வீடோட ரேட் அறுபத்தஞ்சாயிரம் டாலரா இருந்தப்ப ரிச்சர்டுக்கு இவ்வளவு கம்மியான விலையில அந்த வீடு கிடைச்சிருந்துருக்கு ரிச்சர்டும் ஹாப்பியா அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் அந்த வீட்டை சேல் பண்ண ப்ரோக்கர் ஆத்தருக்கு கால் பண்ணி ரிச்சர்ட் அந்த வீடை வாங்க போறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே ஆத்தர் ரிச்சர்டை கான்டாக்ட் பண்ணி அதுக்கான ரீசனை கேட்டப்ப அவரோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர்கிட்ட ரிச்சர்ட் பேசினதாகவும் அவரு அந்த வீட்டோட விலை அதிகம் அப்படின்னு ரிச்சர்ட் ஊடாகிட்ட சொல்லியிருக்காரு சோ அந்த வீட்டை வாங்குறதுக்கு ரிச்சர்டுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு இன்னும் கொஞ்சம் வீடுகளை பாக்கணும் அப்படின்னு மலுப்பல ஆன்சர்ஸ் சொல்லி இருக்காரு திரும்பவும் அந்த சமயத்துல எஸ்டேட்டோட மார்க்கெட் ரொம்பவே ஏற ஆரம்பிச்சிருந்திருக்கு ரிச்சர்ட் வாங்காம விட்ட வீட்டுக்கு அந்த சமயத்துல ஆயிரம் டாலர் மாசத்துக்கு ரெண்டா கிடைச்சிருந்துருக்கு சீசன்ல அந்த வீட்டோட வாடகை ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலராவும் இருந்திருக்கு சோ ரிச்சர்டுக்கு ஸ்டார்டிங்ல பினான்சியலி ஃப்ரீடம் பெறத்துக்கு வெறும் ஐயாயிரம் டாலர் மட்டுமே அட்வான்ஸாக கொடுக்க வேண்டியிருந்திருக்கு ஆனா அந்த சான்ஸ் அவர் தவற விட்டதுனால இன்னைக்கு ரிச்சர்டு அசட் அப்படின்னு எதுவுமே கிடையாது ரிச்சர்ட் அந்த வீடை வாங்குறதுல இருந்து ரீசன் அவரோட பயமும் சந்தேகமும் மட்டும்தான் இது மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களோட லைஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள சுத்தி இருக்கிறவங்க சொல்றத மட்டும் கேட்டுட்டு அதுபடியே முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்னு ஆத்தர் சொல்லி இருக்காரு இதுல இருந்து ஆத்தர் சொல்ல வரது என்ன அப்படின்னா இந்த டவுட்ஸும் நம்பிக்கையே இல்லாத ஸ்டேட்டும் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளை புவராகவே வச்சிருக்கு அதுதான் அவங்கள சேஃபா விளையாடுற மாதிரி செய்யுது கே ஃபவுண்டரான சியோட சாண்டர்ஸ் அவர் அறுபத்தி ஆறாவது வயசுல அவரோட பிசினஸ் எல்லாத்தையுமே இழந்துட்டு என்ன பண்ண அப்படின்னு தெரியாம அவரோட ஃப்ரைட் சிக்கனோட ரெசிபிய விக்கிறதுக்காக கண்ட்ரி முழுவதுமா சுத்திட்டு இருந்திருக்காரு ஆனா ஆயிரத்தி ஒன்பது தடவை அவர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் அவரோட ரெசிபிய ஒருத்தர் விலை கொடுத்து வாங்கியிருக்காரு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களோட லைஃப் டைம் முழுவதுமாவே உழைச்சு ரிட்டை ரிட்டையர் ஆகிற ஏஜ்ல அவர் பில்லியனர் ஆயிருக்காரு அதனால அவர் ஒரு பிரேவ் ஆனவர் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனவர் அப்படின்னு ஹாலண்ட் சாண்டர்ஸ் பத்தி ரிச்சர்ட் ஆத்தருக்கு சொல்லி கொடுத்திருக்காரு அதனால ஒரு டிசிஷன் எடுக்கிறப்ப உங்களுக்கு எப்பெல்லாம் டவுட் அப்படின்றது வருதோ இல்ல அப்படின்னா கொஞ்சம் பயம் வர்றப்பையோ ஹாலன் சாண்டர்ஸ் பத்தி நினைச்சுக்கோங்க அப்படின்னு ஆத்தர் நமக்கு சஜஸ்ட் பண்றாரு இப்ப நம்ம பார்க்க போறது ஓவர் கம்மிங் லேசினஸ் ஏதாவது ஒரு விஷயத்து மேல ரொம்பவே கான்சியஸா இருக்கிறவங்க மற்ற விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக அந்த விஷயத்துல போகஸ் பண்றதுனால அவங்க லேசியா இருக்காங்க அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு இதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு எம்ப்ளாயிய பத்தி ஆத்தர் சொல்லியிருக்காரு அந்த எம்ப்ளாயி ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கிறாரு அவரோட ஃபேமிலிக்காக அவர் உழைச்சாலும் ஒரு நாள் அவரு கம்பெனியை விட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப அவரோட ஒய்ஃப் அவரோட குழந்தைங்களை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளில போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த எம்ப்ளாய்க்கு ரியலைஸ் ரிலீஸ் ஆகுது அவருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு அதை பத்தி அவரு கண்டுக்காம வேலையிலேயே கான்சியஸா இருந்ததுனால அது அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ற அளவுக்கு வந்து விட்டுருச்சு அப்படின்னு சோ இவர மாதிரி தான் நிறைய பேர் அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல கான்சியஸா இருக்கிறது கிடையாது அதே மாதிரி அவங்களோட ஹெல்த் மேலையும் கான்சியஸா இருக்கிறது கிடையாது அதுக்கு பதிலா ஒரு விஷயத்த அவாய்ட் பண்றதுக்காக இன்னொரு விஷயத்துல அவங்க ரொம்பவே கான்சியஸா இருக்காங்க

இருக்கிறது ரொம்பவும் மோசமானது அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க இருந்தாலும் ஒரு அழகான இல்ல புது விஷயத்த நம்ம பாக்குறப்ப அத வாங்கணும் அப்படின்ற ஆசை நம்ம எல்லாத்துக்குள்ளயும் நிச்சயமா இருக்கும் சோ பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைங்கள்ட இருக்கிற அந்த டிசைர்ஸ கண்ட்ரோல் பண்ணி வச்சிடுறாங்க இதனால என்ன ஆகுது அப்படின்னா குழந்தையா இருக்கிறதுல இருந்தே இந்த மாதிரியான வேர்ட்ஸ கேட்டு வளர்றவங்க பெரியவங்க ஆனதும் அவங்களோட டிசைர்ஸ கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறாங்க சோ அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கான மோட்டிவேஷன் இல்லாம போயிடுது ஆத்தரோட வீட்டுல அவரு ஏதாவது ஒரு விஷயத்த கேக்குறப்ப இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் அவரோட புவர் டேட் சொல்லிட்டு இருந்த சொல்லியிருக்காரு ஆனா ரிசர்டோ இத அப்போஸ் பண்ணிருக்காரு சொல்லி சொல்லியிருக்காரு ஒரு விஷயத்த நம்ம வாங்கணும்னு நினைச்சா அது நமக்கு சரிபட்டு வராது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அதை எப்படி நம்ம வாங்கணும் அப்படின்றதா கேட்கணும் அப்படின்னு இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்ற வேர்ட்ஸ் நம்மளோட பிரெயின யோசிக்க விடாம தடுத்துடும் அதுக்கு மேல நம்ம திங்க் பண்றதுக்கு நம்மளோட பிரெயினுக்கு அங்க எந்த ஒரு சான்ஸுமே இல்லாம போயிடுது ஹியூமன் எமோஷன் ரொம்பவே பவர்ஃபுல் ஆனது தன்னால எதையுமே செய்ய முடியும் அப்படின்றது அதுக்கு தெரியும் ஆனா இது நமக்கு சரிப்பட்டு வராது இது நமக்கு அஃபோர்டபுள் கிடையாது அப்படின்னு சொல்ற ஒரு லேசியான மைண்ட் உங்களுக்குள்ள ஒரு பெரிய வாரையை கிரியேட் பண்ணுது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு உங்களோட தாட்ஸ் உங்களை ஜிம்முக்கு போய் ட்ரெயின் ட்ரைனிங் எடுக்க சொல்லுச்சு அப்படின்னா உங்களோட லேசியான மைண்ட் உங்களை கண்ட்ரோல் பண்ணி ஒரே இடத்துல உட்கார வச்சிடுது அதே மாதிரி போரா இருந்து டயர்ட் ஆயிட்டதுனால ரிச்மன் ஆகிறதுக்கான வழியை பார்க்கலாம் அப்படின்னு உங்களோட தாட்ஸ் சொல்றப்ப உங்களோட லேசியான மைண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா பணக்காரங்களா இருக்கிறவங்க ரொம்பவே பேராசை பிடிச்சவங்க அது மட்டும் இல்லாம பணக்காரங்களை ஆகிறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கணும் அது சேஃப் கிடையாது இது மாதிரியான விஷயங்களை நம்மளோட லேசியான மைண்ட் சொல்லி நம்மள டிமோட்டிவேட் பண்ணிடுது அவங்களுக்கு ஆசை இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு விருப்பம் இருந்தாலும் அத மறைச்சிட்டு இன்னைக்கு வாழ்றாங்க இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் சைல்ட்ஹுட்ல இருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த லெசன்னால லைஃப்ல இருந்து கிடைக்கக்கூடிய ரொம்பவும் அருமையான விஷயங்களை அவங்க விரும்பினா கூட அதை என்னால வாங்க முடியாது ஒரு அது எனக்கு அஃபோர்டபுள் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கே அவங்க ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்காங்க சோ இந்த லேசினஸ்ல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது ஆத்தர் இதுக்கு முன்னாடி சொன்னது மாதிரியே கொஞ்சம் நம்ம கிரீடியா இருக்க கற்றுக்கணும் அதே சமயம் இதுக்கப்புறம் எப்பயுமே வேலைக்கு போறது இல்லை அப்படின்னு டிசைட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தேவையான எல்லா பணமும் நம்ம இருந்தா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கொஸ்டின்ஸ நமக்குள்ளேயே நம்ம கேட்டுக்கணும் நமக்கான பெஸ்ட் நமக்கு எப்பயுமே கிடைக்கணும் அப்படின்ற ஆசை நமக்குள்ள எப்பயுமே இருக்கணும் அந்த ஆசை இல்லாம நமக்கு பெஸ்டான ஒண்ணு எப்பயுமே லைஃப்ல கிடைக்க போறது கிடையாது அதே சமயம் அளவுக்கு அதிகமா ஒரு விஷயம் நமக்கு இருந்துச்சுன்னா அதுவும் பாய்சன் ஆனதுதான் அப்படின்றது அளவுக்கு அதிகமான பேராசையும் நல்லது கிடையாது அடுத்ததா பேட் ஹேபிட்ஸ்ல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் நம்ம இந்த உலகத்துல வாழ்ற நம்மளோட லைஃப் நம்மளோட எஜுகேஷனை விட நம்ம பழகி இருக்க அந்த ஹேபிட்ஸோட பிரதிபலிப்பு தான்

அவரு அவரோட லைஃபையே ஆத்தருக்கு எக்ஸாம்பிளா சொல்லி இருக்காரு எவ்வளவுக்கு அதிகமா முதல்ல அவருக்கானது அவரு பே பண்ணிக்கிறாரோ அந்த அளவுக்கு அதிகமா அவரால மத்தவங்களுக்கு பே பண்ண வேண்டிய பில்ஸுக்காக உழைக்கிறதுக்கான மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி பண்றது மூலமா அவரால இன்கம் ஜெனரேட் பண்ற வேற சில வேஸையும் தேட முடிஞ்சிருக்கு அது கண்டிப்பா அவரை மோட்டிவேட் பண்ணியிருக்கு இன்னும் நிறைய வேலைகளை அவரு செஞ்சிருக்காரு நிறைய கம்பெனிஸையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஷேர் மார்க்கெட்ஸ்லயும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு சோ நமக்கு தேவையான பணத்தை முதல்ல நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பினான்சியலி அண்ட் சைக்காலஜிக்கலி நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுவோம் இதுக்கு ஆப்போசிட்டா நமக்குன்னு நம்ம எதையுமே எடுத்துக்கல அப்படின்னா நம்ம வீக் ஆயிடுவோம் சோ குட் மணி ஹேபிட் அப்படின்றது நம்ம இல்ல அப்படின்னா மேனேஜர்ஸும் டாக்ஸ கலெக்ட் பண்றவங்களும் பில்ஸ கலெக்ட் பண்றவங்களும் ஹவுஸோட ஓனர்ஸும் நம்மளோட லைஃப் டைம் முழுவதுமாவே நம்மள துரத்திட்டே இருப்பாங்க இப்படியா ஆத்தர் சொல்லி நம்ம எப்பயுமே குட் மணி ஹேபிட்ஸ் அப்படின்றது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்ததா அரகன்ஸ்ல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்றத பத்தி பாக்க போறோம் ரிச்சர்ட் சொல்லி இருக்காரு அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மணிய மேக் பண்ணி கொடுத்துருக்கு அவருக்கு தெரியாத விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து பணத்தை லாஸ் பண்ண வச்சிருக்கு ரிச்சர்ட் ரொம்பவே அரகண்டா இருந்தப்ப எல்லாமே அவரு அவரோட மணிய லாஸ் பண்ணிருக்காரு ஏன் அப்படின்னா அவரு அரகண்டா இருக்கிறப்ப அவருக்கு தெரியாத விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு அவரு உண்மையா பிலிவ் பண்ணிருக்காரு நிறைய பீப்புள் அவங்களோட இக்னரன்ஸ் மறைக்கிறதுக்காக அரகன்ஸை யூஸ் பண்றத ஆத்தர் நிறைய தடவை பார்த்திருக்காரு அக்கௌண்டன்ட் ஆகட்டும் இல்ல வேற சில இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும் அவங்க பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் டிஸ்கஸ் பண்றப்ப அடிக்கடி இத ஆத்தர் நோட் பண்ணிருக்காரு அந்த டிஸ்கஷன் முழுவதுமாவே அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றதையே தெரியாம அவங்க பேசுறது ஆத்தருக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு அவங்க பொய் சொல்றதும் கிடையாது அதே சமயம் உண்மையும் சொல்றது கிடையாது சோ வேர்ல்ட் ஆஃப் மணியை பொறுத்த வரைக்கும் அரகன்ஸ் இருந்தா கண்டிப்பா நம்ம மணியை லாஸ் பண்றதுக்கு தான் வழிகள் இருக்குது அதனால ஒரு விஷயத்துல நீங்க எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த விஷயம் பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறப்ப அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ஒருத்தரையோ இல்லை அது பத்தின புக்ஸையோ கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்றது மூலமா அந்த விஷயத்தை கத்துக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதை தாண்டி அது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம அரகண்டா இருந்தோம்ல பீப்பிள் பினான்சியல் லிட்ரஸியோட இருந்தாலும் அவங்கள அவங்களை பேக்வர்டா வச்சிருக்கு அந்த அஞ்சு ரீசன்ஸ் பத்தியும் பாத்துருக்கோம் தொடர்ந்து அடுத்து வர சாப்டர்ஸ்ல ஆத்தர் பினான்சியலி நம்ம இண்டிபென்டன்டா இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் கெட்டிங் அப்படின்ற தலைப்பை பத்தி பார்க்க போறோம் லாஸ்ட் சாப்டர்ல பினான்சியல் லிட்ரஸி இருந்தாலும் ரிச் ஆகுறதுல இருந்து நம்மளை தடுக்கிற அஞ்சு ரீசன்ஸ் பத்தி பார்த்தோம் இந்த சாப்டர்ல நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு ஆத்தர் பத்து விஷயங்களை நமக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காரு அதை பத்தி பார்க்க போறோம் அந்த பத்து வேஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் அ ரீசன் கிரேட்டர் தென் ரியாலிட்டி தி பவர் ஆஃப் ஸ்பிரிட் நீங்க ரிச் ஆக விரும்புறீங்களா அப்படின்னு நம்ம நிறைய பேர்த்த கேட்டோம் அப்படின்னா அவங்களோட பதில் ஆமா அப்படின்னு தான் இருக்கும் அதுக்கப்புறம் ப்ராக்டிகலா திங்க் பண்றப்ப மணி ஆன் பண்றதுக்கான பாத் ஸ்ட்ரகிள் ஆனது அப்படின்றதையும் ஆத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு யங் விமனை மீட் பண்றாரு அவங்க ஒரு ஸ்விம்மர் அவங்களோட கோல் என்ன அப்படின்னு ஆத்தர் கேட்டப்ப யூஎஸ் ஒலிம்பிக் டீம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுதான் அவங்களோட கோல் அப்படின்னு அவங்க ஆத்தர்ட்ட சொல்லிருக்காங்க ஆனா அதுக்காக அவங்க டெய்லியும் காலையில நாலு மணிக்கு எந்த காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி மூணு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க சாட்டர்டேஸில் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போறதையும் அவாய்ட் பண்ணியிருக்காங்க நல்லா படிச்சு நிறைய மேக்ஸை வாங்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன்லேயும் இருந்திருக்காங்க இவ்வளவு பெரிய கோலை செட் பண்ணிட்டு இத்தனை விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு எது அவங்களுக்கு மோட்டிவேஷனை கொடுத்துச்சு அப்படின்னு ஆத்தர் கேட்டப்ப அந்த யங் உமன் சொல்லியிருக்காங்க நான் எனக்காகவும் நான் நேசிக்கிற என்னோட பீப்புளுக்காகவும் இது செய்கிறேன் லவ் ஒன்று தான் ஸ்ட்ரகுல்ஸை பண்றதுக்கும் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுல ஒருத்தரோட கோல் அவங்க செய்ய விரும்புறதையும் விரும்பாததையும் இன்க்ளூட் பண்ண ஒன்னா இருக்கு ஆத்தர் ஏன் ரிச்சா இருக்க விரும்புறாரு அப்படின்னு பீப்புள் ஆத்தர்கிட்ட கேட்கிறப்ப அதுக்கு காரணம் ஆத்தருக்கு தேவையானது மற்றும் தேவை இல்லாததோட டீப் எமோஷனல் மிக்சர் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு அதுல ஒரு சில விஷயங்களை ஆத்தர் நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்திருக்காரு அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று ஆத்தருக்கு விருப்பம் இல்லாத ஒரு சில விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு ஏன் அப்படின்னா அதுதான் ஆத்தருக்கு பிடிச்சமான விஷயங்களை மேக் பண்ணுது அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு முதல்ல ஆத்தர் அவரோட லைஃப் டைம் முழுவதுமாவே வேலை செய்யறதுக்கு விரும்பலை அவரோட பேரண்ட்ஸோட விஷான ஜாப் செக்யூரிட்டி அப்புறம் ஒரு வீடு அவரோட கோல் கிடையாது ஆத்தர் எம்ப்ளாயியா இருக்க விரும்பல பிகாஸ் ஆத்தரோட அப்பா ரொம்பவும் கான்சியஸா இல்ல அவரால இருந்ததுனால அவரால் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிருக்கு அவரு எந்த அளவுக்கு வேலை செஞ்சாரோ அந்த அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கும் அவரு பே பண்ணிருக்காரு அவரு ஒர்க் பண்ணி உழைச்சு ஏர்ன் பண்ணத அவரோட டெத்துக்கு அப்புறம் அவரால் அவரோட ஜென்ரேஷனுக்கு கொடுக்க முடியாம போயிருக்கு ஆனா ரிச் பீப்புள் அப்படி செய்யறது கிடையாது அவங்க ஹார்ட்ஒர்க் பண்ணி உழைச்சு அதோட பெனிஃபிட்ஸ அவங்களோட ஜென்ரேஷனுக்கு விட்டுட்டு போறாங்க அடுத்து அடுத்ததா ஆத்தர் அவருக்கு பிடிச்சமான விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணி இருக்காரு அது என்ன அப்படின்னா உலகத்தை சுத்தி பார்த்து வர்றதுக்கும் ஆத்தருக்கு பிடிச்ச லைஃப் ஸ்டைல அனுபவிக்கிறதுக்கும் ஆத்தர் ரொம்பவும் ஃப்ரீடமா இருக்க விரும்பி இருக்காரு இது எல்லாத்தையுமே ஆத்தர் எங்க இருக்கிறப்பயே செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு அதோட அவரு ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு ஆத்தரோட டைமையும் அவரோட லைஃபையும் அவரே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு அவரோட பணம் அவருக்காக வேலை செய்யணும் அப்படின்றதையும் அவரு விரும்பி இருக்காரு இது எல்லாம் தான் ஆத்தரோட டீப் சீட்டட் எமோஷனல் ரீசன்ஸ் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு இதே மாதிரி நமக்கான ரீசன்ஸையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு அது எல்லாமே ஸ்ட்ராங்கா இல்லாம போச்சு அப்படின்னா நம்மளோட பாத்ல ரியாலிட்டி நம்மளோட ரீசன்ஸ் விட பெருசா இருக்கும் நிறைய தடவை ஆத்தர் மணிய லாஸ் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காரு நிறைய ஃபெயிலியர்ஸையும் அவரு மீட் பண்ணியிருக்காரு ஆனா அவருக்குள்ள இருந்த அந்த டீப் சீட்டட் எமோஷனல் ரீசன்ஸ் தான் அவரை கை தூக்கி விட்டு முன்னேற வச்சிருக்கு நாற்பது வயசுக்குள்ள ஆத்தர் பினான்சியல் ஃப்ரீடம அடையணும் அப்படின்னு விரும்பி ஆனாலுமே அதுக்கு அவருக்கு ஏழு வயசு வரைக்கும் ஆயிருக்கு ஆனா இந்த ஜேர்னில அவரு நிறைய விஷயங்களையும் எக்ஸ்பீரியன்ஸையும் கத்துக்க முடிஞ்சிருக்கு ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனோ இல்லை விஷனோ இல்லாமல் லைஃப்பில் நமக்கு எல்லாமே கஷ்டமானதாக தான் இருக்கும் ஸோ ரியாலிட்டியை தாண்டி நம்மளோட ரீசன்ஸை நம்ம ஸ்ட்ராங் பண்ணி வச்சு ரிச்சா ஆகிறதுக்கான ரீசன்ஸையும் நம்மளோட டீப் எமோஷனுக்குள்ள எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு அடுத்ததா செகண்ட் ஒன்னா மேக் டெய்லி சாய்ஸஸ் தி பவர் ஆஃப் சாய்ஸ் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் சாய்ஸஸ் தான் பீப்புள் ஃப்ரீடமா ஒரு கண்ட்ரியில வேலை விரும்புறதுக்கான இம்பார்ட்டன்ட் ரீசன் பவர் ஆஃப் சாய்ஸஸ் அப்படின்றத நம்ம எல்லாருமே விரும்புறோம் பினான்சியலி நம்மளோட கையில வந்து சேர்ற ஒவ்வொரு டாலர் பணத்தை வச்சும் நம்மளோட ஃபியூச்சரை சூஸ் பண்றதுக்கான பவர் நம்ம இருக்கு அதாவது ரிச்சா இருக்கணுமா புவரா இருக்கணுமா இல்ல மிடில் கிளாஸ் பீப்புளா இருக்கணுமா அப்படின்றத நம்மளால சூஸ் பண்ண முடியும் நம்மளோட எக்ஸ்பென்டிச்சர் ஹேபிட்ஸ் நம்ம யாரு அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டும் புவர் பீப்புள் மோசமான எக்ஸ்பெண்டிச்சர் ஹேபிட்ஸ வச்சிருக்காங்க அதே சமயம் ரிச் பீப்புளோ அசட்டுக்கும் லயபிலிட்டிக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்சஸ் தெரிஞ்சு எது அவங்களுக்கு முக்கியம் எதை அவங்க சூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க மோஸ்ட்லி பீப்புள் எப்பயுமே ரிச் பீப்புளா இல்லாம இருக்கிறதையே சூஸ் பண்றாங்க நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு ரிச் பீப்புளா இருக்கிறது ரொம்பவும் பேர்டனா இருக்கு அதனாலதான் தான் அவங்க பணத்து மேல ஆர்வம் கிடையாது நான் எப்பயுமே பணக்காரன் ஆக மாட்டேன் அதை பத்தி எனக்கு கேர் இல்லை நான் இன்னும் எங் தான் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க இதுல இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான தாட்ஸ சூஸ் பண்ற பீப்புள்கிட்ட இருந்து ரெண்டு விஷயம் போயிடுது அதுல ஃபர்ஸ்ட் ஒன் டைம் இதுதான் நம்ம இருக்கிற ரொம்பவே வேல்யூபிளான அசெட் ரெண்டாவது லேர்ன் பண்ணிக்கிறது ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு நம்மகிட்ட பணம் இல்ல அப்படின்றத நம்ம எக்ஸ்கியூஸா சொல்லக்கூடாது சோ நம்ம ரிச் ஆகணும் அப்படின்னா அதுக்கான டிசிஷனை நம்ம சூஸ் பண்ணணும் ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் எப்பயுமே நம்ம எஜுகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணணும் நம்ம இருக்கிற ஒரே ஒரு ட்ரூவான அசெட் என்ன அப்படின்னா நம்மளோட மைண்ட் தான் நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கிற ரொம்பவே பவர்ஃபுல்லான டூல் அது திங்க் பண்ற ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட மைண்டுக்கு நம்ம எப்படிப்பட்ட தாட்ஸ் சீட் பண்றோம் அப்படின்றதும் நமக்கான சாய்ஸஸ் தான் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு சோ நமக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும் நமக்கான விஷன் நம்மள்ட தான் இருக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு அடுத்ததா தேர்ட் ஒன்னா நம்ம பார்க்க போறது கேர்ஃபுல்லி தி பவர் ஆஃப் அசோசியேஷன் நம்ம எப்பயுமே மணியை பேஸ் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ சூஸ் பண்ண கூடாது புவர் ஃப்ரெண்ட்ஸும் தேவை அதே சமயத்துல பில்லியனரா இருக்கிறவங்களும் ஃப்ரெண்ட்ஸா தேவை அவங்க ரிச்சா இருக்காங்களா இல்ல புவரா இருக்காங்களா அப்படின்றத விட அவங்கள்ட்ட நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம் ஆத்தர் ரிச்சா இருக்கிறவங்களை உருவாக்கப்படுது அதனால மணி மேக் பண்றத பத்தியே அவங்க பேசுறப்ப அவங்கள்ட்ட இருந்து என்ன கத்துக்க முடியும் அப்படின்றத தான் ஆத்தர் மெயினா பாத்திருக்காரு எப்படி மணி மேக் பண்றது அப்படின்றத ஆத்தரால அவரோட பில்லியனர் ஃப்ரெண்ட்ஸ்ட இருந்து கத்துக்க முடிஞ்சிருக்கு அதே சமயம் ஆத்தரோட புவர் ஃப்ரெண்ட்ஸ்ட இருந்து பணம் அப்படின்னு வர்றப்ப அந்த விஷயத்துல எதாவது செய்ய கூடாது அப்படின்றத ஆத்தர் கத்துட்டு இருந்திருக்காரு மோஸ்ட்லி புவரா இருக்கிறவங்களும் மிடில் கிளாஸ் பீப்புளும் இன்வெஸ்ட்மென்ட்ஸ வெறுக்குறாங்க அதனால அவங்கள்ட்ட அத பத்தின நாலேஜ் எதுவும் இருக்காது அவங்கள்ட இருந்து அதை பத்தி நம்மளால எதுவும் கத்துக்க முடியாது பில்லியனரா இருக்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ பத்தியும் எப்ப எதை செய்யணும் அப்படின்றத பத்தியும் நாலேஜ் இருக்கும் பினான்சியல் லிட்ரஸிய அவங்கள்ட இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்

ரொம்பவே அது பத்தின இன்ஃபர்மேஷன் எவ்வளவு சீக்கிரம் நமக்கு கிடைக்குதோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும் இதுக்கு தான் வேணும் அப்படின்னு அதுதான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஆத்தர் சொல்லி நீங்க எதுவாக விரும்புறீங்களோ அது ரிலேட்டடா இருக்கிற பீப்புளை நீங்க பிரெண்ட்ஸா வச்சுக்கிறப்ப உங்களால உங்களோட போக்கஸ் நோக்கி ஓட முடியும் அப்படின்றத ஆத்தர் இதுல சொல்ல வர்றாரு நாலாவதா நம்ம பார்க்க போறது மாஸ்டர் ஆஃப் ஃபார்முலா அண்ட் தென் லேர்ன் அ நியூ ஒன் தி பவர் ஆஃப் லேர்னிங் குவிக்லி பொதுவாவே நம்ம எதை கத்துக்கிறோமோ அதுலதான் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகி அதுல இருந்து முன்னேறி போனோம் அப்படின்னு நினைப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குக்கிங் கத்துக்கிட்டோம் அப்படின்னா குக் பண்றதுக்கு தான் நினைப்போம் தொடர்ந்து நம்ம குக் பண்ண விரும்பல அப்படின்னா வேற ஏதாவது ஒன்று நம்ம கத்துக்கணும் நம்ம எதை கற்றுக்குறோம் அப்படின்றதுல ரொம்பவே காசியஸா இருக்கணும் மணின்னு வர்றப்ப மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு பொதுவாவே ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு அது என்ன அப்படின்னா மணிக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஜாப் உங்களுக்கு இருந்தாலோ உங்களுக்கு தேவையான மணிய ஏர்ன் பண்ணல அப்படின்னு நீங்க நினைச்சாலோ மணி மேக் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ற ஃபார்முலாவை மாத்தணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லி அதுக்கு தொடர்ந்து புது புது விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வேகமா இருக்கிற வேர்ல்டு நம்ம தெரிஞ்சிருக்கிற விஷயங்கள் அவ்வளவு ஒன்றும் வேல்யூவானது கிடையாது ஏன் அப்படின்னா அது எல்லாமே ரொம்பவே ஓல்டான விஷயங்கள் நம்ம எவ்வளவு சீக்கிரமா கத்துக்கிறோம் அப்படின்றது அந்த டேலண்ட் ரொம்பவே வேல்யூபுள் ஆனது பணத்துக்காக வேலை பாக்குறது அப்படின்றது ரொம்பவே ஓல்டான ஃபார்முலா சோ நமக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம தெரிஞ்சிட்டு அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம தொடர்ந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லிருக்காரு

மூணாவது பர்சனல் டைம் இந்த மூணு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும் ஆண்டர்பிரஸ்க்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ரொம்பவே தேவையானது நம்ம செல்ஃப் டிசிப்ளின்ல கரெக்டா இருந்தோம் அப்படின்னா இந்த மூணு டேலண்ட்ஸுமே இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆடடாக இருக்கும் பொதுவாவே பே ஃபார் யோர் செல்ஃப் அப்படின்றத மோஸ்ட் ஆஃப் பெரிய விஷயமாவே எடுத்துக்கிறது கிடையாது சோ ஆத்தர் இன்கம் வந்ததும் அவங்களுக்கு பே பண்ணிக்கிற பீப்புளோட கேஷ் ஃபுளோ பேட்டர்னையும் இன்கம்ல இருந்து முதல்ல மத்தவங்களுக்கு பே பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத அவங்களுக்காக எடுத்துக்கிற பீப்புளோட கேஷ் ஃபுளோ பேட்டர்னையும் கம்பேர் பண்ணி காமிச்சிருக்காரு இந்த ரெண்டு கேஷ் ஃபுளோ பேட்டர்னும் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு நடுவுல சொல்லப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் இன்கம்ல இருந்து பே ஃபார் யோர் செல்ஃப் அப்படின்றத ஃபாலோ பண்ற பீப்புளோட கேஷ் ஃபிளோ பேட்டர்னை பத்தி பார்ப்போம் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர்ஸ் அப்படின்னு இருக்க பேலன்ஸ் ஷீட்ல அசெட் அண்ட் லயபிலிட்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஒரு ஜாப் மூலமா சாலரியா வர்ற இன்கம் பீப்பிள் முதல்ல அவங்களுக்கு பே பண்ணிக்கிறது மூலமா அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல அவங்களால அசட் பார்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது ஸோ அவங்க அவங்களோட அசட் பாட்ல சேவ் பண்றாங்க இல்ல அப்படின்னா இன்வெஸ்ட் பண்றாங்க அது போக ரிமைனிங் இருக்கிறத வச்சு அவங்க எக்ஸ்பென்டிச்சர்ஸை மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால அவங்க டாக்ஸ பே பண்றாங்க ரெண்டையும் கொடுக்கறாங்க ஃபுட்டுக்கானதையும் பாத்துக்கிறாங்க சோ இந்த இடத்துல தேவையில்லாத எக்ஸ்பென்டிச்சர்ஸ் குறைக்கப்படுது அதே சமயம் ஓரளவுக்கு பணம் இன்வெஸ்ட் பண்ணப்படுது இல்ல அப்படின்னா சேவ் பண்ணப்படுது இதே இது முதல்ல மத்தவங்களுக்கு பே பண்ணிடுற பீப்புளோட கேஷ் ஃபுளோ பேட்டர் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஜாப் மூலமா சேலரியா அவங்களுக்கு வர்ற இன்கம் முதல்ல மற்றவங்களுக்கு கொடுக்கப்படுறதுனால அவங்களால அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ மட்டுமே தான் பாத்துக்க முடியுது அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல அசட்டுனோ இல்ல லயபிலிட்டினோ எதையுமே அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியறது கிடையாது சோ இதுல தி பவர் ஆஃப் பே ஃபார் யோர் செல்ஃப் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அடுத்ததா ஆத்தர் சக்சஸ்ஃபுல்லா முதல்ல நமக்கு பே பண்ணிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களா சிலதை சொல்லியிருக்காரு அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நம்ம எப்பயுமே பெரிய டெப்ஸ வாங்க கூடாது நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ கம்மியா வச்சுக்கணும் முதல்ல அசட்ஸ பில் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய வீட்டையோ இல்ல ஒரு புது காரையோ வாங்கணும் அதை விட்டுட்டு ட்ராப்புக்குள்ள மாட்டிக்கிறது ஸ்மார்ட்டான விஷயம் கிடையாது

பணத்தை ஏர்ன் பண்றதுக்கான வழிகளை சர்ச் பண்ண முடியும் அதனால நம்ம இன்னும் அதிகமான பணத்தை ஏர்ன் பண்றதுக்கான வழிகளை தேடி போவோம் அதிகமான பணத்தையும் ஏர்ன் பண்ணுவோம் அது மூலமா நம்மளோட இன்கம் அதிகமாகும் சோ நம்மளால நம்மளோட அசட் பார்ட்ல போக்கஸ்டா இருக்க முடியும் அதே சமயம் நமக்கு ஃபர்ஸ்ட் பே பண்ணிக்கணும் அப்படின்றத நம்ம நமக்கான லக்ஸுரியஸான விஷயங்களை வாங்கிக்கணும் அப்படின்றதாவும் மீன் பண்ணிக்க கூடாது ரிச்மன் ஆகிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய வழிகள ஆத்தர் சொன்ன பத்து வழிகளில் ஆறாவது என்ன அப்படின்னு பார்த்தா பே யோர் புரோக்கர்ஸ் வெல் தி பவர் ஆஃப் குட் அட்வைஸ் நம்மளால கண்டிப்பா யாரோட ஹெல்ப்பும் இல்லாம ஒரு வீட்டை விக்கவோ இல்ல வேற எதுவும் வேற எந்த மாதிரியான பிசினஸ் அப்ரோச்சையுமே பண்றது தான் இருக்கும் அப்படி பாக்குறப்ப இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு வந்து நமக்கான பெஸ்ட் டீல்ஸ் கொடுக்குற புரோக்கர்ஸ்க்கு நம்ம அதிக பணம் கொடுத்து அவங்கள தக்க வச்சுக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு ஆத்தரை பொறுத்த வரைக்குமே அவரு ஏர்ன் பண்ற பணத்தோட கம்பேர் பண்ணா அந்த பணத்தை ஏர்ன் பண்றதுக்கு அவரோட புரோக்கர்ஸ் கொண்டு வந்த இன்ஃபர்மேஷனுக்கு அவங்களுக்கு ஆத்தர் கொடுக்கற பணம் ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆத்தரோட புரோக்கர்ஸ் எவ்வளவு அதிகமா பணத்தை ஏர்ன் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அதிகமா ஆத்தராலையும் பணம் ஏர்ன் பண்ண முடிஞ்சிருக்கு ஒரு நல்ல புரோக்கரா இருக்கிறவங்க ஆத்தருக்கு பணத்தை அர்ன் பண்ணி கொடுக்கறதோட ஆத்தரோட டைமையும் சேவ் பண்றாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஆத்தரோட புரோக்கர் ஆத்தருக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ஆத்தர் ஒன்பதாயிரம் டாலர் கொடுத்து ஒரு லேண்டை வாங்கி உடனடியா அதை இருபத்தஞ்சாயிரம் டாலருக்கு சேல் பண்ணி ஒரு புது காரையும் வாங்கி இருக்கிறதா சொல்றாரு ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே புரோக்கர்ஸ் தான் ஆத்தரோட எல்லாமுமா இருக்கிறதா ஆத்தர் சொல்லியிருக்காரு சோ உங்களோட வெல்னஸ் மனசுல வச்சிருக்கிற ஒரு புரோக்கரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கூட நீங்க டிராவல் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கான ரொம்பவும் பெஸ்டான அசட்டா இருப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு நீங்க ஃபேரா இருந்தீங்க அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு ஃபேரா நடந்துப்பாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன் அமௌண்ட்டை குறைக்கிறத பத்தி மட்டும் நீங்க யோசிச்சா கண்டிப்பா நீங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட்டும் குறைஞ்சிடும் ஆத்தர் முன்னாடி சொன்னது மாதிரியே பீப்புள் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ல ஒண்ணு மோஸ்ட்லி நிறைய மேனேஜர்ஸ் அவங்கள விட கம்மியா டேலண்ட் இருக்கிற அவங்களால அவங்களோட கமெண்டை இன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய பீப்புளை மேனேஜ் பண்றது மட்டுமே தான் விரும்புறாங்க ஏன் அப்படின்னா அவங்கள விட டேலண்ட் கம்மியா இருக்கிற பீப்புளை வச்சு வேலை வாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா அவங்கள விட அதிகமா டேலண்டடா இருக்கிறவங்கள வச்சு வேலை வாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது இல்லை தான் அவங்களால முன்னேறி போக முடியாம ஒரே இடத்துல இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஒரு டெக்னிக்கல் ஏரியால நம்மளை விட ரொம்பவும் ஸ்மார்ட்டா இருக்கிற பீப்புளை மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு ரிவார்ட் தான் உண்மையான டேலண்ட் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு அதனாலதான் ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க அப்படியான போர்ட் தான் உண்மையான ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஸோ நமக்கு தேவையான குட் அட்வைச நம்ம சரியான நேரத்துல பெறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய புரோக்கர்ஸ நம்ம எப்பயுமே நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்னு அது கண்டிப்பா நம்மள பில்லியனர் ஆக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பி அண்ட் இண்டியன் கிவர் தி பவர் ஆஃப் கெட்டிங் சம்திங் ஃபார் நத்திங் அதாவது எதுவுமே செய்யாம எதையாவது நமக்கானதை ஆக்கிக்கிறதுக்கான பவரை பத்தி ஆத்தர் சொல்லிருக்காரு யூரோப்ல இருந்து அமெரிக்காவுக்கு வந்த பீப்புள் ஸ்டார்டிங்ல இருந்த அமெரிக்கன் இண்டியன் பீப்புள்ஸோட ஒரு சில கல்ச்சுரல் ஹேபிட்ஸை பார்த்து ஷாக் ஆயிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் புதுசா அமெரிக்காவுக்கு வந்த ஒருத்தருக்கு குளிர்ச்சு அப்படின்னா அங்க இருந்த அமெரிக்கன் இண்டியன்ஸ் அவருக்கு ஒரு பிளாங்கட்டை கொடுப்பாராம் அந்த யூரோப்பியனுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்டா அவங்க தவறா நினைச்சுப்பாங்களாம் அதுக்கப்புறம் அதை திரும்பவும் அந்த அமெரிக்கன் இண்டியன் கேட்கிறப்ப அது அந்த யூரோப்பியனை ஹர்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கும் அது அந்த யூரோப்பியனை ஹர்ட் பண்ற மாதிரி இருக்குமா அதே சமயம் அந்த பிளாங்கட்ட அந்த யூரோப்பியன் திருப்பி கொடுக்கல அப்படின்றத ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அமெரிக்கன் இண்டியனுக்கும் அது ஹர்டிங்க கொடுத்துருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்லிருக்கு இதுல இருந்து அந்த டேர்ம் இந்தியன் கிவர் அப்படின்றது எவால்வ் ஆயிருக்கு அசட் காலம் பொறுத்த வரைக்குமே நம்ம இந்தியன் கிவர் மாதிரி இருக்கிறது தான் வெல்த்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு சபஸ்டிகேட்டடான இன்வெஸ்டர் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எவ்வளவு சீக்கிரத்துல அவரோட பணம் அவருக்கு திரும்ப கிடைக்கும் இருக்கும் அதே மாதிரி அவங்க அவங்களுக்கு எது கிடைக்கும் ஆர்ஓஐ அப்படின்னு சொல்லப்படுற ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு இத இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஆத்தர் ஒரு எக்ஸாம்பிள சொல்றாரு ஆத்தரோட வீடு இருந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்துல லோன் கட்டாததுன்னு நாள பேங்கால ஏலம் விட போற வீடு ஒண்ணு இருக்கிறதா ஆத்தருக்கு தெரிய வருது அந்த பேங்க் அந்த வீட்டுக்கு அறுபதாயிரம் டாலர் அமௌண்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்காங்க ஆத்தர் ஐம்பதாயிரம் டாலர் பணத்தை தர்றதா பிட்ட பிளேஸ் பண்ணிருக்காரு அந்த பேங்க்கும் அந்த பணத்தை அக்செப்ட் பண்ணிடுறாங்க ஏன் அப்படின்னா ஆத்தர் அந்த அப்ளிகேஷன் கூடவே

ரிமைனிங் அந்த வருஷத்துல எல்லா நாளுமே ஒரு மாசத்துக்கு ஆயிரம் டாலர் அப்படின்னு அந்த வீடு ரெண்டுக்கு விடப்பட்டிருக்கு ஆத்தர் மூணு வருஷத்துக்குள்ளேயே அந்த வீட்டுல போட்ட இன்வெஸ்ட்மெண்ட திரும்பவும் எடுத்துடுறாரு இப்ப அந்த அசட் ஆத்தருக்கு சொந்தமானதா இருந்திருக்கு அதோட கூடவே சேர்த்து அது ஒவ்வொரு மாசமும் ஆத்தருக்கு அந்த ரெண்ட் மூலமா கொடுத்துட்டு இருந்திருக்கு இதே மாதிரி தான் ஆத்தர் ஷேர்ஸையும் ஆத்தரோட புரோக்கர்ஸ் ஆத்தர் அப்ரோச் பண்ணாங்க ஆத்தர் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாராம் ஒரு இருந்து ஒரு மாசம் வரைக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆத்தர் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் அதிகமாகிறப்ப ஆகுறப்ப அதுல இருந்து ஆத்தர் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண பணத்துக்கு ஈக்குவலான ஷேர்ஸை வித்துட்டு ரிமைனிங் இருக்கிற ஷேர்ஸ அப்படியே மெயின்டைன் பண்ணுவாராம் அதுக்கப்புறம் ஆத்தருக்கு ஷேர் மார்க்கெட்ஸ்ல இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பத்தி கவலைப்பட தேவையில்லை ஏன் இன்வெஸ்ட் பண்ண மணி அவருக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருச்சு இப்ப அதுல இருந்து கிடைச்ச ரிட்டன் வச்சு ஆத்தர் இன்னொரு அசட்டையும் ஆத்தரோட மணி அந்த ஸ்டாக் உள்ள என்னென்ன அவுட்டா இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்லி இருக்காரு இதுல ஸ்டாக்கோட வேல்யூ அதிகமானதுனால ஆத்தர் எந்த ஒரு செலவும் இல்லாம ஒரு அசட்டை அவருக்கு சொந்தமா அவருக்கானதா ஆக்கிக்கிட்டதா ஆத்தர் சொல்லிருக்காரு இது எல்லா நேரங்கள்லயும் பீசிபிளானதா இல்ல அப்படின்னாலும் லாஸ் பண்ற விஷயங்கள்ல இருந்து கத்துக்கிட்டு திரும்பவும் அதை இழக்காத மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு சோ ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ ஹேட் பண்ற பீப்புள் அவங்களோட பணத்தை பேங்க்ல போட்டு வைக்கிறாங்க காலப்போக்கில எதையுமே சேவ் பண்ணாம இருக்கிறத விட செக்யூர்டான சேவிங்ஸா அது பெஸ்டா அவங்களுக்கு தெரியுது ஆனா உண்மையிலேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ற பணம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தாண்டி நமக்கு இன்னும் பல விஷயங்களை ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கணும் அதுதான் ஷூவான பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் சோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வர்றப்ப ஆத்தர் நம்மள இந்தியன் கிவரா இருக்க சொல்லி சொல்றாரு அடுத்ததா நம்ம பார்க்க போறது யூஸ் அசட்ஸ் டு பை லக்ஸு தி பவர் ஆஃப் போக்கஸ் அதாவது நம்மளோட அசட்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் வச்சுதான் நம்ம லக்சுரிஸ வாங்கணும் அப்படின்றத ஆத்தர் சொல்லியிருக்காரு இருக்காரு ஆத்தரோட ஃப்ரெண்ட்ல ஒருத்தர் ஆத்தரை வந்து மீட் பண்ணப்ப அவரோட பையன் ஒரு காரை வாங்குறதுக்கு அடம் பிடிக்கிறதா ஆத்தர்ட்ட சொல்லியிருக்காரு அதோட அந்த கார் அந்த பையனுக்கு வாங்கி கொடுக்கறதா இல்ல வேண்டாமா அப்படின்றதையும் சஜஷனா கேக்குறதுக்கு அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அதுக்கு ஆத்தர் நீங்க இப்ப அந்த பையனுக்கு கார் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது ஷார்ட் டேர்முக்கு அவனுக்கு ஓகேவா இருக்கும் ஆனா காலப்போக்குல நீங்க அவனுக்கு எதை கத்து கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இருக்காரு கார் வாங்கணும் அப்படின்னு அவன் யூஸ் யூஸ் பண்ண ஆசையை பண்ணி ஒண்ண அவன் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு அவனை மோட்டிவேட் பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்க அப்படின்னு பதில் சொல்ல அந்த ஃப்ரெண்டும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் ஆத்தரும் அவரோட ஃப்ரெண்டும் திரும்பி மீட் பண்ணப்ப ஆத்தர் அவரோட ஃப்ரெண்ட்ட உங்க பையன் புதுக்கார வாங்கிட்டானா அப்படின்னு கேட்டு அதுக்கு அந்த ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காரு நான் அவனுக்கு மூவாயிரம் டாலர் கொடுத்தேன் அந்த பணத்துல இருந்து அவனை கார் வாங்கிக்க சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவே அது ஆத்தருக்கு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு அது ஏன் அப்படின்னு ஆத்தர் ஆச்சரியத்தோட கொஸ்டின் கேட்டதுக்கு அவரோட ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு நான் அந்த மூவாயிரம் டாலரோட சேர்ந்து அவனுக்கு ஒரு ஹெச்ஐயும் நான் கொடுத்தேன் அதாவது நிபந்தனையும் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னா அந்த மூவாயிரம் டாலரை ஸ்ட்ரைட்டா யூஸ் பண்ணி ஒரு காரை வாங்குறதுக்கு பதிலாக ஒரு புரோக்கரை கண்டுபிடிச்சி ஷேர்ஸை வாங்கவும் விற்கவும் அந்த பணத்தை யூஸ் பண்ணி பண்ணி அந்த மூவாயிரம் டாலர் பணம் ஆறாயிரம் டாலரா மாறுறப்ப அதிலிருந்து இருந்து மூவாயிரம் டாலர் எடுத்து ஒரு காரை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆத்தரோட ஃப்ரெண்ட் அவரோட பையன் கிட்ட சொல்லி இருக்காரு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த பையனுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப சீக்கிரத்திலேயே நிறைய பணத்தை ஏர்ன் பண்ணியும் நிறைய பணத்தை லாஸ் பண்ணியும் கடைசியா அந்த பையன் கிட்ட அன்னைக்கு நிலைமைக்கு ஆயிரம் டாலர் மட்டுமே இருந்திருக்கு ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்த அந்த பையனோட ஆர்வம் அதிகரிச்சிருக்கு அதனால தொடர்ந்து நிறைய புக்ஸ் படிக்கவும் மணி மேக் பண்றதுக்காக பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் அந்த பையன் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறதா ஆத்தரோட ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காரு ஆத்தர் ஃபர்ஸ்ட் சொன்னது மாதிரியே ஒருத்தரால செல்ஃப் டிசிப்ளினோட இருக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா அவங்களால பில்லினர் ஆக முடியாது ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம இருக்கிற உலகத்துல மணிய ஏர்ன் பண்றதை விட அதை ஸ்பெண்ட் பண்றதுக்கான வழிகள் நிறைய இருக்கு ஸோ இந்த இடத்துல நம்மளோட மென்டல் ஃபார்ட்டிடியூட் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பணத்தை ஸ்பெண்ட் பண்றதுல நம்ம மென்டலி வீக்கா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது புவர் ரிட்டையர் ஆகிறதுக்கும் பினான்சியல் ப்ராப்ளம்ஸ்க்கும் தான் நம்மளை கூட்டிட்டு போகும் பணத்துக்காக வேலை செய்யறதுக்காக ஒரு ப்ரொஃபஷனை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஸ்கூலுக்கு போறது மாதிரி மணியை நமக்காக வேலை செய்ய வைக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதும் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் எப்பயுமே நம்ம நமக்கு தேவையான லக்ஸுரியஸான விஷயங்களை டெப்ஸ வாங்கி ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்க கூடாது ஒரு புது காரை வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சா அதுக்கான அசட்ஸ முதல்ல பில் பண்றதுல நம்ம போக்கஸ்டா இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த அசெட்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய இன்கம்ல இருந்து அந்த காரை வாங்குறது எப்படி அப்படின்றத நம்ம யோசிக்கணும் லக்ஸுரியஸான விஷயங்கள வாங்கணும் அப்படின்ற டிசையரை இன்வெஸ்ட் பண்றதுக்கு தேவையான பினான்சியல் ஜீனியஸ இன்ஸ்பயர் பண்றதுக்கும் மோட்டிவேட் பண்றதுக்கும் ஆத்தர் யூஸ் பண்றதா சொல்லி இருக்காரு இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மணிய மேக் பண்றதுல போக்கஸ்டா இருக்கிறதுக்கு பதிலா அவங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்கு பணத்தை டெப்டா வாங்குறதுலயே ரொம்பவும் சீரியஸா இருக்காங்க இப்படி டெப்ட்ஸ வாங்குறது கொஞ்ச காலத்துக்கு செய்யறதுக்கு இருந்தாலும் அது நாள் ஆக ஆக ரொம்பவும் ஆயிடும் ஸ்டார்டிங்ல ரொம்பவும் ஈஸியா இருக்கிற பாத் போக போக ஹார்ட் ஆகுறதும் முதல்ல ஹார்டா இருக்கிற பாத் போக போக ஈஸியா ஆகுது அப்படின்றதையும் நம்ம எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லி இருக்காரு சோ லக்ஸுரியஸான விஷயங்களை எப்பயுமே டெப்ட்ஸ் மூலமா வாங்கி நம்மளோட லயபிலிட்டி பார்த்த ஃபுல் ஆக்குறதுலயே நம்ம போகஸ்டா இருக்காம நமக்கு தேவையான லக்ஸூரியஸான விஷயங்களை வாங்குறதுக்கு முதல்ல அசட்ட பில் பண்ணி அதுல இருந்து வர்ற இன்கம் மூலமா நமக்கு தேவையானதை நம்ம வாங்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு அடுத்ததாக அடுத்ததா நம்ம பார்க்க போறது தி பவர் ஆஃப் மித் சூஸ் ஹீரோஸ் நம்ம எல்லாருமே சின்ன வயசுல நமக்கான ஒரு ஹீரோவை அசீவ் பண்ணி வச்சிருப்போம் ஒரு ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்துட்டா அந்த ஸ்போர்ட்ஸ்ல நமக்குன்னு ஒரு ஸ்டார் பிளேயர் இருப்பாங்க அந்த பர்டிகுலர் கேம் நம்ம விளையாடுறப்ப அந்த ஸ்டார் பிளேயர் மாதிரியே நம்ம ஆகிடுவோம் அதே மாதிரி தான் நம்மளோட ட்ரீம் நம்ம அச்சீவ் பண்றதுக்கு அந்த விஷயத்துல சக்சீடா இருக்கிறவங்களை நமக்கான ஹீரோவா நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு ஆத்தரை பொறுத்த வரைக்கும் அவரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு டொனால்ட் ட்ரம்ப்பையோ வாரன் பபட்டையோ இல்ல பீட்டர் வின்சையோ அவருக்கான ஹீரோயினான ஹீரோவா சூஸ் பண்ணி இருக்காரு இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்றத ஆத்தர் கண்டினியூஸா நோட் பண்றது மூலமா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவையும் ஷேர்ஸ அவங்க சூஸ் பண்ற விதத்தை பத்தியும் ஆத்தருக்கு தெரிய வருது அதே மாதிரி நம்ம கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்துல பெஸ்டா இருக்கிறவங்களை நமக்கான ஹீரோவா நம்ம எடுத்துக்கிறது மூலமா அது நம்மள மோட்டிவேட் பண்றது மட்டுமல்லாம எல்லா விஷயங்களையும் ஈஸியா ஆக்குது பிகாஸ் நம்ம யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறோமோ அவங்களால அந்த விஷயத்த செய்ய முடியுது அப்படின்றப்ப நம்மளாலையும் அது செய்ய முடியும் அப்படின்ற கான்பிடென்ட் நமக்குள்ள வருது அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு இருக்காரு சோ நமக்கான ஹீரோவை நம்ம சூஸ் பண்றது நம்மளும் அந்த ஹீரோ மாதிரி ஆகிறதுக்கான கீயா இருக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு இருக்காரு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டீச் அண்ட் யூ ஷால் ரிசீவ் தி பவர் ஆஃப் கிவிங் அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறப்ப அது நமக்கு திரும்பவும் கிடைக்கும் அப்படின்றத ஆத்தர் மீன் பண்ணியிருக்காரு நமக்கு தேவையானதை முதல்ல நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் அது நமக்கு மல்டி திரும்பி வரும் மணி ஆகட்டும் லவ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் இது மாதிரியான எல்லா விஷயங்கள்லயும் இது உண்மையா இருக்கு ஆத்தருக்கும் இது பெனிபிட்டபிளா இருந்திருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு அதனால இத அவரு நம்பி இருக்காரு ஆத்தருக்கு எது வேணும் அப்படின்னு அவரு நினைக்கிறாரோ அத அவரு மத்தவங்களுக்கு ஆத்தருக்கு பணம் வேணும் அவரு நினைச்சா அவரு பணத்தை அது அது அவருக்கு மல்டிபிளா திரும்பி போகுது அதே மாதிரி ஆத்தரோட திங்ஸ் ஏதாவது சேல் ஆகணும் அப்படின்னு அவரு நினைச்சாருன்னா மத்தவங்களுக்கு ஏதோ ஒன்ன சேல் பண்றதுக்கு அவரு ஹெல்ப் பண்றாரு அப்ப ஆத்தரோட திங்ஸும் சேல் ஆகுது ஆத்தருக்கு அதிகப்படியான கான்டாக்ட் வேணும் அப்படின்னு அவரு நினைக்கிறதுனால அவரு அப்படிப்பட்ட காண்டாக்ட வேறொரு ஆத்தருக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு ஃபார்ச்சுனேட்லி அது நிறைய பேரோட கான்டாக்ட ஆத்தருக்கு திரும்ப கொடுக்குது அப்படின்னு ஆத்தர் சொல்லி இருக்காரு காட் டஸ் நாட் நீட் டு ரிசீவ் பட் ஹியூமன்ஸ் நீட் டு கிவ் அதாவது எதையுமே பெறதுக்கான அவசியம் காடுக்கு கிடையாது ஆனா கொடுக்கறதுக்கான நீட் பீப்புளுக்கு இருக்கு இந்த விஷயத்த நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லி இருக்காரு இதுல நம்ம எவ்வளவுக்கு அதிகமா கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமா நமக்கு விஷயங்கள் திரும்பி கிடைக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்த கத்த கத்து கொடுக்கறப்ப அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு விரும்புறவங்களுக்கு ஆத்தர் எவ்வளவு அதிகமாக டீச் பண்றாரோ அந்த அளவுக்கு அதிகமா ஆத்தரால லேர்ன் பண்ணிக்க முடியுது நீங்க பணத்தை பத்தி லேர்ன் பண்ணிக்க விரும்புனீங்கன்னா அதை வேறொருத்தங்களுக்கு கத்து கொடுங்க அது மூலமா அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் சோ எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம நம்ம எவ்வளவுக்கு அதிகமாக மற்றவங்களுக்கு நமக்கு தேவையானத கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக நமக்கு அது திரும்ப கிடைக்கும் இந்த நம்ம ரிச் ஆகிறதுக்கு நமக்கு ரொம்பவும் அவசியமான பத்து விஷயங்களை பத்தி பார்த்தோம் தொடர்ந்து இந்த புக்கோட ஃபைனல் சாப்டர்ல ஆத்தர் நமக்கு சொல்ல வர்ற இன்னும் சில விஷயம் இந்த நைன்த் சாப்டர்ல ஸ்டில் வாண்ட் மோர் ஹியர் ஆர் சம் டுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி சாப்டர்ஸ்ல பார்த்ததையும் தாண்டி ரிச் ஆகிறதுக்கு இன்னும் சில விஷயங்கள் நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான கொஞ்சம் டுடுச ஆத்தர் கொடுத்திருக்காரு அத பத்தி பார்க்க போறோம் ரிச் ஆகிறதுக்கு என்ன செஞ்சு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஆத்தர் லாஸ்ட் சாப்டர்ல சில விஷயங்களை பத்தி சொல்லி இருந்தாரு அதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள ஆத்தர் சிம்பிளா இந்த சாப்டர்ல சொல்லியிருக்காரு அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்டாப் டூயிங் வாட் யூஆர் டூயிங் இதுல இருந்து ஆத்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு அப்படின்னா நம்ம இப்ப இருக்கிற நிலையில இருந்து இன்னும் முன்னேறி போகணும் அப்படின்னு நினைச்சா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோமோ அத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு எது நமக்கு பெனிஃபிட்டபிளா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஒரே விஷயத்த திரும்பி திரும்பி செஞ்சுட்டு ஒவ்வொரு தடவையும் ஒரு டிஃப்ரெண்டான ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்பவே முட்டாள்தனம்

மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை வச்சு அந்த புக்கை ஜோஸ் பண்ணிட்டு மத்தவங்க அவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கு அலோ பண்ணிடுறாங்க இது மூலமா அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் முழுசா செய்ய முடியறது கிடையாது அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஒன் ஹூ ஹாஸ் வாட் யூ வாண்ட் டு டூ நம்ம என்ன செய்ய நினைக்கிறோமோ அதுல ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கான்டாக்ட் வச்சுக்கிட்டு அவங்கள மீட் பண்றது மூலமா அந்த விஷயத்த நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா லேர்ன் பண்ணிக்க முடியும் சோ ஆத்தரை பொறுத்த வரைக்கும் அவரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறதுனால அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ஒருத்தரை மீட் பண்ணி அவரை டின்னருக்கு கூட்டிட்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தியே பேசினதுனால அவரால் ரெண்டே நாள்ல ரெண்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ண முடிஞ்சிருக்கு இதே மாதிரி தான் நமக்கு தேவையான விஷயத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்கள்ட்ட அவங்களோட கான்டாக்ட் ஏற்படுத்தி நம்ம அதுல முன்னேறி போகணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு அடுத்ததா நம்ம பார்க்க போறது டேக் கிளாஸஸ் ரீட் அண்ட் அட்டன் செமினார்ஸ் மணி மேக் பண்றத பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ பண்றதுக்கு நம்ம புது புது கான்செப்ட்ஸ கத்துக்கிறதுக்காக ஆன்லைன் மூலமாவோ இல்ல ஆஃப்லைன்லயோ கிளாஸஸ் அட்டன் பண்ணணும் அதே சமயம் புக்ஸ் ரீட் பண்ணணும் செமினார்ஸையும் அட்டன் பண்ணணும்

வாங்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கவும் இல்ல அப்படின்னா நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்தையோ லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ட்ரைனிங் கிளாஸையும் செமினார்ஸையும் அட்டன் பண்ணணும் அதே சமயம் அது ரிலேட்டடான புக்ஸை படிக்கணும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு யோசிக்க கூடாது ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் குட் டீலையோ இல்ல ரைட் பிஸ்னஸ்ஸையோ ரைட் பீப்புளையோ ரைட் இன்வெஸ்டர்ஸையோ ஃபைன் பண்றது ரொம்பவும் ஈஸி அப்படி ஆத்தர் ஒரு ப்ராப்பர்ட்டிய விக்கணும்னு நினைச்சாலோ இல்லை வாங்கணும்னு நினைச்சாலோ அவர் நிறைய பேர்ட்ட பேசணும் நிறைய ஆஃபர்ஸ கொடுக்கணும் அவங்க கேட்கிற ரேட்ல இருந்து ஆத்தர் இன்னொரு ரேட்டை சொல்லி பார்கெயின் பண்ணணும் ரிஜெக்ட் பண்ணணும் இல்ல அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ தாண்டிதான் ஆஃபர்ஸ் கொடுத்து ஒரு நல்ல டீல எடுக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு இதிலிருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணி நம்ம ஆஃபர்ஸை கொடுக்கணும் ஒரு விஷயத்தை சேல் பண்ண ட்ரை பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி இன்வெஸ்டர்ஸாக இல்லாத பீப்புளுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இருக்கிறது இல்லை நிறைய மாதங்களாக ஆத்தருக்கு ஒரு வீட்டை சேல் பண்ணுறதுக்கு ஆசை இருந்திருக்கு எந்த விலைக்குனாலும் அதை ஆத்தரால் சேல் பண்ண முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஆஃபர்ஸை மேக் பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது மூலமாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டில் நீங்கள்

ப்ராப்பர்ட்டியை ஆத்தர் பண்ணுறது மூலமா அந்த ஆத்தரால அவருக்கு அஃபோர்டபுளான பிரைஸ்ல அந்த டீலை முடிக்க முடியுது இதுக்கான இடத்த அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஷாப் ஃபார் மார்க்கெட்ஸ் பேசிக்கலி பீப்புள் ஒரு மால்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் போடுறப்ப அதை ஓடி போய் வாங்குவாங்க இதே ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியோ இல்ல ஷேர்ஸோ டிஸ்கவுண்ட் ஆஃபர்ல கிடைக்கிறப்ப அதாவது அது மார்க்கெட்ல டவுனா இருக்கிறப்ப அத கன்சியூமர்ஸ் வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க அதே மாதிரி மால்ல அதே ப்ராடக்டோட பிரைஸ் அதிகமாச்சு அப்படின்னா அதை அவங்க வேற ஏதாவது இடத்துக்கு போய் வாங்குறாங்க ஆனா ரியல் எஸ்டேட்லயோ இல்ல ஷேர் மார்க்கெட்லயோ அதோட பிரைஸ் அதிகமாகிறப்ப அத கன்சியூமர்ஸ் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டடா வாங்குறாங்க எப்பயுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த பை பண்றதுலதான் ப்ராஃபிட் இருக்குதோ தவிர்த்து அதை சேல் பண்றதுல கிடையாது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லுக் இன் தி ரைட் பிளேசஸ் ஆத்தரோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு லட்சம் டாலர் மதிப்புள்ள ஒரு வீட்டை வாங்குறாரு அவரு வீட்டை வாங்கின இடத்துக்கு பக்கத்திலேயே ஆத்தர் அதே மாதிரி இன்னொரு வீட்டை ஐம்பதாயிரம் டாலருக்கு வாங்கி இருக்காரு இப்படி வீட்டோட பிரைஸ்ல ஆதர் இஎம்ஐ கட்டாததுனால ஏலத்துல வந்த வீட்டை இருக்காரு ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரரோ ஒரு புரோக்கர் மூலமா அந்த வீட்டை வாங்கியிருக்காரு சோ இந்த ரெண்டுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஆதர் ஏலத்துக்கு வந்த வீட்டை வாங்கினதுனால அவரால ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு அவரோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு லட்சம் டாலருக்கு வாங்கின அதே வேல்யூ உள்ள வீட்டை ஐம்பதாயிரம் டாலருக்கு வாங்க முடிஞ்சிருக்கு இதை எப்படி பண்றது அப்படின்றத ஆத்தர் ஒரு ட்ரைனிங் கிளாஸ் மூலமா ஐநூறு டாலர் கொடுத்து லேர்ன் பண்ணியிருக்காரு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது லுக் ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் டு பை ஃபர்ஸ்ட் தென் லுக் ஃபார் சம் ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு செல் ஆத்தரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு பர்டிகுலர் லேண்டை வாங்குறதுக்கு ஆசைப்பட்டிருக்காரு அவர்கிட்ட மணியும் இருந்திருக்கு ஆனால் டைம் இல்ல அதனால ஆத்தர் அவரோட ஃப்ரெண்டு வாங்கணும்னு நினைச்ச லேண்டை விட ஒரு பெரிய லேண்டை ஃபைன் பண்ணி அந்த இடத்துக்கு அவரோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் காமிச்சிருக்காரு அந்த லேண்டோட ஒரு சர்டன் ஏரியாவை அந்த ஃப்ரெண்ட் வாங்க விரும்புறதா சொல்லி இருக்காரு அதனால ஆத்தர் அந்த பாட்டை மட்டும் அவரோட ஃப்ரெண்டுக்கு சேல் பண்ணிட்டு ரிமைனிங் இருந்த லேண்டை அவரு வாங்கியிருக்காரு அது போக ரிமைனிங் இருந்த பிளேஸ ஆத்தர் ஃப்ரீயா எடுத்துட்டு இருந்திருக்காரு இத இன்னும் ஷார்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய கேக்க வாங்கி அதை பீஸ் ஆக்கி வச்சுக்கணும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களுக்கு பீசிபிளா இருக்க தான் தேடுவாங்க அதனால் அவங்க அந்த கேக்கோட ஸ்மால் போர்ஷனை தான் விரும்புவாங்க அதாவது கம்மியான லேண்ட்ஸையே விரும்புவாங்க அதனால கம்மியான லேண்ட்ஸுக்கு அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க ஸ்மால் திங்கர்ஸ் டோன்ட் கெட் தி பிக் பிரேக்ஸ் அதாவது கம்மியா யோசிக்கிறவங்களுக்கு பெரிய விஷயங்கள் கிடைக்கிறது கிடையாது அப்படின்றத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் நம்ம ரிச் ஆகணும் அப்படின்னு நினைச்சா நம்ம பெருசா திங்க் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அடுத்ததா நம்ம பார்க்க போறது திங்க் பிக் நம்ம ஒரு விஷயத்த ரீட்டைலா வாங்குறப்ப அதுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கிறதா நமக்கு தோணலாம் ஆனா ரியாலிட்டியில அப்படி கிடையாது இதுக்கு ஆத்தர் ஒரு எக்ஸாம்பிள சொல்லி இருக்காரு ஆத்தர் அவரோட கம்பெனிக்காக கம்ப்யூட்டர்ஸை வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனப்ப அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை கூட்டிட்டு அவங்களுக்கு கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டு இருக்காரு அவங்களும் ஓகே சொல்லி அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டரை வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போறாங்க அவங்க நிறைய கம்ப்யூட்டர்ஸை வாங்க விரும்புனதுனால நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட போய் பேரம் பேசி இருக்காங்க அதனால அவங்க ரீட்டைலா ஒரு கம்ப்யூட்டரை வாங்குறதுக்கும் கம்மியா கம்ப்யூட்டர்ஸை வாங்க முடிஞ்சிருக்கு இதுல ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அவரு அவருக்கு தேவையான கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் வாங்கணும்னு நினைச்சு மார்க்கெட்டுக்கு போயிருந்தா கண்டிப்பா அவரால் ஒரு கம்ப்யூட்டருக்கே நிறைய பிரைஸ் கொடுக்க வேண்டியதா இருந்திருக்கும் இதே ஆத்தர் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வாங்க நினைச்சதுனால அவரால் கம்மியான அமௌண்ட்டுக்கு கம்ப்யூட்டர்ஸ் வாங்க முடிஞ்சிருக்கு இதே ஸ்ட்ராட்டஜிய ஆத்தர் ஷேர்ஸ் வாங்குறப்பையும் யூஸ் பண்றதா சொல்லியிருக்காரு அடுத்ததா நம்ம பார்க்க போறது லேர்ன் ஃப்ரம் ஹிஸ்டரி எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸும் ஷேர் மார்க்கெட்ஸ்ல சின்ன கம்பெனிஸா தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு சோ அந்த கம்பெனிஸோட ஹிஸ்ட்ரியை படிக்கிறது மூலமா நம்மளால கரெக்டான ஷேர்ஸ கரெக்டான டைம்ல வாங்க முடியும் அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஆக்ஷன் ஆல்வேஸ் பீட்ஸ் இன் ஆக்ஷன் நம்ம எப்பயுமே ஆக்டிவாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கிறது மூலமாக நம்மளால் சக்சீட் ஆக முடியும் அதாவது ஆக்ஷன் ஆல்வேஸ் பீட்ஸ் இன் ஆக்ஷன் என்னென்னா நம்ம ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கிறது மூலமாக தான் நம்மளால் இன் ஆக்ஷன்லேருந்து வெளிவர முடியும் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஆத்தர் செஞ்சிட்ருந்த இப்பையும் செஞ்சிட்ருக்கிற ஒரு சில விஷயங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த புக் முழுவதுமாவே நிறைய தடவை சொன்னது மாதிரி பினான்சியல் ரிவார்ட்ஸை பெறத்துக்கு முன்னாடி நம்ம ஆக்ஷன்ஸை எடுக்க வேண்டியது இம்பார்ட்டண்ட் ஸோ ஃபைனலி இந்த புக்கோட கன்க்ளூஷன்ல ஆத்தரோட ரிச் டேட் அண்ட் புவர் டேட் ஆத்தருக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத பத்தி ஆத்தர் சொல்லி இருந்தாரு ஆத்தர் என்னென்ன லேர்ன் பண்ணிக்கிட்டாரு அவரோட லைஃபோட ஒவ்வொரு பார்ட்லையும் எடுத்துட்டு போறதுக்கு ரீசனா இருந்துச்சு அப்படின்றதையும் பார்த்தோம் ஆத்தர் இந்த புக் முழுவதுமாவே சொன்னது மாதிரி நம்ம ரிச் ஆகணும் அப்படின்னா பினான்சியல் லிட்ரஸி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சோ பினான்சியல் லிட்ரஸியோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தை குழந்தைங்களுக்கு அதை அவங்களோட வீட்டில இருந்தே சொல்லி கொடுக்கணும் நம்மளும் ரிச் ஆகணும் அப்படின்னு நினைச்சா புது புது விஷயங்களை தொடர்ந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸ் லேர்னிங் தான் நம்மள புது விஷயங்களை செய்யறதுக்கும் முன்னேறி போயிட்டே இருக்கிறதுக்கும் மோட்டிவேட் பண்ணும் இதோட ரிச் டேட் புவர் டேட் புக் கம்ப்ளீட் ஆகுது நன்றி